தி மாடர்ன் கட்சிக்கு பாட்காஸ்ட்டுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை நீங்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய மீ காஃபி பேட்ரியான் இந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் உங்களோட டொனேஷன்ஸை மேக் பண்ணி எங்களை நீங்கள் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணலாம் இல்லை என்னால் சப்போர்ட் பண்ண முடியாதுன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் தொடர்ந்து எங்கள் எபிசோட்ஸை கேட்கலாம் ஆனால் இதையும் தாண்டி இல்லை நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச டொனேஷன்ஸை மேக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் நான் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது இந்த மாடர்ன் கட்சிக்கு பாட்கேஸ்ட்டு வீதி வழங்குவோர் காக்கசூரா மற்றும் நண்பர்கள் சியில இருக்கிற ரோஜாவனம் ஏஜ் இப்படி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏஜ் ஹோம் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட டீட்டெயில் கலெக்ட் பண்ணேன் அவங்களுக்கு நீங்க டொனேட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா என்னோட பயோல உல்ஃபித்ரேஜ் பயோல ஃபர்ஸ்ட் லிங்க்கே வந்துட்டு டொனேட் கார்ட்டோட லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்க உங்களால் முடிஞ்சது வந்து டொனேட் பண்ணுங்க அந்த லிங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கனாலே உங்களுக்கு வந்துட்டு கிராசரி கிட் ஹைஜின் கிட் அதுக்கப்புறம் கீ எக் ராஜ்மா ரைஸ் இந்த மாதிரி தனித்தனியாகவும் குரூப் பண்ணியும் வச்சுருக்காங்க யூனிட் எவ்வளோ ப்ரைஸாகவும் சொல்லி வச்சுருக்காங்க உங்களுக்கு தேவையான உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நினைக்கிறத வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டொனேட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு குட்டி ஹைலைட்டு நம்ம பயிரும் எவனோ டொனேட் பண்ணீங்கன்னா அனிமே நேம் வச்சு டொனேட் பண்ணுங்க ஆனால் நீங்கள் மிஸ் ஆயிருக்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லை உங்கள் ஒரிஜினல் பேரில் டொனேட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது கொஞ்சம் கெத்தாக இருக்கும் என்னடா இது வித்தியாசமான நேமாக இருக்குன்னு பார்ப்பாங்க பார்த்தா எல்லாம் நம்ம நமக்கு மட்டும் தெரியாது நம்ம குரூப் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் நான் ரிக்ஸ் பேசிகிட்டு இருக்கேன் நாங்கள் ஏற்கனவே வந்து எம்சி எபிசோட் ஒன்று பண்ணியிருந்தோம் நானும் வந்து உழ்ப்பு தெரிஞ்சிடணும் உட்காந்து ஒரு எபிசோட் பண்ணியிருந்தோம் அது வந்து நாங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசையோட வந்து நான் அதை பண்ணேன் நார்மலா உட்காந்து எப்பயும் அதை சூப்பர் ஸ்டெஃப் தான் நிறைய பேசுவோம் சரி வந்து ஒரு எபிசோடா பண்ண என்ன ஒரு எபிசோடாவே உட்காந்து அதை பத்தி பேசலாம் என்ன அப்படின்ட்டு ஒரு ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் மாதிரி அந்த எபிசோட பண்ணோம் அதனால அது ரொம்ப நல்லா போச்சு நிறைய பேர் வந்து அதை தொடர்ந்து பண்ணுங்க இந்த டிசியூக்கு டிசிஏயூக்கு மற்றபடி நிறைய இது சஜஷன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க சரி அதுக்காக தான் வந்து அப்படியே வந்து தொடர்ந்து பண்ணுவோன்னு சொல்லிட்டு டிசியூக்கு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல போய் இறங்கியிருக்கோம் அதுக்கு பேசுறதுக்காக அவரு இணைச்சிருக்காரு வணக்கம் ப்ரோ வணக்கம் அது போக இப்ப டிசி பயங்கரமான ஒரு டிசியு கண்ணியாக கோஸ் குறைகோ நினைச்சிருக்காரு வணக்கம் குறைக்கோ வணக்கம் வணக்கம் ரிக் வணக்கம் புல் பெரிய கண்ணிலாம் இல்லைங்க ஏதோ கொஞ்சம் தெரியும் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நான் வந்து பயங்கரமான ஒரு எம்சியு கண்ணி அதனால வந்து இதாவே டிஃபால்டாவே வந்து டிசியு மேல வன்மத்தை மோட்ல மோட்லதான் எப்பயுமே இருப்பேன் பட் இருந்தாலும் இங்க ஓரளவுக்கு உண்மைதான் சொல்லுவேன் அதையும் தாண்டி வன்மம் வந்துச்சுன்னா இல்ல ரிக் ஒரே ஒரு கேள்விதான் டிசிஇ பத்தி சொல்றீங்களா டிசி யூ பத்தி சொல்றீங்களா

அது சொல்றேன் மேன் ஆஃப் ஸ்டீல் வந்து ஏன் பாக்கல ஏன் இதுல ஆரம்பிச்சேன் பேட்மி சூப்பர் மேன் ஆரம்பிச்சு அப்படிங்கலாம் சொல்றேன் நான் ரொம்ப லேட்டா தான் ஆரம்பிச்சேன் டூ தௌசண்ட் பிப்டின் அந்த சமயத்துல இருக்கும் ஏர்லி இல்லேனே ஸ்டார்ட் பண்ணல ரொம்ப லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ண டிசி ஓகே ஓகே நீங்க கிரேக்கோ நான் வந்து மேன் ஆஃப் ஸ்டீல் வந்து 2013ல தியேட்டர்ல வந்து 4th டே ஃபர்ஸ்ட் ஷோ போனே அடேங்கப்பா சரி எஃப்டிஎஃப்எஸ் னு சொல்லிக்லாம் 4th டே bro ஆமா அது எஃப்டிஎஃப் தான் வருது நைஸ் இந்த கேள்வி எது கேட்டா அப்படினா நான் ஆரம்பிச்சது வந்துட்டு பேட்மேன் பிகின்ஸ்ல இருந்து

சொல்லுங்க அப்பதான் வந்துட்டு இந்த தண்டை காலையில வந்துட்டு திடீர்னு பாக்குறேன் பார்த்தா வந்துட்டு ஒரு காரு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி பில்டிங் எல்லாம் ஜம்ப் பண்ணி போய்கிட்டு இருக்கு இருட்டுல என்ன சொல்லிட்டு வச்சு பார்த்தா இது பேட்மேன் பிங்கின் சைடின்னு சொல்லிட்டு கீழே அந்த பேர் போடுறாங்க ஹாலிவுட் திரைப்பார்வை அந்த அதுதான் அந்த செக்மெண்டோட பேரான்னு தெரியல போட்டு அந்த கார் ஜம்ப் பண்ற போடுறாங்க அப்ப என்னால அதை ஏத்தவிய முடியல ஏன்னா முன்னாடி வந்து இந்த பேட்மேனோட அந்த அனிமேட்டட் சீரீஸ் எல்லாம் பார்த்தா அதுல கார் ரொம்ப பெருசா வருமா கார் சின்னதா சின்னதா தானே இருக்கும் அது ரொம்ப காம்பாக்டா இருக்க மாதிரி தானே இருக்கும் அது இந்த கார்னர்ல எல்லாம் கிராஸ் கட் அடிக்கிறதுக்கு அதுக்காக வந்துட்டு அந்த டைமென்ஷன் வச்சிருப்பாங்க எனக்கு அது பார்த்தோடனே வந்துட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் இந்த இதை வந்துட்டு பாக்குறது இந்த அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சிடி டைம்ல வந்துட்டு இந்த அர்னால்டோட ஒரு படம் நடிச்சிருப்பாங்க

ஆனா அது பார்த்துட்டு மறட்டோம் அது அது என்ன எதுன்னு சொல்லிட்டு தெரியல அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கும்போது ஏன்னா இதுலயும் ஜோக்கர் வேற மாதிரி இருந்தானா அதனால சரியா சிங்க் ஆகல அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு இந்த பைக்ல வந்துட்டு ஒரு சேஸ் வரும் வேகமா பேட்மேன் போவான் அந்த இது கயிறு விட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பைக்கை வேகமா திருப்புவான்

டேரக்டா எஸ்பியோ தான் பார்த்தேன் அது ஒன்றும் பிடிக்கல வந்துட்டு டார்க் நைட் ரைசஸ் தான் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெல்ல வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகுது அதுக்கு அடுத்த வீக்கெண்ட் அப்படியே போய் பாக்கறேன் நானு தியேட்டர்ல அப்படிதான் நான் என்ட்ரு வரேன் நீங்க குறிக்கும் நீங்க டார்க் நைட் எல்லாம் எப்படி பாத்தீங்க டார்க் நைட் ரயாலஜி எப்படி பாத்தீங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு சின்ன வயசுல கார்டூன் நெட்வொர்க்ல அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் சூப்பர்மேன் அப்புறம் பேட்மேன் அனிமேட்டட் சீரிஸ் ஜஸ்டிஸ் லீக் இந்த மாதிரி பார்த்துட்டு தான் வந்துட்டு வளர்ந்தது ஃபிலிம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு நான் ரொம்ப ஓஜி மைக்கிள் கீட்டன்ல ஆரம்பிச்சு கிறிஸ்டபர் ரீவ்ஸோட சூப்பர்மேன் வரைக்கும் இப்படி பார்த்தா வளர்ந்தது எனக்கு வந்து என்னன்னா பேட்மேன் தான் பேட்மேன் டார்க் நைட்டும் பேட்மேனும் வேற அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம் அது நல்ல ஞாபகம் என் கசின் அண்ணா வந்துட்டு பேட்மேன் பாத்திட்டியா டார்க் நைட் பாத்தியாடா அப்படின்னாங்க டார்க் நைட் எல்லாம் பேக்லாம் ஏ பேட்மேன்டா அப்படின்னாங்க டார்க் நைட் வேற பேட்மேன் வேறன்னு எங்க அண்ணாட்ட நான் சண்டைக்கு போனதெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்புறம் தான் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா தேர்டு பார்ட் ரிலீஸ் ஆகும் தான் வந்துட்டு இதுல ஏதோ இருக்கு போலன்னு சொல்லிட்டு அப்பதான் வந்துட்டு சீடி எல்லாம் வாங்கி உக்காந்து போட்டு பார்த்தது பாத்துட்டு சார் யார்ரா இந்த டேரக்டர் யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அப்படிதான் அப்ப பேஸ்புக்ல வந்துட்டு அப்பதான் வந்து அந்த ஜோக்கர் கோச்லாம் வந்துட்டு எடுத்து போட்டு அதுல கிரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சானுங்க சமயத்துல நான் வந்து எனக்கு ஒரு இவன பிடிச்சீங்க பிரைஸ் பண்றீங்க ஜோக்கர் பிரிஞ்சுக்கிறது வந்து இது பானுங்க எங்க ஒரு பேசுற மாதிரி இருக்கு இதுல ரெண்டு முக்கியமானது என்னன்னா அந்த பேட்மேன் பிகின்ஸ் படத்துல வந்துட்டு வவ்வால வச்சு பேரு டிசைன் பண்ணிருப்பாங்க நினைக்க வவ்வால வச்சு பேரு டிசைன் பண்ணி இருப்பாங்களோ இல்ல அதிகப்படியான வவ்வால் அந்த எஸ்கேப் எஸ்கே பாருங்க சோனார் ஏதோ வச்சு எடுப்பான்னு தெரியுமா ஷூ ஹீல்ல இருந்து எடுப்பான்னு தெரியுமா ஆமா சோ அது வந்துட்டு இது வரைக்கும் பேட்மேன் படத்துல பண்ணாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃப்ளாஷ் கார்டு ஒன்னு போட்டிருந்தானுங்க ஹெச்டோல இன்னொன்னு என்னன்னா லார்ட் நைட் படம் வந்துட்டு பேட்மேன் சம்பந்தப்பட்ட படத்துல படம் டைட்டில்ல பேட்மேன் அப்படின்னு இல்லாத முத படம் வந்துட்டு டார்க் நைட் தான் சரி சரி அதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பேட்மேன் அப்படிங்கிற பேர் இருக்கும் ஒரு படம் பேட்மேன் படம் வந்துட்டு பேட்மேன் அப்படிங்கிற பேர் இல்லாம இருந்தாங்கன்னா அது டார்க் நைட் தான் இன்னொன்னு பயங்கரமா இந்த படத்துக்கு ஹைப் ஏத்தி விட்டதுலேஜ் படத்துக்கு முன்னாடி ஆரம்பிட்டாங்களா படம் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு அவனுக்கு இது போட்டுதான் தான் ஆரம்பாங்க கார் போட்டுதான் ஆரம்பாங்க லவிங் மெமரி ஆஃப் ஹீட் லெஜன் சொல்லிட்டு ஏய் இவன் வாயை கிழிச்சிட்டாரா என்னடா சொல்ற ஆமாடா படுத்துக்காக உண்மையிலேயே வாயை கிழிச்சிட்டாரா எப்படி மனுங்க ஸ்கூல்ல ஆனா இதுல சோகம் என்னன்னா ஹீட் லெஜர் வந்து ஹீட் லெஜரோட ஆக்டிங் எவ்வளவு மாசுன்னு தெரியுமா கேட்டா அவனுக்கும் தெரியாது சரி அவன் போன்ல என்னடா வச்சிருக்கேன்னு சொல்லி வால் பார்த்தோம்னா ஜோக்கர் வச்சிருப்பான் ஹீட் லெஜர்னா யாரும் தெரியாது ஆனா ஜோக்கர் பிரைஸ் பண்ணாதான் சொல்றீங்க அதே தான் ப்ளூரே ஏதோ வாங்கி பாத்தீங்க எயிட் ஜிபிக்கு பாத்தீங்கன்ட்டு அது மாதிரிதான் ஒரு வாட்டி வந்து இந்த இது அவுட் ஆஃப் தான் த்ரீ ஹண்ட்ரட் படம் இருந்துச்சு இந்த த்ரீ ஹண்ட்ரட் படத்துல வருங்கிறதுக்காக ஒரு சிடி வந்து வாங்குச்சு போயிட்டு பிரிண்ட் கிளியர் இருக்குமா தம்பி கண்ணாடி மாதிரி இருக்கும்பா அப்படின்னா சரி சிடியை போட்டு பார்த்தா சொல்லு பேசல இந்த மாதிரி இருக்குது என்ன கண்ணாடி மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கு அதை போயிட்டு ரிட்டர்ன் பண்ணவும் மனசு வரல ஏன்னா நம்ம அவங்க விட்டுக்காக அதை ரிட்டர்ன் பண்றது ஓகே இப்படி வந்து படங்கள் வந்து பாக்காம உண்மையா வந்து டார்க்மென்ட் வந்து ஒரு பொறுமையான ஒரு தான் இப்ப இதுக்கு வருவான் மெயினான மெயின் ஸ்ட்ரீமான இது டிசிக்குள்ள வருவோம் வந்து எப்படி பாத்தீங்க சொல்லுங்க மேன் ஆஃப் ஸ்டீல் வரும்போது வந்துட்டு நான் அப் அப்போ தான் இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் பார்க்க ஆரம்பிச்சது ரெகுலராக பார்க்க ஆரம்பித்தது மே பதினொன்றுன்னு நினைக்கிறேன் இதுவே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபாஸ்ட் ஃபைவ் வந்துச்சு அதுதான் ஸ்கை ஃபைவாக்ல வந்துட்டு முத முதல்ல நான் போய் அப்போ தான் இந்த பிவிஆர் கேம்பஸ் ஸ்கைவாக் ஓப்பன் ஆகுது முதல் சனிக்கிழமையை போய் பார்க்குறேன் நான் அதுல இருந்து வந்துட்டு அந்த பழக்கம் ஆயிடுச்சு எந்த படம் வந்தாலும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்துல இருந்ததுனால இது வந்துட்டு அதே மாதிரி போய் பாக்குறேன் போய் பார்த்ததுல என்னச்சுன்னா இந்த கீக் ஒருத்த வந்து பின்னாடி அந்த உட்காந்துட்டான் ஃபுல் கதையை அவன் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டு இருக்கான் சூப்பர்மேன் யாரு ஜாடு யாரு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பாட்கேஸ்ட் கேட்கறவங்களையா தேட்டர்ல உட்காந்து கதை சொல்றேன் தயவு செஞ்சு வாய முடுறேன் படம் முடிஞ்சவனே வந்துட்டு வெளியில வந்து பேசுங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு இவரு பிராண்டன் நடிச்ச அந்த இது அதுல வந்து

ஒரு பிரிட்டிஷ் ஆக்டர் வந்து அமெரிக்கன் ஐக்கானா நடிக்கிறானா இவ்வளவு ஹைட்டா இருக்கிறான் உடம்பு இல்ல அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது டேரக்டர் யாருன்னு பாக்கும்போது ஜாக்ஸ் நேடர் நாங்க சேர்ற ஜாக்ஸ் நேடர் யாரா அப்படின்னு சொல்லி அவனோட இது பாக்கும்போது சக்கர் பஞ்ச் அப்படின்னு சொல்லி அவனோட படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அது ஆர்மி ஆஃப் த டெட் ஆர்மி ஆஃப் த டெட் இல்ல அப்ப வந்து இன்னொரு சாம்பி படம் வந்து இருந்துச்சு இல்ல இல்ல டான் ஆஃப் த டெட் டான் ஆஃப் த டெட் வந்து ஷான் ஆஃப் த டெட் அதுக்கு முன்னாடி 300 இருந்துச்சு நான் போனது இன்னொரு பரிதிகிரர்கள் டைரக்டர் ஐடிங்க தான் போனானே ஆஹ் அப்புறம் வந்து இதெல்லாம் பாத்துட்டு நல்லா இருக்கே அப்படிங்கும் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பிலிமும் இவர் தான் எடுத்தாரு பிர அப்படின்னு நானுங்க அப்ப வந்து சரி கன்வின்ஸ் ஆயிட்டு சரி போயிட்டு பாப்போமே அப்படின் போது இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டீரிய டிப்பிக்கலா வந்துட்டு சூப்பர்மேன் பிலிம்னா இப்படித்தான் இருக்கும் லைக் பேட்மேனோட பிலிம்ஸ் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஆஹ் கிறிஸ்டவர் நோலன் வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணாரு இருந்தாலும் ட்ரிபியலா எடுத்தாரு ஆனா வந்து ஒரு சூப்பர்மேன் பிலிம வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமா லைக் ஒரு காமிக் புக் பிலிமை வந்து வித்தியாசமா இதுல வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு பிலாசபிக்கலா வந்து என்ன சொல்றது ஒரு தேடல் நோக்கி போற மாதிரியே இருக்கும் இந்த பில்ஸ்ட் வந்தது காரணமும் அதேதான் அந்த என்னோட வன்மை ஆரம்பம் வித்தியாசம்ல அந்த மாதிரி இல்லையே இல்லையா வழக்கம்லதான் இருக்கு வேற அந்த பிளான சாதாரண மக்களோட வந்து சூசியல சவால கஷ்டப்படுறான் இதுவாக தான் தானே இதுல என்ன நீங்க பேர்ன் படம் பாக்கல ப்ரோ

அப்போ பார்க்கும்போது வந்துட்டு ஃப்ரேமிங்காக இருக்கட்டும் அதில் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண விஎஃப்எக்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஒரு பிரிட்டிஷ் ஆக்டர் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு லைக் கூஸ் பம்ஸா இருந்துச்சு அப்புறம்தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எல்லாத்த விட பயங்கரமான கீக் ஜாக்ஸன நம்ம வந்து ஜாக்ஸனையோட ஃபில்மோகிராஃபியில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பேசணும் அப்புறம் இதெல்லாம் பேசணும் சக்கர் எல்லாம் பேசணும் அவர் வந்து டிசி வந்து நல்வழி எடுத்துட்டு போவாரு அப்படிங்கறதுக்கு ப்ரூஃபுக்கு அவர் இன்னொரு படம் எடுத்திருக்காரு என்ன படம் யாருக்காவது அடுத்து நான் அதை சொல்லலான்னு பார்த்தேன் வாட்ச்மேன் வந்துட்டு ஆக்சுவலி வந்து என்னன்னா டபிள்யூ வான பிரதர்ஸ் வந்து அப்ரோச் பண்றவருக்கு வந்து தயங்கிட்டு இருந்தாங்க லைக் தயங்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ப்ரூஃப் மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்பதான் வந்து ஜாக்ஸ் என்ன பண்ணாருன்னா வந்துட்டு இந்த வாட்ச்மேன் வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய கிராஃபிக் நாவல் அது லைக் ஃபோர் வால்யூம்ஸ் நோ இருக்கு அது வந்து ஒரு நாவல் அத வந்து என்னால வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபிலிம்ல என்னால் அடைக்க முடியும்னு சொல்லி அதை ஃபிளாலெஸ்ஸா எடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு டேலண்டடா இருக்காருன்னு சொல்லிதான் வானபிரஸ் வந்து கண்ணை மூட்டு எப்பா நீ வாப்பா மேன் ஆஃப் ஷீ எடுப்பா அப்படின்னாங்க இவர் போனதுக்கு நல்லா தான் எடுத்தாரு ஆனா இவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிசிக்கு வந்து ஒரு போதாத காலம் சைல வந்து எம்சியு டெவலப் ஆயிட்டு இருந்துச்சு அதுல வந்து ஆடி வாங்க ஆரம்பிச்சது போக போக எனக்கு தான் வந்து நான் ரொம்ப லேட்டா தான் பார்த்தேன் ஏன்னா எனக்கு வந்து இதுவே சூப்பர் மேன் பிடிக்காது எனக்கு வந்து இதுல இருந்தே வந்து அனிமேட் சீரிஸ் பாக்கும் போது இருந்தே சூப்பர் மேன பார்த்தா கடுப்புண்டையா இருக்கும் அதான் பிளாக் பண்ணிட்டு வரேன் ப்ரோ எல்லா இடத்துலயும் சும்மா இருங்க சூப்பர் மேடம் அதாவது சூப்பர் சூப்பர் மேன பார்த்தா மட்டும் ஒரு நாம் தமிழர் தம்பி மாதிரி மாறிடுது இவன் யாரு வெளியிருந்து வந்து நம்மள ஆளணும்னு நினச்சிட்டு என்னோட என்னைக்குமே எங்க தமிழ் பிள்ளை பேட்மேன் பேட்மென்ல ஆளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு நிறைய இடத்துல சூப்பர்மேன் வந்து அதாவது அது ஏன் அப்படின்னா அனிமேட்டட் சீரிஸே இருக்கட்டும் ஒரு இதா இருக்கட்டும் சூப்பர் மேனுக்கு வந்து சூப்பர்மேனுக்கு இருக்கிற பவர் வந்து எல்லாத்தையும் பண்ற மாதிரி வச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல படமே முடிஞ்சு போயிடும் டக்குன்னு சூப்பர்மேன் எல்லாத்தையும் முடிச்சிடுவான் படம் முடிஞ்சிரும் அதனால சில இடங்கள் வந்து சூப்பர்மேன் இருக்கிற பவர் இருந்தாலுமே அது சில இடங்களை எக்ஸிக்யூட் பண்ண முடியாத மாதிரிதான் அந்த கதை எழுதப்பட்டிருக்குமா அது வந்து அதை புரிஞ்சுக்க முடியாதுல அதனால வந்து ஏய் உனக்கெல்லாம் இது இருக்கு அதை பண்றா இதை டேய் சூப்பர்மேன் இதை பண்றா அதை பண்றா அப்படிங்கிற மாதிரி திட்ட மாதிரியே இருக்கும் இந்த டோரா திட்ட பண்ணல ஏ பின்னாடி தாண்டி இருக்கு ஓரமா போடி அப்படிங்கிற மாதிரி சூப்பர்மேன் இதை பண்றா அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுல இருந்து சூப்பர்மேன் அனிமேட்டர் இதெல்லாம் பாக்கும்போது அந்த மாதிரி கடுப்பு இருக்கிறனால எனக்கு சூப்பர்மேன் வந்து உங்களுக்கு பிடிக்காது நான் வந்து பேட்மேன் சைடு அதனால சரி பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தபோது ஓகே நல்லா தான் இருந்துச்சு படம் நீங்க சொன்ன மாதிரி உண்மையா சில சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் புதுமையா காட்டியிருந்தாங்க அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை காட்டியிருந்தாங்க எனக்கு வந்து எந்த சீன் திறமை ரொம்ப கடுப்பா இருக்கும் அந்த அவங்க அப்பனை வந்து கொள்ளுவானுங்க அவங்க அப்பன கொள்ற சீன் வந்து தேவையே தேவை இல்லாத மாதிரி இருந்துச்சு எனக்கு இது டொர்னோட வரும்போது இவன் நினைச்சு காப்பாற்றி இருக்கலாம் பட் இருந்தாலும் வந்து அந்த இடத்துல அது நல்ல ஒரு பிரேக் திருவா இருக்கும் அத வந்து அந்த கதையை அவன் சொல்லும் போது நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் அது இவன் இவனுக்கு என் கேம்ல எப்படி டோனி இதை கொண்டானுங்க டோனி சேர்க்க கொண்டானுங்க அந்த மாதிரி கூட சாப்பிடுச்ச மாதிரி இருக்கும் அது தான் அந்த படத்துல கடுப்பா இருக்கும் மத்தபடி ஓகே அந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்னன்னா இஷ்டத்துக்கு பில்டிங் இப்படி உடைக்கிறோங்க அப்படி உடைக்கிறோங்க தனியா கிரவுண்ட்ல போய் சண்டை போட வேண்டியதானே இப்படிங்கிற மாதிரி தோணும் அதே தோணி ஆனா இது நமக்கு தான் தோணுதான்னு பார்த்தா இல்ல அது எனக்கும் தோணுச்சு ப்ரோ அப்படின்னு அது குரு அடுத்த படமே மேன் ஆஃப் ஸ்டீல்ல வந்துட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்க உங்களோட இது வந்துட்டு வேலிட் ஏன்னா இவனுக்கு இந்த அனிமேட் சீரீஸ்லேயே வந்துட்டு என்ன பண்ணிருப்பானுங்கன்னா சூப்பர் மேனும் பேட்மேனும் வந்துட்டு குழந்தைங்க ட்ராக் பக்கத்துல ஏதோ ட்ரெயின் ட்ராக் பக்கத்துல விளையாடும் போது காப்பாற்ற மாதிரி ஒரு சீன் வரும் அது யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அதுல சூப்பர் மேன் வந்துட்டு சொல்லுவான் இனிமே நீங்க ட்ரெயின் பக்கத்துல விளையாடக்கூடாது அப்படின்னு அந்த சின்ன பசங்களை திட்டுட்டாங்க வாட் டார்க் அப்படின்னு நீ என்ன எவ்ளோ மக்கள் பேசுற அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவனை மட்டும் தட்டி அதுலயே பேசுவாங்க அப்பயே வந்துட்டு பேட்மேன் பேசுறதா அவங்க வந்துட்டு கேட்கற மாதிரி பசங்க கேக்குற மாதிரி ஏதோ வச்சிருப்பாங்க அதனால வந்துட்டு இப்ப இவன் ரீசெண்டா இப்ப இதுக்கப்புறம் நான் சூப்பர்மேன் இல்ல அப்படின்னா உடனே இந்த லோக்கியோட டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்கும் தெரியுமா வெரி சேட் எனிவே வே அப்படின்னு இல்ல இப்ப ரிக் வந்து சொன்னாரு ஜானத்தன் கென்ட்ட வந்து கொண்டிருக்க தேவையே இல்ல என் கேம்ல வந்து டோனிக்கு டோனி ஸ்டாக்க கொண்ட மாதிரின்னுட்டு இதுலயே தெரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு விஷயத்த இன்ஸ்பிரேஷன் எங்க டோனியை கொடுறக்கு இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வச்சுன்ட்டு உம் அவ்வளவுதான் ஐ ரெஸ்ட் மை கேஸ் வர்றானாரு அப்ப அப்ப இதெல்லாம் வந்துட்டு அட்லி படத்துல எல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் நம்ம சென்டிமென்ட் வரணும்னு சொல்லிட்டு ஒரு கொலை பண்ணதான் செய்வார் ஒரு சம்பந்தமே இல்லாம இல்ல மேன் ஆஃப் ஸ்டீல் வந்ததுக்கு அப்புறம் தான் அட்லி கொல்ல ஆரம்பிச்சாருன்னு நான் நினைக்கிறேன் ஓ கரெக்ட் 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 அதுக்கப்புறந்தான் ராஜா ரங்கிதான் வர ஆரம்பிச்சது ஐஸ்கிரீம் கரெக்ட் அப்புறம் வந்து மேன் ஆஃப் ஸ்டீல் வந்து ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் நல்லா போச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஸ்டோரி எழுதுனது வந்து கிறிஸ்டோபர் நோலன் ஓகே 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 ஆஹா இதுல வந்து அண்டர் கிரவுண்ட் விஷயம் என்ன அப்படினா வந்து ஜாக் ஸ்னைடரும் கிறிஸ்டோபர் நோலனும் வந்து ஆன் குட் டம்ஸ் பயங்கரமான குட் டம்ஸ்ல இருந்தாங்க ஜாக் ஸ்னைடர் வந்து அவர் டைரக்ட் பண்ண போறாரு அப்படினா வந்து கிறிஸ்டோபர் நோலன் போய் எப்பவுமே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வருவாரு அவர் வந்து நடுல வீரோ அப்படிங்கற ஆப்ல வந்து படம் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாரு அந்த சீன் என்ன ஆச்சு அந்த சீன் என்ன ஆச்சுன்னு சொல்லி பேசிட்டு டேரக்டர்ஸ் கமெண்ட்ரி மாதிரி பேசிட்டு அதுல வந்து அவரே சொல்லியிருப்பாரு கிறிஸ்டவர் நோலன் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் அவர் அவர் இருந்தனால தான் வந்துட்டு என்னால நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்னால புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சு அப்படின்னு அவரே ஒத்துட்டு இருந்தாரு இப்ப மேன் ஆஃப் ஸ்டீல் வந்து எப்படி முடியும் மேன் ஆஃப் ஸ்டீல் வந்து இது கடைசியில் வந்து ஜாட கொண்டுருவான் இன்கிரிட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி வைப்பாங்க இது மேன் ஆஃப் ஸ்டீலுக்கு மறந்துட்டேன்

அவ இப்ப வந்து சூப்பர்மேன் வந்து ஐ அம் ஹியர் டு ப்ரொடெக்ட் ஐ அம் ஹியர் டு ஸ்டே வா ஏதோ சொல்லுவாரு அதோட பண்ண முடியும் சாட்லீட்ட கொண்டு வந்து இதல போட்டுட்டு அவங்க போற வழியே ரோட்லயே போட்டுட்டு இது பண்ணுவான்லையா சரி அப்ப சூப்பர்மேனுக்கு தான் எக்ஸ்ரே விஷன் இருக்குல மார்ஷியன் மேன்ன்றது வந்து எக்ஸ்ரே பண்ணி கண்டுபிடிக்க முடியாதா ப்ரோ எக்ஸ்ரே ஓவரா வெளிய வந்துச்சுன்னா கேன்சர் வந்துரும் ப்ரோ நாங்க இல்ல யூஸ் பண்றது இல்ல ப்ரோ இந்த ஃபேமிலி கையில ஒரு கட்டவே சீக்மெண்ட் வரும்ல எப்பவும் சமமா இருக்கு

மேன் ஆஃப் ஸ்டீல் டூ எடுத்திருந்தா அதுக்கு என்ன மாதிரி லீடு கொடுத்துருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த தியரி எல்லாம் வந்துட்டு அப்படியே குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல போவோமே ஏன்னா வந்துட்டு பேட்மேன் சூப்பர் மேன் ஆக்சுவலி மேன் ஆஃப் ஸ்டீலோட பிளான் வந்து என்னன்னா ஜஸ்டிஸ் லீக் அடுத்து வர தான் பிளான் இல்லங்க அது ஓகே நான் என்ன கேக்குறேன்னா மேன் ஆஃப் ஸ்டீலுக்கு அதாவது ஃபுல் ஸ்டோரி என்ன பார்த்தா மேன் ஆஃப் ஸ்டீல் கருது பேட்மேன் சூப்பர் மேட்கிறது அப்படிங்கற மாதிரி அவங்க வச்சிருக்காங்க அவனுடைய இண்டிவிஜுவல் பிளாட்ல வந்து உனக்கு ஒரு இது கொடுப்பாங்களா இப்ப தோர் ஒன்னுக்கு இதுவா தோர் டூ விடுறாங்களா அந்த மாதிரி மேன் ஆஃப் ஸ்டீலுக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் டூ குடுத்துருந்தாங்கன்னா அதுல வந்து என்ன ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்கன்னு கேட்கறேன் நான் வந்து என்ன நினைச்சேன்னா மேபி வந்து இத டீஸ் பண்ணலாம் அஹ் அஹ் சூப்பர்கள கொண்டு வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன் அதுக்காக கேட்டேன் ரேக் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி சூப்பர்கள் வர வேண்டியது ட்ராப் ஆயிருச்சு அதுவும் நம்ம பேசுவோம் ஆக்சுவலி வந்துட்டு என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா வந்து பிரேனியாக்க வச்சு கொண்டு வரலாம் லைக் பேட்மென் சூப்பர்மேன்ல வந்துட்டு லூத்தரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருவோம் அப்புறம் வந்துட்டு அடுத்த ஃபேஸ் போகும்போது வந்துட்டு பிரேன் லோபோ இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து ஏன்னா எத்தனைதான் லெக்ஸ் லூத்தரு அப்புறம் இதெல்லாம் மட்டுமே பாத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண் இருந்தாரு ஜ வந்து பயங்கரமான நேர்ட் அப்படிங்கறது பெரிய ப்ரூஃபே வந்து அவர் பிரேனியாக்கு உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சதான் இப்ப பிரேனியாக்கு வந்து யாருன்னா அவனும் வந்து ஒரு சென்டிமென்ட் பீன் எல்லாருமே வந்து காமிக்ஸ் கலெக்ட் பண்ணுவான் காயின் கலெக்ட் பண்ணுவான் அவன் மட்டும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் போயிட்டு சிட்டியை கலெக்ட் பண்ணுவான் கலெக்ட் பண்ணிட்டு அந்த கிரகத்தை போட்டு போட்டுதலிட்டு வந்துருவான் லோபோ ஆலையை கலெக்ட் பண்ணுவான்

ஊருக்கே முன்னாடி போய் பார்த்தது இதெல்லாம் இந்த டைம்ல நான் வந்து சிங்கப்பூர் வந்துட்டேன் நானு அதனால அந்த ஸ்னீக் பிரிக் ஸ்னீக் பிக் அந்த தூரம்ல லெவல்ல ரிலீஸ் ஆகுது வெனஸ்டே வந்து நீங்க போட்டுருவாங்க அதுலயே பாக்க ஆரம்பிச்சு அதுல பாத்துட்டு வெளியில வர்றேன் வெளியில வந்தா மறுநாள் வந்துட்டு இந்தியால ரிலீஸ் போல பாத்துட்டு பேட்மேன் வருஷ சூப்பர்மேன் யான் ஆஃப் த டஸ்ட் அப்படின்னு போட்டு இருந்தானுங்க டான் வந்துட்டு யான் அப்படி மாதிரி போட்டுருந்தானுங்க போர் அடிக்குது அடிச்சுட்டு நினைக்கிறேன் எனக்கு புரியல நல்லா தானே இருந்துச்சு இவன் என்ன எதிர்பார்த்தானே என்ன பண்ண நல்லா இருந்துச்சு அது அந்த ரெண்டு பேரோட ஃபைட் ஆனா ஏன் எந்த ரீசன் நல்லா இல்ல அப்படின்னா பேட்மேன் ரிட்டர்ன்ஸ் சொல்லிட்டு ஒரு சாரி பேட்மேன் டார்க் நைட் ரிட்டர்ன்ஸ் சொல்லிட்டு டூ பார்த்து அனிமேட்டட் மூவி இருக்கு அது நான் பாத்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல டேரக்ட் டுவிடியது வந்துருச்சு டெய்லி டாரங்க்ல ரெஃப்ரெஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி அந்த படம் டவுன்லோட் வந்துருச்சான்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு டவுன்லோட் பண்ணி பார்த்த படம் அவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கும் அதுல வந்துட்டு தூக்கி போட்டு தும்சம் பண்ணுவான்

அதுலயே இந்த அனிமேட்டட்ல வேறால பல்கியா இருப்பானுங்க பேட் பண்ணி பல்கியா இருப்பான் டெக்குன்னு இந்த ரெண்டு கையில ஏதோ ஒரு இது மாதிரி பஞ்ச் பண்ணிட்டு தூக்கி போட்டு அதுல அதுவும் நல்லா இருக்கும் அந்த இது இருக்குல்ல ஏயூல வந்துட்டு சூப்பர் மேன் மூவி அதுலயும் கிடைச்ச ஃபைட் எனக்கு சூப்பர் அதுவும் ஆசமா இருக்கு இப்போ பாருங்க ரிக்க வந்து ட்ரிகர் பண்ணி வர ரிக் இந்த கேப்டன் அமெரிக்கா கோல்டு வார் ஒண்ணு நடக்கும்ல அதுல வந்து கேப்டன் அமெரிக்காக்கும் டோனி ஸ்டாக்குக்கும் என்ன எதனால வந்து அவங்க பிரிவாங்க சொக்கோவியாட்ஸ் வந்து சைன் பண்ண மாட்டேமா இவன் சைன் பண்ணுமா அதான் பிரச்சனை பாருங்க டார்க் நைட் ரிட்டர்ன்ஸ்ல வந்துட்டு பேட்மேன் சூப்பர்மேன் பிரிஞ்சது காரணம் சூப்பர்மேன் வந்துட்டு என்ன யூஎஸ் சட்டத்தின் அடியில் வருவேன் அப்படின்வா டார்க் நைட் நான் வரமாட்டேன்னு பாத்துக்கோங்க இதுவும் வந்து திரு எஸ் அரசியல் நமக்கு தேவையா தமிழ் தேசம் பேசுவோமா கொஞ்ச நேரம் தமிழ் தேசம் சரி இதுல இன்னொரு மேட்டர் சூப்பர்மேன் வந்துட்டு மார்ச் பதினாறு வருது ஓகேயா மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாறுல வருது அது பார்த்துட்டு நான் இது பண்றேன் அது அடுத்த வாரம் அடுத்து அடுத்த மாசம் தான் வந்துட்டு இது நம்ம சிவில் வார் கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் வருது நான் இந்த படத்துக்கு வந்துட்டு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வீக்கெண்ட் அப்ப பாத்துட்டு எல்லாம் வந்துட்டு சொல்லும் போது கொலிகள்லாம் சொல்லும் போது ஆவரேஜ் தான் சொன்னாங்க என்னால ஏத்துக்க முடியல அதுக்கப்புறம் சிவில் வார் போய் பாக்குறேன் பார்த்தா அது வந்துட்டு வேற லெவல்ல தாறுமாறா இருந்துச்சு இந்த ஒன் மந்த் கேப்ல வந்ததுனால அது வந்துட்டு ரொம்ப அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சது இதே ஒரு வருஷம் கழிச்சுலாம் தெரிஞ்சிருக்காது ஸோ மொத மாசம் வந்து டிசப்பாயின்மெண்ட் வந்து இன்னொரு மூவி பார்த்து தீர்த்துக்க வேண்டியதாக இருந்துச்சு ஓகே ஏன் வந்து பேட்மேன் சூப்பரை வந்து கொஞ்சம் மொக்கையா போச்சு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா உண்மையான காரணம் என்னன்னா படம் வந்து தியேட்டருக்கு ரிலீஸ் வந்து ரெண்டரை மணி நேரம் பட் ஜாக்சினேட்டர் கோட் பண்ணது வந்து மூணு மணி நேரம் அரை மணி நேரம் ஃபுட்டேஜே காணும் இப்போ நீங்க நீங்க எல்லாம் தேட்டர்ல தானே பாத்தீங்க ஆமா சரி இப்ப தேட்டர்ல பாத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் வந்து அந்த லூயிஸ் லைன் வந்துட்டு ஒரு இடத்துல ஜேர்னலிசம் பண்ற ஒரு இடத்துக்கு போயிருப்பா அங்க திரீன் வந்துட்டு லெக்ஸ்லூத்தரோட ஆளுகா வந்து சுட்டு இருப்பாங்க சூப்பர்மேன் வந்து லூயிஸ் லைனை ஆமா அந்த சீன்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வர உங்களுக்கு வந்து டவுட் இல்லையா லைக் ஏன் வந்தான் எதுக்கு வந்தான் அங்க என்ன நடந்துச்சு சப்போஸ் அவன் அவன் வந்திருந்தாலுமே கூட வெளியே ஏன் அந்த புடம் எல்லாம் இருந்துச்சு அந்த உங்களுக்கு அந்த டவுட் வரலையா பேட்மேனை போறோம் சண்டை போறோம் பாத்திட்டு இருந்தேன் அது அதுக்குதான் எல்லாரும் போனது சோ த திங் இஸ் என்னன்னா வானர் பிரதர் ஸ்டுடியோஸ் வந்துட்டு பயங்கரமான பொச்சரிச்சல் பண்ண ஒரு வேலை என்னன்னா வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு எம்சி வந்து ஆஹ் லைக் டூ தௌசண்ட் எயிட்ல இருந்து கஷ்டப்பட்டு எஸ்டாப்லிஷ் பண்ணி 8 இயர்ஸ் டைம் எடுத்து ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து அவங்க வந்து ஒரு டோன் செட் பண்ணி வச்சிட்டாங்க லைக் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் சைனால பதினாறு வயசு குழந்தை பாக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டோன் செட் பண்ணிட்டாங்க இல்ல ஜாக்ஸ் வந்து என்ன சொன்னாருன்னா இல்ல ஒரு வார் அப்படின்னா வந்துட்டு இப்படிதான் இருக்கும் சூப்பர் பவர்ஸ் இருக்கிற ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா சாவு வரத்தான் செய்யும் கொடூரங்கள் நடக்கத்தான் செய்யும் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கிரிட்டியான ஒரு ட்ரூ டூ காமிக்கா எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாரு வானபிரத ஸ்டுடியோ என்ன பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது நீ ஏன் பேசுற ஃபன் பண்ணது நான் அரை நேரம் ஃபுட்டேஜ் நாங்க கட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபுட்டேஜ் கட் பண்ணிட்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு தான் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்போ வந்து என்னன்னா வந்து நடுவுல ஒரு சில கீ கீ சீக்குல அவங்க ரிமூவ் பண்ணனால படம் வந்து ஒரு கோர்வையாவே இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இன்னொரு சீன் இருக்கும் அந்த கோர்ட் ரூம்ல வந்து பாம்பிளஸ் சீன்ல வந்துட்டு ஏன் இது நடந்துச்சு சூப்பர்மனிக் ஏன் அது தெரியல அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும் அதுல வந்து நடுவுல வந்து ஒரு சீன் இருக்கும் அந்த பாம் அந்த பாம் இருக்கிற இதை வந்து லிட் சீல்டிங் பண்ணிருப்பானுங்களா அதனால சூப்பர் ஆக்சுவலி வந்து என்னன்னா அதுல வந்து ஒரு சீன் இருக்கும் லூயிஸ் லைன் என்ன ஜேர்னல் ஜேர்னல் காண்டாக்ட்ல யூஸ் பண்ணி சிஐஏ லேப்ஸ் எஃபிஐ லேப்ல இருக்க ஒருத்தங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்கும் போது அவங்க வந்து சொல்லுவாங்க ஒரு வினோதமான விஷயம் என்னன்னா அந்த வீல் சேர் வந்து லெட்ல லைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு போது லூயிஸ் லைன் வந்து கிளிக் ஆகும் ஆமா லெட் வந்து எக்ஸ்ரே விஷயத்தை தடுக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீக்வன்ஸ் உள்ள வச்சிருந்தா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் ஆனா அந்த சீக்வன்ஸ் வந்து வானர் பிரதர்ஸ் பாத்துட்டு ஏ இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டானுங்க சோ கீ சீக்வன்ஸ் எடுத்து 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 படத்தை வந்து மூணு மணி நேரம் படத்தை ரெண்டரை மணி நேரம் ஆக்கி படம் தியேட்டருக்குள்ள ஃபிளாப்பு சரியான ஃபிளாப்பு அப்புறம் வந்துட்டு டிவிடி ரிலீஸ் பண்ணாங்க பேட்மேன் சூப்பர்மேன் டான் ஆஃப் ஜஸ்டிஸ் டைரக்டர் எடிஷனும் எக்ஸ்டெண்டட் கட்டோ ரிலீஸ் பண்றாங்க அதுல இந்த சீன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மூணு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் நினைக்கிற படம் அப்படி ஃபுல் கோர்வையா பாத்துட்டு ஹேஷ்டேக் ஒன்னு ரிலீஸ் ஆச்சு சாரி நைடர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வி அப்போலஜைஸ் உங்களோட ஸ்டோரி நீங்க இப்படிதான் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னு எங்களுக்கு தெரியல ஸ்டுடியோ இன்டர்பியன்ஸ் இருந்துச்சுன்னு தெரியல உங்களோட ஸ்டோரி இதுதான் நாங்க தியேட்டர்ல பாத்துட்டு உங்களை கழிவு ஊத்துறதுக்கு சாரி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க அப்ப வரல அது இன்னும் டவுன் த லைன் வந்துச்சு டூ தௌசண்ட் செவன்டீன்ல இருந்து வந்துச்சு அது ஆமா 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 அது பேசுவோம் அது அப்படியே இதோட பேசுவோம் இது நீ இன்னொன்னு நிறைய பேர் வந்து ஒன்று மணி யாருனே தெரியல இந்த படத்துல தானே ஒன்று மணி கட்டிப்பாங்க ஏங்க அதெல்லாம் கூஸ் பம்ஸுங்க கூஸ் பம்ஸா இருக்கும் ஆனா நிறைய பேருக்கு ஐடியாவே இல்ல ஏன்னா இன்னொரு சைடுல எம்சியூ வந்து இப்போ ஒரு அவஞ்சர்ஸ் வருது அப்படின்னா அதுல வந்து வரக்கூடிய நிறைய கேரக்டர்ஸ் வந்து தனியா வந்து அயன்மனுக்கு கேப்டன் அமெரிக்கா தோருக்கு தனியா இண்டிவிஜுவல் மூவிஸ் கொடுத்துட்டு வர வச்சுட்டானா இவனுங்க வந்து இது இவங்க பண்ண ஃபார்மேட்டே கட்டதா இப்படி பண்ணாலும் கரெக்ட் தான் அது இருந்தாலும் இதுங்க வந்து ஐடியாவே நம்ம உட்காந்துருக்கானுங்க நிறைய பேத்துக்கு வந்து என் கூட உட்காந்துக்கெல்லாம் இவன் டூம்ஸ் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதே யாரு இப்படி வரான்ட்டுன்னு இவன் எப்படிதான் வந்தா ஏ இப்படிரா அப்படிங்கிற மாதிரி நான் உட்காந்துருக்கேன் எல்லாத்துக்கும் நிறைய குழப்பம் நீங்க சொன்ன மாதிரி இந்த அவங்க ஒழுங்கா அந்த எக்ஸிக்யூட் பண்ண விடாம விட்டதுனால நிறைய பேருக்கு இது எப்படி நடக்குது அது எப்படி நடக்குது இவனுக்கு கையை லெக்ஸ் கையை கிழிச்சதுல ஊத்துறான் எல்லாம் ஒண்ணும் புரியாம உட்காந்துருக்கானுங்க ஆக்சுவலி வந்து அது ஒரு ஒமாஜ் தெரியுமா லெக்ஸ்லூத்தர் என்ன பண்ணுவான்னா காமிக்ஸ் படி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு போன பிறகு சூப்பர்மேன் அழிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சூப்பர்மேன் வேணும்னு சொல்லிட்டு கிரிப்னைட் புல்லட்ல சூப்பர்மேன் வந்து ஒரு ஆர்க்ல வந்து ஹர்ட் ஆகி பிளீட் ஆயிட்டு இருப்பாரு அந்த பிளட்டை எடுத்து இவனோட பிளட்டை ஃப்யூஸ் பண்ணி சூப்பர் பாய்ய உருவாக்குவாரு பிசாரம் பிசாரோ உம் பிசா இல்ல பிசாரோ இல்ல சூப்பர் பாய் ஆமா சூப்பர் பாய் பிசாராவும் பண்ணுவான் பிசாராவதான் வந்து இது மாதிரி இருப்பானே க்ளவுன் மாதிரி இருப்பான் சரி சொல்றேன் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பான் அதானே ஆமா ஆமா அவன் வந்து ரிவர்ஸ்ல இருப்பான் அதான் வந்து அத வந்து அந்த ஒமாஜ் குடுத்துதான் வந்து டூம்ஸ்டே ரெடி பண்ணுவாப்ல இவனுக்கு என்ன என்ன பண்றா பிரதர் சொல்ல வந்துட்டு டூம்ஸ்டே இதெல்லாம் பாத்துட்டு அப்படிலாம் சொன்னாங்க பிரீடம் கொடுக்குறா அப்படின்னா அதெல்லாம் முடியாது எம்சியுக்கு நாங்க போட்டி போடணும் அப்படின்ட்டு அதெல்லாம் சரியான கிரிஞ்சுங்க அதே மாதிரி பேட்மிண்டன் சூப்பர்மேன் எடுத்துட்டோம்னா கூஸ்பம் சீன்ல இன்னொரு சீனை வந்து நம்ம மறக்கவே முடியாது மார்த்தா அந்த வேர் ஹவுஸ் ஃபைட் சீன் இருக்குது இல்லைங்க

பட் இதுல வந்துட்டு பேட்மேன் கொல்ற இதெல்லாம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கான்செப்ட்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அது நிறைய பேர் அப்படியே எரிஞ்சானுங்க இல்ல இல்ல உல்ஃப் ஆக்சுவலி வந்து இதுக்கு வந்து ஜாக் ஸ்ரேடர் பென் ஆப்ளிக் வந்துட்டு சொல்லியிருப்பாப்ல இந்த இன்டர்வியூ இது பண்ணும்போது ஜாக் ஸ்ரேடரும் வந்து பென் ஆப்ளிக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்தாங்க ஒன் ஒரு விஷயம் என்னன்னா வந்து சூப்பர்மேன் அப்பதான் வந்து வெளிய வராரு பட் பேட்மேன் வந்து ஆல்ரெடி டுவெண்ட்டி இயர்ஸ் உள்ள இருக்காப்ல சிட்டில ஃபைட்டிங்ல ஆமா சரி பேட்மேன் ஏன் வெளியே தெரிலன்னா முடிஞ்ச அளவுக்கு மித்தா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு வெளியே யாருக்கு தெரியல அதான் காத்த மட்டும் வெளியே யாருக்கும் பெருசா தெரில அதனாலதான் சூப்பரமே வந்து பேட்மேனா அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி போற மாதிரி இருக்கும் அது வந்து பிலிம்ல வந்து அதுவும் இருந்துச்சு பட் என்ன சொல்றது வானர் பிரதர்ஸ் வேர் லைக் நோ கட் அப்படின்ட்டுங்க சோ என்னன்னா ஆல்ரெடி வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறான் பேட்மேனு அவன் வந்து நடுவுல வந்து நிறைய மொரல்ஸ் இது பண்ணிட்டான் நடுவுல வந்து ஜேசன் இதெல்லாம் வச்சிருப்பான் ராபினோட சூட் உள்ள இருக்கும் எதிர்பார்த்தது பேட்மேனோட அம்மா பேர் வந்துட்டு அந்த தாமசன் மார்த்தவை எனக்கு போட்டிருந்த கேரக்டர் வந்துட்டு யாருன்னா வாக்கிங் டேட்ல நீங்க நான் நடிக்கிறோனும் அதுக்கப்புறம் அந்த மேகி மேகி கிரீனா அவ பேரு ஆமா ஆமா மேகி அவங்க நடிக்கிறோம் சோ இது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் பேரடாக்ஸ் நடந்துச்சுன்னா இவங்களை வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த ரோலுக்கு தாமஸ் மெயினை வந்துட்டு பேட்மேனா போடுறதுக்கும் மேகி கிரீன வந்துட்டு ஜோக்கரா போடுறதுக்கும் ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படிங்குமே ஒரு ஃபேன் தியரி இருந்துச்சு ஆக்சுவலி யூ ஆர் நாட் ஹாஃப் ராங் அது இருந்துச்சு அவன் வந்துட்டு அந்த ராபின் செத்துட்டான் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும்போது தான் வந்து என்னன்னா வந்து பேட்மேன் லாஸ்ட் ஃபெய்த் இன் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கட்டத்துக்கு போகிறனால தான் வந்துட்டு ஜோக்கர் வந்து கண்ட்ரி விட்டு எஸ்கே போயிட்டான் ஒரு ஃபேன் தியரி இருந்துச்சு பட் த திங் இஸ் என்னன்னா ஹி ஸ்டார்டட் கில்லிங்

இதுல இப்ப பேட்மேன் இவ்வளவு வேலை பண்ணான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு பேட்மேன் அடிச்சுன்னு நான் எப்படி திரும்ப வந்துருக்கோம் கடைசில பேட்மேன் வந்துட்டு டிடிஎஃப் எந்திரிச்சு போனோமோ எந்திரிச்சு நான் என்னங்க நல்லது பண்ணிருக்கேன் நீங்க என்ன போங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு போங்க மாடனா கட்சி மாடன காட்சி வந்துட்டு அடிக்கிற ஐயா பண்றாங்க சார் சிச்சுட்டு இருப்ப அந்த அந்த பினிஷிங் முடிச்சோடனே கட் பண்ணிக்கலாங்க அப்படின்றது ஐயோ இதுக்காக டிடிஎஃப் நீங்க யாரும் பேட்மேன் நினைச்சிட வேண்டாம் ஏங்க ஒரு பேட்டா செருப்பு கூட தேர மாட்டாங்க அவன் இது பேட்மிண்ட் சுப்ரமணியன் இப்படி முடியுது அதுக்கு அடுத்த படமா என்ன வருது ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதுல ஆட் பண்ணனும் இந்த ஆக்சுவலி உல்ஃப் நீங்க இத ஃபாலோ பண்ணிப்பீங்க நினைக்கிறேன் இந்த படத்துக்கு பேட்மேன் சூப்பர் டான் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து என் கிரெடிட் இல்ல பட் வந்து என் கிரெடிட் ஈக்குவலா ஒரு யூடியூப் வீடியோ ரிலீஸ் ஆச்சு யாராவது பாத்தீங்களா அது

ஆமா அடுத்த படம் வந்து சூசைட் கார்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல வந்துச்சு அது வந்த போதே நான் பாத்துட்டேன் சூசைட் கார்டு வந்து அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஓகே எனக்கு வந்து ஓவராலா சொல்லணும்னா சூசைட் கார்டு வந்து எனக்கு ஓகே பிடிச்சிருந்துச்சு பட் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு என்ன காரணம்னா இந்த டிசி ஏயில வந்து சூசைட் கார்டு ஹெல்த் பெயின் ஒன்று இருக்கும் வேற லெவல் படம் அதெல்லாம் அது எப்ப டிசி ஏயு பேசுவோன்ட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் வந்து குஞ்ச கழட்டி கையடிப்பேன் அந்த அளவுக்கு அந்த படம் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதில் ஸோ அது பார்த்துட்டு அதோட எக்ஸ்பிரேஷன்ஸோட நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கல பட் ஓகே பார்த்தேன் நல்லா இருந்துச்சு முக்கியமாக வந்து தலைமை வில்ஸ் மித் இருந்தனால என்ஜாய் பண்ணி பார்த்தேன் மற்றபடி ஓகே அந்த ஆஸ் யூஷுவல்காக நான் என்ன சொல்றது ஃபார்ம் ஆகிட்டு இந்த பிரச்சனை வந்து எப்படி வருது

ஐமேக்ஸ்ல வந்துட்டு அது வரைக்கும் என்ன பண்ணுவானுங்கன்னா அந்த ஐமேக்ஸோட டிஃபால்ட்டு அந்த ஃபிலிம் ரோல் தான் போடுவாங்க ஃபர்ஸ்ட் யூ வில் ஹியர் சவுண்ட் ஃப்ரம் திஸ் சைட் திஸ் சைடுன்னு சொல்லிட்டு போடான்னு தெரியுங்களா ஆனா சூசைட் ஸ்குவாடுக்கு தான் நான் பார்த்ததுல முததுல வந்துட்டு அந்த சூசைட் ஸ்குவாட் மூவியை வச்சு அந்த தீம் வந்துட்டு போட்டு ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா இந்த ஒரே வருஷத்துல ஒரு பேட்மேன் கேரக்டர் ரெண்டு லைவ் ஆக்ஷன் வந்தா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மார்ச்ல வந்துட்டு அதுல இதுல வந்துட்டு ஒரு சீன்ல நடுவுல வருவான் எதுவும் பெருசா இன்டராக்ஷன் இருக்காது பட் ஒரு சீன்ல நடுவுல வருவான் ரெண்டு சீன்ல வருவான் அரெஸ்ட் பண்றதுக்கும் அரெஸ்ட் பண்றதுக்கும் அதுக்கப்புறம் வில் ஸ்மித் அதுக்கப்புறம் இந்த மாகோராபி கேரக்டர் இதெல்லாம் நல்லா பிடிச்சிருந்துச்சு வில் ஸ்மித்ல என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா அவன் பெரிய நெமசிஸ் மத்த இதுல எல்லாம் மத்த மீடியம்ல வந்த அனிமேட்டட் இதுல கேம்லலாம் மத்த பெரிய நெமசிஸா இருக்கும் அவன டிஃபீட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுல வந்துட்டு

நான் தான் குஞ்சு உப்பு மாதத்தில் போட்டிருப்பேன் அப்படின்ட்டு இருப்பான் அவன் வேற என்ன நீங்க அது பாத்தீங்க இன்னொரு பேட்மேன் இன்னொரு அனிமேட்டட் சீரீஸ்ல வந்துட்டு என்னன்னா சூப்பர் மேனும் பேட் மேனும் வந்து டெட்ஷாட்டை வந்து இன்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்டர்கேஷன் ரூம்ல வந்து இது பண்ணோம் அப்ப வந்து சூப்பர் சூப்பர்மேன் என்ன சொல்லா நான் வேணா பேட் காப்பா இருக்கேன் நீ குட் காப்பா இரு அப்படின்னுவான் அப்ப வந்துட்டு சூப்பர்மேன் வந்து இன்டிபிரேட் பண்ண ட்ரை பண்ணுவான் ஷாட் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இவன் வந்துட்டு காஃபி குடிக்கிறியா ஃபேன் போட்டுமா அப்படின்வா அதுலயே இவன் நல்லவனா இருக்காட்ட எனக்கு பயமா நம்ம சுந்தர்சி டெம்ப்ளேட் தான் சுந்தர்சி டெம்ப்ளேட்னா பாகிரராஜ் டெம்ப்ளேட் தான் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் வந்து டேவிட் ஐயர் ஐயரா ஏங்க ஓ ஐயா வணக்கம் வணக்கம் வந்துச்சு

ஏன் அப்படி சொல்றீங்க இப்ப சூசைட் ஸ்குவாடோட ஸ்டோரி வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு என்பா அத வந்து இவங்க வந்து அடக்கணும் தான் ஒன் லைனர் அதுல வந்து ஜோக்கர் வந்துட்டு தன்னோட காதலியான சைக்கோ ஹார்லிக் குவீனை தேடி வருகிறார் ஜேரட்ல ஜோக்கர் அதுல வேற இவனுக்கு அந்த இதுல வேட்ல குதிப்பானுங்கல்ல அந்த சீன போட்டுட்டு இவனுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிடுச்சு அந்த சீனை எல்லாம் இல்ல அப்படி சொல்றவங்க எல்லாத்தையும் வந்துட்டு இல்ல என்ன பண்ணோம்னா மனநல மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிடணும்

ஜோக்கர் வந்து என்ன பண்ணுவன்னா கூட சேர்ந்துட்டு ஜஸ்ட் இது சூசைட் ஸ்குவாட் மேல ஹேவ கிரிக் பண்ணுவாப்ல இப்பவுமே வந்துட்டு நீங்க போயிட்டு சூசைட் ஸ்குவாடு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் கான்செப்ட் ஆட்டுன்னு போட்டீங்கன்னா என்சான்ட்ரஸ்க்கு முன்னாடி எம் போர் துப்பாக்கி எடுத்துட்டு ஜார் ஜோக்கர் சிரிச்சுக்கிட்டே சொல்ற சீன் இருக்கும் கான்செப்ட் ஆட் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெறித்தனமா இருந்திருக்கும் ஆனா இல்ல லைக் நோ நோ கட் பண்ணு கட் பண்ணு கதையை மாத்து என்னது மாத்து மாத்து எல்லாத்தையும் மாத்து அப்படின்ட்டுங்க என்னது நல்லா என்னா இந்த படத்துல இந்த வந்து இவனுக்கு கை வச்சதுல வன்மை எவ்வளவு ஜார்ட் லெட்டோ ஜோக்கர் வந்து நல்ல ஜோக்கர் தான் ஆனா இவனுக்கு கரெக்டான மார்க்கெட்டிங் பண்ணல நாசமா போயிருச்சு ஜார்ட் ஜோக்கர் வந்துட்டு ஃபுல்லா வந்து மெட்டல் டீத் வச்சிருப்பான் அதுக்கு காரணம் என்னன்னா பேட்மேனு தோத் வெளியே தீரி என்னன்னா வந்துட்டு ஒரு கட்சின்னு வச்சிருந்திருக்காங்க ஜார்ட் லெட்டோ ஜோக்கரை வந்துட்டு பென் ஆஃப்ளிக் பேட்மேன் வந்து பார்த்துட்டு யூ ஹவ் கான் டூ னு சொல்லிட்டு அடிச்சு மூஞ்சி முகரை எல்லாம் சீன் ஒன்று வச்சிருக்க வேண்டியது பட் இவங்க வந்து வேண்டாம் சொல்லி ஸ்கிரிப்டிங்லயே வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்சைடர் இது சொல்லுது ஏன் அப்படின்னா கனெக்ட் கனெக்டிங் தட் வாட்ச் பேட்மேன் சூப்பர்மேன்ல ராபின் சூட் இருக்குது இல்ல அதோட கண்டினியூஷனா வந்துட்டு ஜோக்கர் தான் கொன்னா கொன்னதுக்கு அப்புறம் தான் பேட்மேன் வந்துட்டு ஜோக்கர் அப்படி வாய் வையா குத்தி வாயில பல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஓகே 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 ஹம் 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 ஹம்

இவங்களுக்கு மூணாவது படத்துல அந்த ஹைட்டை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு நட்பாச ஒரு கேவல புத்தி இதுல என்ன பண்ணானுங்கன்னா வந்துட்டு அதனாலதான் வந்து ஸ்கிரிப்ட்ல கை வச்சு டோன் டவுன் பண்ணு கொலை பண்ண வைக்காத அதை பண்ண வைக்காத இதை பண்ண வைக்காதன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஒரு கிரியேட்டிவ் டிசிஷன்ல வந்துட்டு மூக்குன்னு அழைச்சு அதை நாசம் பண்ணது அதனாலதான் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஒரிஜினல் ரன் டைம் எல்லாமே வந்து கொஞ்சம் தான் வச்சாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேகம் இருக்கு காரணம் என்னன்னா வந்துட்டு இவனுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கூட வெளியே கசியாத மாதிரி பாத்துக்கிட்டானுங்க ஜஸ்டிஸ் லீக் பிரச்சனை ரிலீஸ் ஆகும் போதா டேவிட் ஐயர் அவரோட வாயை திறந்து ஒரு சில விஷயங்கள் பேச அது ஜஸ்டிஸ் லீக் கான்ட்ரவர்சியில பேசும்போது நான் அங்க கூட சொல்றேன் பட் திங் என்னன்னா சூசைட் ஸ்குவாட் ஃபெயிலியர் ஆனதுக்கு மெயின் ரீசன் வார்னர் பிரதர்ஸ் சூசைட் நல்லா தாங்க போச்சு கலெக்ஷனே நல்லா பார்த்துச்சுங்க அது காரணம் என்னன்னா உள்ள அவங்க பண்ண ஸ்டார் காஸ்டிங் தாங்க மார்கோ ராபி வில் ஸ்மித் ஃபோக்கஸ் படத்துக்கு அப்புறம் இப்போ திரும்ப இணையறாங்க அப்படிங்கும்போது ஏன்னா ஃபோக்கஸ் படத்துல அவங்க கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருந்துச்சு அந்த இதுனால இங்க இது பண்ணாங்க அது மட்டும் இல்லாம மக்களுக்கு வந்துட்டு ஐ மீன் ட்ரூ ஜோக்கர் ஹீத்லஜரோட ஜோக்கரை பாத்துட்டு இவனுங்கனால வந்துட்டு ஜார்லட்டோட இந்த வருஷன் ஆஃப் ஜோக்கரை வந்து அவனுங்களால ஏத்துக்க முடியல ஜோக்கரோட வேரியஸ் இன்ட்ராக்ஷன் என்ன சொல்றது வேரியஸ் இது இருக்கு ஒவ்வொரு இப்ப வந்து டிம்பர்டன் அவரு எழுதுனது வேற மாதிரி இருக்கும் ஆலெக்ஸ்ராஸ் அவர் எழுதுன ஜோக்கர் வேற மாதிரி இருக்கும் சோ ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் அவங்க பெண் பண்ற ஜோக்கர் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் இஃப் யூ திங்க் அபவுட் இட் ஹீத் லஜரோட ஜோக்கரே வந்துட்டு இட்ஸ் நாட் காமிக் அக்யூரேட் இட் ஜஸ்ட் டேக்ஸ் அண்ட் டெலிவர்ஸ் இன் ஹீத் வே இப்போ லெஜர் ஜோக்கர் வந்து என்னன்னா மோர் லைக் கேங்ஸ்டர் அவன் அதுக்கேத்த மாதிரி கரெக்டா தான் இருந்தான் ஆனா இவங்களுக்கு என்னன்னா இந்த ஜோக்கர் சிரிப்பே நல்லா இல்ல இதை எதுக்கு ப்ரோ நாங்க பாக்கணும் ஹீத் லஜருக்கு வந்த கொடுமையா பாத்தீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேனத்தனமா பேசியே எல்லாத்தையும் இது பண்ணானுங்க

ஜெய் அப்படிங்கிற அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அடிக்கடி இல்ல அம்மன் ஓடிட்டு இருப்பாரான் செட்டுக்குள்ள எல்லாத்தையும் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு செய்யோ எல்லாத்திலுமே கேரக்டர் கம்மி தான் ஆமா ஆனா வந்துட்டு என்னன்னா இவங்களுக்கு வந்துட்டு அது பண்ணு இந்த இது வந்து ஆக்சுவலி வந்துட்டு இவங்க

என்ன ப்ரோ எல்லாமே இங்க இருந்தா காப்பியா கேட்டா ஒரிஜினல் நீங்க இங்க பாருங்க பேட்மேன் சூப்பர்மேன்ல வந்து போனா போட்டு இங்க விட்டுட்டேன் அது பாருங்க அதுல வந்து சூப்பர்மேன் வந்து இவன இது நோக்கி வரும்போது அந்த என்னது இந்த அல்ட்ராசானிக்ஸ் எல்லாம் வச்சு அடிக்கும்போது இவன் அந்த சூவர் மூடி எடுத்து பிச்சை ரெண்டா வீசுவான்ல அதை எடுத்து உடைப்பானுல அந்த சவுண்ட் இதெல்லாம் அதுல டேங்க்கோட டோரப்பி தோனி ஹல்க் இதெல்லாம் நாங்க சொன்னோம்மா தோனி உனக்கு ஒரு அதிர்ச்சி

இப்ப வந்து இன்னொரு ட்ரிவியல் என்னன்னா அமேண்டா வந்துட்டு அவளுக்கே தெரியும் ஈவல் அப்படின்ட்டு அப்புறம் வந்து பேட்மேன் பியாண்ட் அனிமேட்டட் சீரீஸ் பார்த்தவங்களுக்கு இது தெரியும் அவ வந்துட்டு அவளும் சாவ போற காலத்துல வந்துட்டு அப்பதான் வந்து அவ திங் யோசிச்சு பாப்பா ஐ அம் நாட் த நெசசரி ஈவல் பேட்மேன் இஸ் த நெசசரி ஈவில் அப்படின்ட்டு அவளே வந்து சொல்லுவா இதுல ஒரு இருக்கு பேட்மேன் சொல்லவா சொல்லுங்க கடைசி சீசன்ல ஒரு சீஸ் வரும் தான் வரும்னு நினைக்கிறேன் அதுல ஒரு அமண்டா வளர் சொல்லுவா நீ வந்துட்டு எப்படியும் வயசா இடுவ மாதிரி இன்னொருத்த வேணும்னு சொல்லிட்டு உன்னோட டிஎன்ஏ எடுத்து வழக்க தான் டெரி மெகினர்ஸ் அவன் தான் பேட்மேன் பியாண்ட் ஆனா இந்த விஷயம் பேட்மேன் பியாண்ட்ல அந்த டெரிக்கே தெரியாது இந்த விஷயம் பேட்மேனுக்கே தெரியாதுன்னு பாத்துக்காங்களா பேட்மென் செத்த பிறகு தான் இந்த விஷயத்தையே வெளியே சொல்லுவா

ஒரு ஒரு மிஸ் என்ன ஒண்ணா இருக்கிறேன் இப்ப நான் சொல்லிடுவேன் பேசுவேன் இன்னும் மோசமா இருக்கும் இப்ப எப்படி எனக்கு வந்து சூப்பரம் பிடிக்காதோ அந்த மாதிரி ஒன்றரை மணியும் பிடிக்காது கண்டிப்பா நம்பரை முதல்ல டிலீட் பண்ணுங்க பிளாக் பண்ணி ஒண்ணுங்க பாருங்க ஒன்றரை மணி யாருமே பிடிக்காது இந்த போட்டு இந்த தெமஸ்கேரா இது இது நசா நசன்னு இருப்பானுங்க அந்த ரொம்ப ஓக்கா இருப்பானுங்க பாருங்க எனக்கு இந்த ஓக்கு மீனிங்கே தெரியாது முன்னாடியே வந்து ஓக்குனா எங்கன்னு பார்த்தனா இந்த தெமஸ்கேரால தான் இந்த இவனுக்கு கஷ்டப்பட்டு தெமஸ்கேராவே காப்பாத்தி இருப்பானுங்க நோ மின் ஆர் நாட் அலவுடன் தெமஸ்கேரா அப்படிங்கிற மாதிரி எங்க அம்மா பேசலாம் யார்ரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது நிறைய இடத்துல வந்து ஓகே தான் ஒன்றுமணு பிடிக்காதுன்னா ஒரு சில இடத்துல பிடிக்காது ஒரு சில வந்து அந்த அனிமேட் சீரீஸ்ல வந்து ஒன்ற மூணு வந்து பேட்மேனுக்கு அலைவா பாத்தீங்களா அப்ப சூப்பரா இருப்பா அப்போ மட்டும் பிடிக்கும் அதுக்கு முன்னாடி லிண்டா கார்டர் தானே நினைச்சது எஸ் த ஓஜி ஓஜி அவங்க அவங்க கெஸ்ட் அப்பியரன்ஸ் வேற பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் சூப்பர் கேர்ள்ல நல்லா இருக்கும் அவங்க அவங்க இம்ப்ரெஷனை வந்துட்டு இவ கேரி ஃபார்வர்ட் பண்ண பார்த்தா பட் இவளுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வந்துருச்சு அதுவும் நல்லா இல்ல சூப்பர்கள் வந்துட்டு கேட்மஸ் இதோட லீடரே அவங்கதான் இதுலயும் வருவாங்களா எயிட்டி ஃபோர்லயும் வந்துருவாங்கல்ல ரெண்டா கரெக்ட் கடைசியில எஸ் எஸ் இதுல நடுவு ஒரு ஒரு இதில் வந்துட்டு சூப்பர் கல்ல அவ அவங்களோட ஷூ போட்டு வச்சிருப்பாங்கல கிஃப்ட் அ ஃப்ரெண்ட் அப்டின்னு சொல்லிட்டு அது வந்து இல்ல இல்ல அது வந்து ஒன் ரூ ஒன் ரூமன் எயிட்டி போருக்கு வந்துட்டு ஆடுக்காக பண்ணது சி சிடபிள்யூ கூட கொலாப் பண்ணி ஒரு ஆட் இது பண்ணாங்க அதுக்கு ஒன்று ஒன் ரூமென் வந்துட்டு என்ன சொல்றது ஜாக்ஸ் ரைடர் கதை எழுதி

இந்த அனிமேட்டட் சிரிஸோட ஒன் அருமன் அந்த அந்த லெவலுக்கு இன்னும் வரல அதுதான் உண்மை அந்த 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 கேரக்டரோட கெத்து வந்துட்டு இன்னும் வரல மேபி இதுக்கப்புறம் வர படத்துல வேணா வரலாம் அது மாதிரி பொறுமையை ஒன்னொரு அதிர்ச்சி வராது அந்த இத அந்த பிரேசஸ் தட்டும்போது அந்த இது வரும்ல அது வந்து படத்துல வந்து சூப்பரா இருக்கும் அது வந்து பெருசா ஒண்ணு அனிமேட்டட் சீரிஸ்லாம் அது வந்து அவ்வளவு பெருசா காட்டிக்க மாட்டாங்க அதுனால நல்லா இருந்துச்சு அது வந்து ஒன் ஹாப் ஒன் ட்ரோப் காமிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் எடுத்தது ஆக்சுவலி ஒன் ரூமன் ஃபில்ம்லான்ட்டு ஒரு கான்ட்ரவர்சியோட தான் ஆரம்பிச்சது ஆக்சுவலி கான்ட்ரவர்சி வந்து நீங்க யார் எதிர்பார்க்காத ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கும் பேட்மிண்டன் சூப்பர்மேன்லயே கேல் நாங்க போடுறோம் அப்படின்னே அமெரிக்கால இருக்க இளைஞர்கள் சைனால இருக்க இளைஞர்கள் எல்லாருமே கொந்தளிச்சாங்க எதுக்கு கொந்தளிச்சிருப்பாங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது கெஸ் பண்ணுங்களே இஸ்ரேல் எக்ஸாமிங்டா இல்லைங்க ரெண்டும் தப்பு ஏங்க அவங்களுக்கு பூப்ஸே இல்லைங்க வண்டர்மனுக்கு பெரிய பூப்ஸ் இருக்கணுங்க சொல்லாம நினைச்சேன் சரி உன் மனசுக்குள்ள வரதெல்லாம் இங்க சொல்றியா அப்படின்னு சொல்லிடுவாங்களான்னு பயந்துட்டு சரி இது ஆமா இது கூட கதறி கிடந்தான் எனக்கு ஆமா லிட்ரலா இது இந்த ஒரு மெயின் ரீசனை வச்சுதான் வந்து ஒண்டர்மன் பிலிம் வந்து பாய் கட் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு பார்த்துட்டு பாத்துட்டு என்னடா ஆச்சு உங்களுக்கு அது வந்து கேல்கட் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு உண்மையான அமேசான் அமேசானியன்ஸோட வரலாறு தெரியுமா அவங்களுக்கு ஒரு பக்கம் மாறே இருக்காது அப்படிலாம் அது வந்து அயனிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அதை மறைச்சிருவாங்க லைக் மித்தாலஜிக்கு எல்லாம் பாக்கும்போது அம்பு ஊரத்த வசதியா இருக்கணும்ட்டு ஏன்டா இதெல்லாம் பெருசா பண்றீங்க கதையை கதையா பாருங்கடா அப்படின்னதுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரோலு பட் என்னன்னா பேடி ஜெங்கின்ஸோட கரியர்ல வந்துட்டு ஒன் ரூமில் வந்து ஆக்சுவலி ஒரு பூஸ்ட் தான் சொல்லணும் அந்த நோமே கிராஸ் பண்ற அந்த சீன் வந்து வெறித்தனமா இருக்கும் அருமையான சீன் அதெல்லாம் அதுவா இருக்கட்டும் அப்புறம் அந்த கடைசியில ஆக்சுவலி பத்தி பேசணும்னு ஆசை தான் ஆனா பேசுறதுக்கு என்ன பேசனே தெரியல இல்ல ஆக்சுவலி என்னன்னா வந்து ஊரே வந்து சூப்பர்வை செத்துட்டான்னு அழுதுட்டு இருக்கும் போது இந்தம்மா மட்டும் இல்ல போயிட்டு பழைய காதல நினைச்சு உருகிட்டு இருக்கான் ஸ்டோரி படியே பார்த்தோம்னா ஆனா அது வந்து என்னன்னா ஒரு பேட்மேனுக்கு வந்து ஒன் மேல மேல ஒரு கண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரோப் தான் அது இல்லைங்க லிட்ரலா என்னன்னா பேட்மேன் சூப்பர்மேன்ல வந்துட்டு மீட் பண்ணுவாங்க ஒன் பேட்மேனும் வந்து அந்த இவன் லெக்ஸ்லூத்தரோட பார்ட்டியில மீட் பண்ணுவாங்க அப்பவே இவனுக்கு ஒரு கண்ணு அப்ப வந்து இவளோட இவ அந்த என்ன வேர்ல்டு வார் டைம்ல எடுத்த அந்த போட்டோ ஸ்டீவ் ராஜஸ் வாங்க அவன் பேரு ஸ்டீவ் ராஜஸ் கேப்டம்பிருக்கோம் அப்படி விட முடியாது இப்ப ஸ்டீவ் கடைசி ஞாபகமா இருக்கிறது ரெண்டே விஷயம் ஒன்னு அவர் கை கடிக்காரம் ஒன்னு அவர் போட்டோ அப்படின்னு ஒன்னு பேட்மேன் என்ன பண்ணுவாரு ப்ரூஸ் வீண் வந்துட்டு அங்க கஷ்டப்பட்டு அந்த போட்டோ எடுத்து திரும்ப அனுப்பிச்சு வைப்பாரு இது இது தேவையா அது எங்கேயோ உலகத்துல தொலைந்து தொலைஞ்சு போயிருக்கலாம் ப்ரோ திஸ் இஸ் மை லவ் லெட்டர் அப்படின்னு சொல்லி சிம் பண்ணுவாரு நான் இருக்கேன் வேலைமா அப்படின்னு ஆனா இந்த ஃபிலிம்ல வந்து பேடி ஜங்கின்ஸோட ஒரு விஷயம் ட்ரேட்மார்க்கா அவங்க அமைச்சுக்க நினைச்சது என்னன்னா வந்து ஸ்லோ ஷாட்ஸ் தாங்க மற்ற பிலிம்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஒன் ரூமன் பிலிம்ல மட்டும் சினிமாட்டோகிராஃபி யாருன்னு தெரில ஸ்லோமோ ஷாட்ஸ்லாம் அள்ளி இருப்பானுங்க ஸ்டோரி வந்து ரொம்ப வீக்கான ஸ்டோரி எல்லாம் இல்ல பட் என்ன சொல்றது அவ்வளவு ஹார்ட் ஹிட்டிங்கா இல்லை அப்படிங்கறத ஒரு உண்மை ஆனா இதுல வந்துட்டு என்னன்னா எல்லாருக்கும் ஃபேன்ட்டா இருந்தது வந்து என்னன்னா அந்த டயானாவும் ஸ்டீவும் வந்துட்டு அந்த போட்ல ட்ராவல் பண்ருக்கும் போது ரெண்டு பேர் பேசிக்குவாங்க அது ஃபுல் அண்ட் ஃபுல் இம்ப்ரவைஸ்டு சீனாமா

இந்த இம்ப்ரூவைசேஷன் சொல்லும் போது இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லணும் அது டார்க் நைட்ல நடந்தது டார்க் நைட்டு முக்கியமா ஹிட் ஆனது காரணமே வந்துட்டு சில இம்ப்ரூவைஸ்டு சீன் தான் அதுல முக்கிய இவன் அந்த கிளாப் பண்ற சீன் வரும் தெரியுமா அது வந்துட்டு இம்ப்ரூவைஸ்டு தான் அது அது வந்துட்டு ஸ்கிரிப்டட் கிடையாது அது அப்புறம் அந்த ஹாஸ்பிடல் பிளாஸ்ட் பண்றது தட்டுறது தானே அந்த ரிமோட்ட அதே தான் அதே தான் இருக்கும் ஒண்டர் ஆனா எனக்கு வந்து இந்த ஃபைட் கிளைமேக்ஸ் ஃபைட்டு வந்து அது நல்லா இருக்கும் ஆனா அது ரொம்ப லாங்க போகும்போது எனக்கு எல்லாம் அடிக்கடி தூக்கமே வந்துச்சு இது வன்மத்துக்காக சொல்ல உண்மையாவே சொல்றேன் இல்ல அது எனக்கே ஒரு மாதிரிதான் இருந்துச்சு ஆக்சுவலி அதுலதான் வந்து ரொம்ப இதான ஒரு மீம் எல்லாம் வந்துச்சு ஹெய்டிஸ் வந்துட்டு ஹெல்மெட் எல்லாம் போட்டு அப்படி இதா இருக்கிற மாதிரி அத கார்ட்டூனிஷா வரைஞ்சிட்டு ஹெல்மெட்டை கழட்டினாட உள்ளுக்குள்ள ஒரு கோமாளி மாதிரி ஒருத்தர் பெரிய மிசியம் நிற்பான் ஆமா ஆமா ஆமா

ஜாஸ்வீடன் ஜாஸ்விடன் இது பண்ணது இப்ப அந்த படம் வரும்போது தெரியும் அந்த கான்ட்ரவர்சி எல்லாம் வந்து இதாயிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து ஸ்னிடர் வந்து இது பண்ணும்போது ஸ்னேட்டரோட அஹ் பொண்ணு வந்து சூசைடு இது பண்ணனால ஆஹ் இது படம் வந்து இப்ப கை மாதிரி இவர் பண்ணிருக்காரு ஜாஸ்விடன் போது இப்ப பெருசா வந்து இப்ப என்ன இருந்தாங்க அவனும் இப்படிதான் எம்சி மட்டும் தான் பார்ப்போம் படுத்தா எம்சி கூட தான் படிப்போங்கிற மாதிரி இருக்கணுங்க டிசி படத்துக்கு எல்லாம் கூப்பிட்டு வர மாட்டானுங்க சரின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னா ஜாஸ்விடன் தான் பண்ணிருக்காரு இது அவெஞ்சர்ஸ் பண்ண வரு நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்வின்ஸ் பண்ணி கூட்டி போறேன் உள்ள போயிட்டு படம் உக்காந்தா அப்படியே சீனுக்கு சீன் திரும்பி திரும்பி எல்லாரும் ஒண்ணு பாக்குறாங்க அப்படியே ஒரு நாலு பேர் டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க திருப்பி ஸ்கிரீன் பாக்குறானுங்க இப்படிங்கிற மாதிரி எனக்குலாம் படம் முடிச்சு நம்மள போட்டு வெளுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அஹ் ஏ ஏண்டா இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த இத்தனைக்கும் இந்த படத்துக்கு தான் வந்துட்டு இந்த மிஷன் இம்பாசிபிளா அதுக்குதான் வந்து மிஸ்டேச் இருக்கும் மீச வச்சு வச்சிருந்தான் அந்த மீசை எடுக்குறன்னு சொல்லிட்டு அதை ஒழுங்கு புள்ளியே பண்ணாலும் பரவாயில்ல அதுக்கு வந்து எவ்வளவு முப்பது மில்லியனோ எவ்வளவு செலவு பண்ணாங்க அவனுங்க முப்பது மில்லினா எவ்வளவு செலவு பண்ணி அந்த மீசி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அவன் வாயை வந்து அதை அசிங்கப்படுத்தி நிறைய வந்து இன்னும் என்ன சொன்னாங்கன்னா நிறைய சீன்ஸ் வந்து இருந்த சீன் அதாவது இது இதாவே சொல்லல சீனாவே டார்க்கா இருந்த சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு லைட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சிருந்தானுங்க ஆஹ் கதையவே குளறுபடி பண்ணியிருந்தான் ஆனா கதையை வந்து இப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரியும் ஆனா ஸ்னைடர் கட்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் எவ்வளவு குளறுபடி பண்ணியிருந்தான் அப்படின்னு தெரிய வந்துச்சு எப்படின்னா இப்ப ஒன்றர் வந்து நான் பொதுவாக கேட்டதான் இன்னுமே வன்மத்தை கக்கியிருப்பேன் ஆனா ஏன் வந்து ஓகே அப்படின்னு சொல்றேன்னா இப்ப சீஎலுக்கு பார்த்து எல்லாம் நுண்டு போயிட்டேன் சீஎலுக்கு மிஸ் மாதிரி எல்லாம் பார்க்கும்போது ஒன்றர் மனுக்கு வந்து சீரியஸா ஃபயர் விடலாம் தப்பே இல்லை அந்த மாதிரிதான் ஸ்னைடர் கட் வரும்போதுதான் வந்து எந்த அளவுக்கு இதை வந்து இந்த படத்தை வந்து குளறுபடி பண்ணி வச்சிருந்திருக்கான் அப்படிங்கிறது தான் இப்ப தெரிஞ்சுது அது 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 வரும்போது நான் சொல்லணும்னு நினைச்சேன் என்னதான் படம் ஸ்டில் இல்லா ஏன்னாசம்னா எதிர்த்திசம் கிடையாது நல்லா இந்த ஒண்டர்மன் ஜெயிக்கும்போது கூட அந்த இவங்க வந்து ஸ்டேஜ்ல பேசும்போது சொல்லிருப்பாங்க ஆஹ் தெர் ஆர் வெரி லெஸ் மூவிஸ் ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா மூணு நாள் மூவி தான் வந்துட்டு ஃபீமேல் டேரக்டர்ஸ் வந்து லீட் பண்றாங்க எடுக்கிறாங்க அந்த நம்பர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும் அந்த மாதிரிலாம் பேசிப்பாங்க அதெல்லாம் நல்ல விஷயம் ஆனா அதுக்காக வந்துட்டு ஆஹ் படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லதான் சொல்ல போறோம் அதுக்கு கேப்டன் உடனே சொன்ன உடனே வந்துட்டு நீங்க எல்லாம் மிசோகினிஸ்ட் அப்படின்னு சொல்றதெல்லாம் யூஸே கிடையாது இப்ப ஜஸ்டிஸ் லீக பத்தி சொல்லணும் அப்படின்னா இதுவும் ஊருக்கு முன்னாடி போய் பாத்துட்டேன் ஆஹ் இதுல ரெண்டு விஷயம் என்னன்னா எனக்கு பார்த்த உடனே படம் பிடிச்சிருந்துச்சு ஆனா இப்ப இன்னைக்கு தேதி வரைக்கும் இப்ப நீங்க அந்த மீச விஷயம் சொல்றீங்கல்ல அது என்னால எனக்கு அது ஒரு பெரிய உறுத்தல் பாயிண்டாவே தெரியல இந்த படம் ஆரம்பிக்கும் போது எப்ரி படி நோஸ் சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் ஆஹ் இவன் இறந்ததுக்கு சூப்பர்மேன் இறமே அந்த பேனர் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கும் பாட்டு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு அப்பர் இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரே ஒரு தடவை தான் தேட்டேன் அப்பர் இப்ப வரைக்கும் வந்துட்டு அந்த பேர் கரெக்டா எப்படி படி நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மியூzik அப்படியே மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு அதுக்கு அப்புறம் பேக்மேனோட சீக்வென்ஸ் எல்லாம் முடிச்சிஞ்சிருச்சு அந்த பிட்ச கர இது வச்சிருப்பான் அங்க வந்து பேக்கர் கிட்ட வந்து ஐ ட்ரைட் அப்படினு बोलிட்டு தான் இவன் பேர் போட்டு பண்ணுங்க ஜாஸ்வீடன் பேர் போட ஆரம்பிக்கணும் இங்க என்ன निजामவா சொல்றீங்க ஆமா ஐ ட்ரைட் னு இருக்கும் ஜாஸ்வீடன் அப்படினு ஒருவர் இருக்கும் அவரை போய் திட்டிட்டீங்களா फ्रेंड्स அவனை ஏன் திட்டக்கூடாது அவன் உள்ளுக்குள்ள பண்ண வேலை புட்டு வைக்கிறேன் இப்ப இப்ப இது எப்ப வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டல் டல்லடிக்கமா தெரிஞ்சதுன்னா ஆனா இதுல என்னன்னா இப்ப நம்ம ஜஸ்டிஸ் லீக் அனிமேட்டட் மூவிலாம் பார்த்தா கூட மூணு தடவை நாலு தடம் எல்லாம் திருப்பா அப்போ போரே அடிக்கடி இது ரெண்டாவது பாக்கணும்னு தோணவே இது வரைக்கும் பேசின எந்த படமே வந்து ரெண்டாவது தடவை பார்க்கணும்னு எதுவுமே இது வரைக்கும் தோணவே அது ஒரு பெரிய டிராபேக் அந்த த்ரில் சப்டன்ஸ் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு வரல ஒரு ரெண்டு மூணு மார்வல் மூவிஸ் கூட வந்திருக்கு இந்த கேப்டன் அமெரிக்கா சம்பந்தப்பட்ட சீக்வன்ஸ் வந்து நான் திருப்பி திருப்பி பார்ப்பேன் அந்த மாதிரி கூட இதுல எதுவும் பெருசா பார்த்த மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் இல்ல இது ஆனா அந்த ஜஸ்டிஸ் லீக் அந்த ஸ்னைடர் கட்டு விடும்போது ஆபீஸ்ல ஆஃபீஸ்ல அதை கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வீட்ல இருந்தா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் படம் சைட்ல ஓடிட்டு இருந்துச்சு அப்பதான் தெரிஞ்சது இது வந்துட்டு இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறது அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன்ல திரும்பி பண்ணல அதனா சூப்பர் சீன் அது அந்த சூப்பர்மேன்ல வரும் ஆனா இதுலேட் பண்ணிருக்கும் போது ஆஹ் ஆனா லிங்க் இதுல எதுவுமே காட்டல பெருசா எதுவும் லிங்க் ஆன மாதிரி தெரியல அது ஏன்னா அவன் வந்துட்டு லிங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு மிஸ்ஸிங் லிங் மாதிரியே எனக்கு இன்னும் ஃபீலிங் அதுக்கப்புறம் இவனுங்க என்ன பண்ணானுங்க இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த படத்துல இருந்து என்ன பண்றானுங்க முதலே கிரிட்டிக்ஸ் எல்லாம் கூட்டு உட்கார வச்சு படங்க அருங்க ஆரம்பிச்சிட்டானாங்க இதுக்கு முன்னாடி வந்த பேட்மேன் படம்லாம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்மேனு ஒண்டர் ரூம்மன் எல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்ப அந்த கிளாஸ் ரெக்ரூட் பண்ற சீன் தெரியுமா ஸ்டாப் ரைட்டர் ஐ மீன் அந்த சீன் வரும்போது பாத்துட்டு கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொல்றானுங்க இவ்வளவு நேரம் பார்த்தேன் உடனே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படி இப்படின்னு சரி அதுலயே வந்து ஒரு பாசிட்டிவ் வைவோட போய் பார்த்தேன் பார்த்ததுக்கு டிசப்பாயிண்டிங்கா இல்ல நீட்டா முடிச்சுட்டு வந்தாச்சு இந்த படத்தோட முடிவுலதான் அந்த இந்த ரெக்ரூட்மெண்ட் வருது மொட்டைய வந்துட்டு ரெக்ரூட் பண்றான் கரெக்டா ஜஸ்டிஸ் லீக் டூம்க்கு இது பண்ணாங்க ஆ ஆமா ஆமா அடித்தளம் போட்டாங்க ஆனா ஒண்ணும் இது பண்ணலாம் நீங்க இவ்வளவு தூரம் வந்து நீங்க ஜஸ்டிஸ் லீக் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கடுத்து என்னென்ன நடந்துச்சு கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்களா இல்ல இது வரைக்கும் நான் சொன்னதுதான் ஆக்சுவலி வந்து என்னன்னா எல்லாரும் நினைச்சிருக்காங்க ஜாக்ஸ் ரைடர் வந்து அவங்க டாக்டர் வந்து இறந்துட்டாங்க சூசைட் பண்ணிட்டாங்க அதுல வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு ஜாஸ் வீடன் வந்து உள்ள வந்தாரு அப்படின்ட்டு ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் பட் த திங் இஸ் இது ஜாக்ஸ் ரைடரோட இந்த ஜஸ்டிஸ் லீக்கு பெருசா ஹெல்ப் பண்ணது வந்துட்டு அகெயின் கிறிஸ்டபர் நோலன் அவரும் உள்ள உட்காந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு கூட கடைசி வரைக்கும் ஜாக்ஸ் ரைடரை வந்து கொஞ்சம் இமோஷனலா வந்து கூப்பிட்டு வந்ததுக்கு வந்து கிறிஸ்டபர் நோலன் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா கிறிஸ்டபர் நோலனும் வந்து டிசி நர்டு அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தான் ஜஸ்டிஸ் லீக்ல வந்துட்டு ஜாக்சனோட டாக்டர் வந்து தவறினால தான் வந்துட்டு அவர் வெளியேறினாருன்னு நினைக்கிறாங்க பட் நோ அவங்க டாக்டர் வந்து சூசைட் பண்றதுக்கு டூ மந்த்ஸும் டூ வீக்ஸ் முன்னாடியே ஜாக்சன் ஃபயர் பண்ணிட்டாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்ஸன் டிசிஇட விஷன் வந்து வார்னர் பிரதர்ஸ்க்கு பிடிக்கல இந்தாலும் எத்தனையோ தர வந்து பிச் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு எம்சியூ மாதிரிலாம் வராது டிசி இஸ் இட்ஸ் ஓன் திங் டார்க்கா கிரிட்டியா போகணும் அப்பதான் அதுதான் வந்து ரா எசன்ஸ் அப்படிலாம் சொல்லி இது பண்றாங்க ஆக்சுவலி வந்து என்னன்னா ஜாக்ஸ்ரைடரோட அந்த பாயிண்ட்ல வந்து நான் ஒத்துக்குறேன் இவங்க வந்து லோய் செத்துறணுங்க எத்தரணுங்க சூப்பர் வந்து டார்க்கா மாதிரி உலகத்துக்கே எதிரா இருக்கணும் என்ன சொல்றீங்க இதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் ஆங்க அங்க பாருங்க இருபத்தி மூணு படம் கடைசி படத்துல ஸ்னாப் போயிட்டு செத்துறணும் இது எப்படி இருக்கு இது மாதிரி ஸ்கிரிப்ட் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு கூட கேட்கலைங்க அவனுக்கு கேட்டது வந்து என்னன்னா இப்ப ரீசென்ட் டைம்ல கார்ட்டூன் நெட்ஒர்க் ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு என்ன சின்ன குழந்தை ஆய் போன மாதிரி கார்ட்டூன் போயிட்டு இருக்குது இல்ல அந்த ரேஞ்சுக்கு கேட்டிருக்கானுங்க இது ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலி ஜாக்ஸோட வேர்ஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட ஆர்க் ஃபுல் ஆர்க் என்னன்னா இன்ஜஸ்டிஸோட லேசா டச் பண்ணிட்டு வரணும்ட்டு இப்ப இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா இன்ஜஸ்டிஸ் ஸ்டோரி லைன் வந்துட்டு சிம்பிள் லூஸ் லைனா வந்து ஜோக்கர் வந்துட்டு ஒரு ட்ரிக் பண்ணி சூப்பரமான வச்சே கொல்ல வச்சிருவான் அதுல சூப்பர்மேன் சொல்லிட்டு ஹோம் லேண்டரா மாறிடுவாப்ல அந்த ஆர்க்கெல்லாம் அப்ப வந்து நீங்க இன்ஜஸ்டிஸ் கேம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கொடூரமா இருப்பான் எப்படின்னா வந்து எல்லாம் வந்து ஸ்லோவா லேசர் ஐ வச்சு கொள்ளுவான் ரொம்ப ஸ்லோவா சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த ஆர்க்கெல்லாம் தொட்டு வரணும்னு அவருக்கு ஆசை பட் வானம்பத என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் முடியாது இதுவே தப்பு அது நொட்டை இது சொத்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபயர் பண்ணானுங்க அப்பதான் வந்து ஜாஸ்வீடன் உள்ள கூப்பிட்டு வந்தாங்க என்ன நம்பிக்கையில கூப்பிட்டு வந்தாங்கன்னா அவெஞ்சர்ஸ் படத்தை லைட்டா எப்படியோ வந்து பூஸ்ட் பண்ணி விட்டான் அதனால அவன் ஹயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லீக் வந்து அவர் பூஸ்ட் பண்ணி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்வீடன் மைராண்டி உள்ள வந்துட்டு அவன் பண்ண முத வேலை ஆக்சுவலி வந்து இந்த ஜஸ்டிஸ் லீக் ரிலீஸ் ஆக அந்த டயத்துல தான் வந்துட்டு பென்னாஃப்ளிக் வந்துட்டு பேட்மேன் ஃபிலிம் வந்து டைரக்ட் பண்ணி ஸ்டோரி எழுதி ஸ்கிரீன் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பண்ணி ஃபுல்லா ப்ரொடியூஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் கூட வந்து குறிப்பிட்ட அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்்தூசியாஸ்டிக்கா எடுத்தாப்ல ப்ராஜெக்ட இந்த ஊத்தவாயன் உள்ள வந்து பேசு 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 பேச்சுன்னு பேசி அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா கதை வேற யார்ட்டியாவது கொடுத்தாருன்னாரு ஸ்கிரீன் பிளே யாட்டியா கொடுத்தற டைரக்ஷன் வந்து இவர் மேட்ரிஸ் வச்சு பண்ணிக்கோங்க இப்ப இப்ப வந்து பேட்மேன் டேரக்டர் வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னாரு கடைசியில வந்துட்டு எனக்கு வேணவே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கஹாலிக் ஆயிட்டாரு அவர் மனுஷன் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அப்ப இந்த எந்த அளவுக்கு டென்ஷன் கொடுத்துருப்போம் இதுதான் அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது அதுக்கடுத்து இந்த சைடு ஹென்ரி கேவலுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல டார்ச்சர் அந்த அந்த ஆளுக்கும் ஒரு லிமிட்டுக்கு மேல டார்ச்சர் கொடுத்து அவரையும் வந்து இதுக்கு மேல அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல நான் திரும்ப வருவேன் அப்படின்ட்டு அதே சமயத்துல நான் வெட்டு போறேன்னு சொல்ல அவர் வந்து ஒரு லிம்போலயே ஆடிட்டு இருந்தாரு கேல் கடல் பக்கம் மட்டும்தான் எதுவும் போல ஏன்னா அவங்க வந்து லேடி அப்படிங்கிறதுனால அவங்கள ஏதாவது சொன்னா வெளியே தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு எஸ்ரா மில்லர் மேல ஒரு அபியூஸ் இந்த ரே ஃபிஷர் இருக்காருல்ல சைபார்க்கு நடிச்சிருந்தார்ல ரேசிஸ்ட் கமெண்ட்ஸ் தானாமா பிளாக் அப்படின்னு சொல்லி ரேசிஸ்ட் கமெண்ட் மட்டுமே அடிச்சுட்டு இருந்திருக்காரு இதெல்லாம் நடந்த பிறகுதான் பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லீக் ரிலீஸ் ஆன பிறகு அப்படியே வந்து எல்லாம் கொஞ்சமாஸ்லாம் கொஞ்சமா கட் ஆயிட்டு போயிருப்பாங்க ஜேசன் மம்ம ஒருத்த மட்டும்தான் வந்து கடைசி வரைக்கும் ஓப்பனா பேசுனது ஜாக் ஸ்னைடரோட படமே இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிலீஸ்லயும் கூட சொல்லியிருப்பானே இது வந்து வீடனோட படம் தான் சொல்லியிருப்பாரு ஸ்னைடர் சொல்லவே மாட்டாரு பேக்ரவுண்ட்ல தான் நினைச்சு ஃபிலிம்குள்ள என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பண்ண வேலை கை வச்சது கலர் கிரேடிங் வந்து ஃபுல்லாக மாத்தினா ஜாய்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனமா ஒரு கலரு பிரைட்டா எதா பார்த்தாலும் பிரைட்டா சரி மறந்து மனுச்சிட்றோம் அதுக்கடுத்து இது கொண்டு வந்தாப்ல ஏன்னா சூப்பர் மேனுக்கு வந்து மீசை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வாயை அலங்கோலம் பண்ணி இல்லைங்க இப்போ கோரிடர் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு யூடியூப் சேனல் அவங்கெல்லாம் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஃப்ரீலான்சஸ் மாதிரி அவனுங்க முப்பதாயிரம் ரூபா முப்பதாயிரம் டாலர் செலவுல மீசை எடுத்தாங்க படம் ஃபுல்லா மீசை அழகா நீட்டா இது பண்ணி ரெண்டு ஸ்கிரீன் போட்டு ஆமா நீட்டா பண்ணிருந்தாங்க அவங்க சமயா பண்ணி பண்ணிருக்காங்க அது வந்து எவ்வளவுனா காஸ்ட் எஃபிஷியன்ட் அப்படியே பண்ணாலுமே முப்பதாயிரம் டாலர் தான் அப்படிங்கிறாங்க முப்பது மில்லியன் டாலருக்கு அப்படி இவ என்ன நோட் நான் அந்த மீசை எல்லாம் முப்பது மில்லியன் டாலருக்கு எப்படி என்ன வலிச்சா எனக்கு புரியல சரி அது ஒரு பக்கம் இந்த சைடு வந்துட்டு ஆக்சுவலி இமோஷனலான சீன்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு எல்லாத்தையும் கட் பண்ணா அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு பேட்மேனை செம்மையா டம்மி பண்ணியிருந்தாங்க பேட்மேன் சூப்பர் மேன்ல அட்ட டைத்துல எட்டு பேரை பொழந்து கட்டின பேட்மேனு இங்க இருக்கலாம் வந்துட்டு சூப்பர்மேன் இங்க ரோப்பு இங்க இருந்து அங்க ரோப்பு இதெல்லாம் பார்த்துட்டு திஸ் இஸ் பேட்மேன் சூப்பர்மேன்லையும் பார்த்த பேட்மேன் இவர் கிடையாது அப்படின்னா திஸ் இஸ் த பேட்மேன் ஐ கேன் கிவ் யூ அப்படிங்கிறான் ஐயோ இவனை வச்சுக்கிட்டு என்னடா பண்றாரு அதுலதான் வந்து பயங்கரமா பேக்லெஸ் ஆச்சு எல்லாரும் ஆக்சுவலி இனிஷியலா என்ன பண்ணாங்கன்னா ஜாக்சைடர் மேல திரும் திரும்பினாங்க ஏன்டா கதை நீ தாண்டா எழுதுன ஏன்டா இப்படி கதை எழுதி வச்சிருக்கேன்ட்டு ஜாக்சைடர் அப்ப மார்னிங்ல இருந்தாரு அப்ப ஒன்னே ஒன்னு தான் சொன்னாப்ல படம் வந்து நான் ஒன்னும் பாக்கல ரெண்டு மணி நேரம் குறைச்சாங்க எனக்கு அதுலயே தெரிஞ்சிச்சு படம் வந்து ஓட போறது இல்லை திஸ் இஸ் நாட் மை பிலிம் அப்படின்னு சொல்லிட்டாப்ல என்னன்னா ஒரு லேடி என்ன பண்ணாங்க நடுவுல சைனால தங்கி இருக்கிற ஒரு யூஎஸ் லேடி அவன் என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு இந்த ட்வீட்டு அது இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இத்தனை ட்வீட் பண்ணிருக்காரு ஆனா ட்வீட் பண்ண ஒரு விஷயம் கூட இங்க வரல அப்படின்னா என்ன அர்த்தம் ஜாஸ்வீடன் வந்து மொத்த படத்தையும் மாத்திட்டான்னு அர்த்தம் பிங் ரிலீஸ் ஸ்னைடர் கட் அப்படிங்கிற ஹேஷ்டேக் அவங்க தான் ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்போ ஆரம்பிச்ச வெடிப்பு தான் எப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆரம்பிச்சது

கரெக்டா நேரமா தெரிஞ்சா அது கொரோனா வந்தனாலதான் படம் இல்லாட்டி இந்த இன்னைக்கு வரைக்குமே தான் இருந்திருக்கணும் கண்டுகிட்டு கூட இருந்திருக்க மாட்டானுங்க பயங்கரமா ஃபேன்ஸ் வந்து இது பண்ணானுங்க இன்னும் உள்ள என்னாச்சுன்னா இவன் பென்னஃபக்ல இருக்கானு பென்னஃபுளுக்கு வந்து ஏதோ பேட்ட ரேங்கோ ஏதோ வந்து எடுத்துட்டு போயிட்டான் இதுல இருந்து பிலிம் செட்ல இருந்து அதுக்கு வந்து இவன் பென்னு வீட்டுக்கு வந்து பில் அனுப்பதான் சொன்னாங்க அது என்னன்னு தெரியல அது கேள்விப்பட்டீங்களா அது

அவருதான் வந்து இதுல ஸ்டெபன் உல்ஃபுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு ஜஸ்டிஸ் படம் ரிலீஸ் ஆன பிறகு அவர்கிட்ட இன்டர்வியூ கேட்டிருக்காங்க அவர் வந்துட்டு திஸ் இஸ் நாட் த ஷிட் ஐ கேவ் மை வாய்ஸ் டு அப்படின்ட்டு போயிட்டாராம் என்னடா இந்த மனுஷன் இப்படி சொல்றாருன்னா அப்பதான் வந்து கவனிக்கிறேன் ஸ்டெபன் உல்ஃப் வந்து உள்ள வந்து இங்க அமேசான்ல போயிட்டு அந்த அங்க இருக்கிற மதர் பாக்ஸ் எடுக்க போவான்ல போயிட்டு டயலாக்

அந்த அளவுக்கு கேவலமா இது பண்ணி அப்புறம் அந்த ரே பிஷரோட அந்த சைபர் கேரக்டர் வந்து சி எடுத்தோன்னே யாரும் வந்து பறக்க பத்து கத்துக்க மாட்டாங்க மேன் ஆஃப் ஸ்டீல சூப்பர் மேனு நாலு தடவை லீப் பண்ணி மலையெல்லாம் உடச்சு விழுந்து அப்புறம் தான் பறக்க கத்துக்குவாப்ல ஆனா இந்த படத்துல இல்ல ஃபர்ஸ்ட் அட்டம்ல நான் பறந்துட்டேன்ஸ் அப்படின்ட்டு

கெஸ்ட் ஸ்டுடியோ நாட் ரெடி டு புட் பூப்ஸ் இன் பேட் அப்படின்ட்டு போறான் எடுத்து வச்சுட்டு என்ன வாய்ப்புண்ட பேசுற நீ அப்படின்னு செம்ம காண்டாச்சு இவனெல்லாம் ஒரு நல்ல பெரிய டைரக்டர்னு சொல்லி நம்பிட்டு இருந்தோமே அப்படின்ட்டு இதுல நடுவுல இன்னொரு இன்னொரு பக்கமும் முட்டு குடுத்துட்டு இருந்தானுங்க நான் இருக்க விட்டு இருந்தீங்கனாலே ஜஸ்டிஸ்லி படம் நல்லா வந்திருக்கும் எது உள்ள கமெண்ட் அடிச்சுட்டு இருந்தானே அப்ப எங்க போன நீங்க இதுக்கு மேல பேசணும்னா ஜாஸ்வீடன் எல்லாம் இழுத்து போட்டு அடிக்க வேண்டியதா இருக்குங்க அடுத்து போங்க இதுல இன்னொன்னு இருக்கு வந்துட்டு பேட்மேன் அந்த இது பிவிஎஸ் முடிச்சுட்டு இது வர்றதுக்குள்ள நடுல ரெண்டு படம் பிரதர்ஸ் வர பண்ணி கொடுத்தான் அதுக்கப்புறம் லிவ் பை நைட்டு இதெல்லாம் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அது அது வந்துட்டு அந்த பேட்மேன் ஒரு படம் டைரக்ட் பண்ண போனானே அதுக்கு வந்துட்டு முன்னாடி எதுவும் பணம் கட்டுறதுக்கா இல்ல இந்த மாதிரி நீ எங்களுக்கு முடிச்சு கொடு அது இது கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கா பண்ணானா அந்த மெட்டல் அது இல்லை ஆனால் அதெல்லாம் வந்துட்டு ஒன் டைம் வாட்சபுள் அதெல்லாம் டீசெண்டாக இருக்கும் இது இந்த செயினில் இருந்ததுனால சொல்லி இந்த என்ன சொல்ல இந்த இந்த சீக்வன்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆயிருந்ததுனால சைன் ப்ராஜெக்ட்டை அதையும் முடிச்சு கொடுன்னு சொல்லி சொன்னாலும் சொல்லி இருந்திருப்போம் மணி மைண்டட் ஆக்சுவலி இது என்னன்னா இங்க இருந்தா வந்து அந்த ஹேஷ்டேக் ஆச்சா ரிலீஸ்ல ஸ்லைடர் கட்டு வான பிரதர்ஸோட தலைமை வந்துட்டு மூணு தடவை மாறிச்சு அந்த டயத்துல யார் உள்ள போய் உட்காந்தாலும் இவங்க வந்து குமர ஆரம்பிச்சிட்டாங்க ஜஸ்ட் எங்களுக்கு ஸ்லைடர் கட்டு வேணும்ட்டு வான பிரதர்ஸ் வந்துட்டு இதுக்கு தெளிவான பதில் குடுத்துருக்கலாம் ஆனா என்ன பண்ணானா ஹார்லி குயின் அப்படின்னு சொல்லி ஒரு சிட் ஷோ ஒண்ணு ரெடி பண்ணானுங்க டூ டில ஃபோர்த் வால் பிரேக் பண்ற மாதிரி எல்லாம் அதுல உட்கார்ந்து இந்த ஃபேன்ஸ் எல்லாம் டாக்ஸிக்கா இருக்காங்கன்னு பேசி இருக்கான் நீ வந்து ஒரு ஒரு மனுஷனோட இத வந்துட்டு ஒரு ஐடியாவை வந்துட்டு நீ வந்து டாக்ஸிக் குதியா இருந்து அதை மாத்தி எழுதியிருக்க தப்பு பண்ணிருக்க அத வந்து வேண்டாம் எங்களுக்கு அந்த அந்த மனுஷனோட கதையை சொல்லு அதை நாங்க கேட்க விரும்புறோம்னு சொன்னா அவன் வந்து உனக்கு டாக்ஸிக்கா இப்ப கூட அந்த எபிசோட் நம்பர் எல்லாம் மறந்துருச்சு பட் அந்த சீக்வன்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா வந்துட்டு லிட்ரலால அவன் வந்து டாக்ஸிக் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டயலாக் வரும் உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்த ஃபேன்ஸை கலாய்க்கிறதுக்கு விட்டா கேட்டுட்டே இருக்காங்களேதான் அதான் அந்த ரெண்டு தடவை சிஇஓ மாறினாங்க மாறின மாறின போதெல்லாம் வந்து கேட்டே இருந்திருக்காங்க அப்ப உள்ள இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் வேற ஒண்ணு போய்கிட்டு இருந்துச்சு உள்ளுக்குள்ள ஏதோ ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பிரச்சனை போல இருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க மொத்தத்துல நம்ம வந்து இந்த படத்தை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அடுத்த படத்துக்கு வந்து ஆக்வாமேன் ஆமா அக்வாமென்க்கு இங்கேயே இது கொடுத்துருப்பானுங்க கேரக்டரா வந்திருப்பான் சோ அதுல அப்படியே லீட் கொடுத்துருப்பானுங்க அக்வாமேன் வந்து ஆக்சலா எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இது துரோன் ஆஃப் அட்லான்டிஸோட அப்படியே அதே கதை பெருசாக அது மாத்திருக்க மாட்டாங்க டிசிஏல வந்து துரோன் ஆஃப் அட்லான்டிஸ் வரும் அதுல இருந்து ரொம்ப லைட்டாக தான் மாறி இருக்கும் அது அப்படியே மோஸ்ட்லி அப்படியே தான் மூவ் மூவாகிற மாதிரி இருக்கும் யார் இவருதானே பேர் என்னது

அதில் வந்துட்டு ரெண்டு ஃபர்ஸ்டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கறதுலாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி வரும்னா சில படம் வந்துட்டு ஒரு 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 ஷோ முன்னாடி விடுவாங்க சில படம் ஸ்க்ரீன் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டாவது தடவை விடுவாங்க அப்படி பார்த்ததுல வந்துட்டு இந்த ஜீவா மெட்ராஸு மெட்ராஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஜீவா பார்த்தேன் அதுக்கப்புறம் இவன் இந்த சூது கவமும் அதுக்கப்புறம் எதிர்ப்பு நீச்சல் ரெண்டும் ஒரே நாளில் பார்த்தேன் அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு பார்த்தா எனக்கு வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு போயிட்டு ஸ்பைடர் மேன் ஸ்பைடர்ஸ் பாக்குறேன் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு வழக்கமா இந்த ஊருக்கு முன்னாடி பாத்துறதுனால அது பிடிச்சிருந்துச்சு வெளிய வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் படம் இருக்குல்ல தம்பி சண்டை த்ரோனு கடிச்சிக்கிறது அதைதான் எடுத்து வச்சுக்கானுங்க என்னால டக்குன்னு டைலூட் பண்ணிட்டீங்க நல்ல வேலை உங்க உங்க ரிவியூ பாத்துட்டு போயிருந்தேன்னா எனக்கு ஸ்கிரீன் பாக்கவே பிடிச்சிருந்திருக்காது அப்படின்னு நினைச்சேன் நானு

ஆக்சுவலி வந்து ஆக்வாமேன் வந்துட்டு பயங்கரமான இதாக இருந்துச்சு லைக் இப்போ என்னதான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் அவத்தார் டூக்கு வந்து என்னதான் வந்துட்டு ஜேம்ஸ் கேமரா வந்துட்டு வாட்டர் கடியில் கொண்டு வரதுக்கு இதெல்லாம் வந்து டெக்னாலஜிலாம் இப்போ டெவலப் ஆகிடுச்சுன்னு சொன்னாலும் ஆக்வாமேன்ல வந்துட்டு அந்த டெக்னாலஜி இல்லாமல் கொஞ்சம் கொண்டு வந்தது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா ஃபன்னியாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் க்ரிட்டாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் வந்துட்டு போர் அடிக்கக்கூடாதுங்கிற அந்த கம்ப்ளெக்ஷனை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது பண்ணாங்க ஜேம்ஸ் ஒன் வந்து ஒரு இதுல சொல்லிருப்பாரு ஆக்சுவலி வந்து மேட்டர் என்னன்னா வந்துட்டு ஆக்வமேன் இஸ் த மோஸ்ட் ட்ரோல்டு டிசி கேரக்டர் ஆக்சுவலி நீங்க ஃபேமிலி கை எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுலதான் பயங்கரமா கலாயிச்சிட்டே இருந்திருப்பானுங்க பயங்கரமா கலாய்ப்பானுங்க நேம் தான் கலாயிப்பானுங்க ஆக்சுவலி என்னன்னா நேம்முறை வந்துட்டு ஒரு இதுலதான் கலாய்ச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஆனா மேக்ஸிமம் வந்துட்டு ஆக்வமனை தான் கலாயிப்பாங்க அவன் வந்து இந்த இது நெட்ல மாட்டி சாகுற மாதிரி அப்புறம் வந்து கரையில வந்து ஒரு பொண்ணு ரேப் பண்ணப்பட்டிருக்கான் இவர் வந்துட்டு உள்ளுக்குல இருந்து நான் இங்க தண்ணி வீசுவேன் அதை வீசுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் களைச்சிருப்பானுங்க ஆனா ஜேம்ஸ் ஒன் வந்து சொன்னாரு பெஸ்ட் திங்ஸ் கேஸ்டிங் ஜேசன் நோ ஒன் வில் டு அப்படின்ட்டு அது அதுவும் நல்லா இருக்கும் வெர்ஷன்ல வர நல்லா இருக்கும் கேத்தாரு இப்போ இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கலைக்க ஆரம்பிச்சு ஐ மீன் உல்ஃபு சொன்ன மாதிரி மாதிரிதான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இந்த சண்டை சண்டைதான் த்ரோனுக்கு தான் அப்படின்ட்டு நான் என்ன கேக்குறேன் நான் என்ன சொல்றேன்னா வந்துட்டு எப்ப இந்த இப்போ வந்து ஒரு காவியம் பொன்னியன் செல்வனும் வந்து அரியாசனத்துக்கு சண்டை போடுறது தான் அதெல்லாம் விரும்பி பார்த்தல இதை ஏண்டா வந்து கிரிட்டிக் சொல்ற நீ அப்படின்னு தான் நம்மடா சிடி பண்ணாங்க எழுது வருஷம் தமிழ் சினிமா கிளைமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதுதான் அதெல்லாம் இப்ப இந்த ஆக்வ மேனுக்கு வந்துட்டு ஒரு இழுக்கும்போது இன்னொரு டாபிக் இந்த வந்துட்டு ப்ரொமோட் எல்லாம் வரும்போது அதுல வந்துட்டு ஆக்வ மேன் வரும்போது ஒரு வச்சு கலாய்ச்சி போட்டிருந்தாங்க ஆஹ் நம்ம ஒரு வந்துட்டு அவன் வந்துட்டு சொல்லுவான் நான் வந்துட்டு இதுன்னு அந்த டைம்ல நம்ம தான் வந்துட்டு நிறைய ஓட்டுவாங்க இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு பண்ணாங்க பேட்மேன் சூப்பர்மேன் இதுல வந்துட்டு ஜிம்மி கிமல் ஷோவுக்கு வந்துட்டு ஒன்னு பண்ணிருப்பாங்க அதுல குறிப்பா ஒண்ணு சொல்லணும் பேட்மேன் வருஷம் சூப்பர்மேன் டிசப்பாயின் ஆனா அந்த டைம்ல இன்னொரு பேட்மேன் படம் சூப்பரா இருந்துச்சு பண்ணுங்க பேட்மனா லெகோ லெகோ பேட்மேன் செம்ம படம் அவன் அவன் அதுலயும் வருவான் அந்த வில்ல வாய்ஸ் கொடுத்தவன் வந்துட்டு அந்த இதுலயும் வருவான்

லைட்டு போடுறாங்க படம் முடிஞ்சு லைட்டு போடுறாங்க இந்த பக்கம் லெப்ட்லயும் ரைட்லையும் ஃபுல்லா ஏழு வயசு குழந்த ரெண்டு வயசு குழந்த சரி ஏழு வயசு குழந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க இந்த மாதிரி உட்காந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு பாக்கான கீழ தரையில சிந்த விட்டு குழந்தையோட குழந்தையாது பாத்திருக்கீங்க ஆனா பாத்ததுக்கு ஆகல நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு உண்மையா லீகோ அதெல்லாம் நல்லா நிறைய பாத்திருக்கேன் தேட்டர்ல பார்த்ததுல இதுல நெட் லெகோ பேட்மேன் மூவி சொல்றேன் அதுல வந்துட்டு கேவ் ஓபன் பண்ற பாஸ்வேர்டு என்னன்னா

தண்ணிக்குள்ள வந்து பேசுற மாதிரி வச்சா அதுக்கு ஏதாச்சும் இதுவா இருக்கும் அதனால வந்து ஒரு இதை ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள பேசுற மாதிரி இருப்போம் சொல்லிட்டு இந்த படத்துல ஒண்ணு வச்சாங்க ஆம்பராய்டு வரும்போதெல்லாம் அது நடக்கும் எனக்கு அந்த வாய் அந்த வார்த்தை சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க சரியான சரி ஒரு சீன் நல்லாதாங்க இருக்கும் இந்த படத்துல இந்த இதுல அந்த ஒயின் செல்லர் போயிட்டு இந்த ஒயின் எல்லாம் உடைச்சிடுப்பா எடுப்பா இல்ல வெளியே அந்த சீன் சூப்பரா இருக்கு ஜேம்ஸ் பான் பண்ண வேலைங்க இவளுக்கு எல்லாம் அவ்வளவு பவுஸ் கிடையாது வெஸ்ட் லீக்ல வந்து அந்த ஏர் பபிள் கிரியேட் பண்ணி பேசுற மாதிரி இது பண்ணுவாங்க ஜேம்ஸ் பான் என்ன பண்ணா வந்துட்டு தண்ணி கடியில மீன் எல்லாம் என்ன எப்படி கம்யூனிகேட் பண்ணுது இப்படிதானே கம்யூனிகேட் பண்ணுது நார்மலா பேசுற மாதிரி அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஆடியோல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சி கடியில இருக்கிற ஆடியோ இது பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்ப் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க பேசும்போது தண்ணி கடியில சவுண்ட் டிராவல் ஆச்சுன்னா ஒரு ரிவர்ப் இருக்கும் அந்த வச்சு பண்ணிருப்பாங்க ஜேம்ஸ் ஓன் வந்து நல்லா இதுக்கு ஒர்க் பண்ணிருக்காரு சூப்பரா அந்த பேசும்போது பேசுவான் எஸ் என்னன்னா இந்த கடை வில்ல மாஸ்டர் அவனோட சூட் ஏன் அவ்வளவு பர்புலா ஆக்சனுக்கு வரும்போது வந்து கொஞ்சம் டோன் பண்ணிருக்கலாம் அது ஒரு மாதிரி கண்ணை ஒரு மாதிரி உருத்திக்கிட்டே இருந்துச்சு கடைசி வரைக்கும் எனக்கு இதை பார்க்கும் போது வந்துட்டு உங்களுக்கு எனக்கு என்ன பாபுபலி கிளைமேக்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு உங்க அம்மா தேவசேனா ஒண்ணும் சாகல அப்படின்ட்டு எல்லாம் எல்லாம் ஒரே செட்டப் தான் அந்த மாதிரிதான் ஓகே இதுல இருக்கும் இதுல என்னன்னா இவனோட ஆர்தரோட அப்பா பேரு தாமஸ் ஓகேயா ப்ரூஸோட அப்பா பேரு தாமஸ் இதை வச்சும் ஓட்டி இருந்தானுங்க இது அப்பா சாவர மாதிரி கணக்கு வந்துருந்துச்சுன்னு நினைச்சீங்க ரெண்டு பேரும் பார்த்தானே அதுல எப்படி மார்த்தா காமெடி வந்துச்சு அது மாதிரி இதுல தாமஸ் காமெடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தாமஸ்

விண்ணி தண்டி ஒரு வந்து சிம்பு அப்பா மாதிரி இருப்பான் நீங்க இப்ப இந்த வந்துட்டு இன்னொரு விஷயம் நம்ம வந்து பெருசா யோசிச்சு ஆகணும் என்னன்னா லைவ் ஆக்சன்ல இது வரைக்கும் இன்ட்ரோடியூஸ் ஆகாத ஒரு சூப்பர் வில்லனை ஆக்வாமெட்ல உள்ள கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பேசி ஆகணும் பிளாக் மேன்டா ம்

பண்ணிட்டு ஓஷன் மாஸ்டர் வந்து டபுள் கிராஸ் பண்ணி இவன் குத்ரோன்ல ஏறி உட்காருவான் ஒரு ஆர்க்குல அந்த அளவுக்கு புத்திசாலியான ஒரு இது சோ ஃபஸ்ட் டைம் டெபியூ பண்ணியிருக்காங்க இந்த முயற்சியை பாராட்டலாமே பிரான்ஸ் ஆமா என்ன ஹெல்மெட் தான் வந்து இந்த வண்டி பின்னாடி அந்த இது லக்கேஜ் வச்சுட்டு அதுல வந்து இது ஒட்டி விட்ருப்பானுங்களே லைட் ரிப்லெக்ட் லைட் ஒட்டி விட்டுட்டு இது ஸ்டிக்கர் ஒட்டி அந்த மாதிரி ஹெல்மெட் பொறுத்த வரைக்கும் நிலக்கர்டர் தான் சரி ப்ரோ எல்லாம் இருக்கட்டும்

பாருங்க நான் இந்த வேதம் புதிது படம் இருக்கு சத்யராஜ் படம் வந்து பிராமின் பையன் ஒருத்தர் வருவான்ல குடிமி போட்டு கார்பரேட் டிஃபரன் திஸ் பிக்சர் அண்ட் திஸ் பிக்சர் அடுத்த படத்துக்கு போகமா ஷாம் வந்துட்டு நான் ஆரம்பிக்கிறேன் ஷசாமுக்கு வந்துட்டு எனக்கு பர்சனலா ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு என்ன ரீசன் அப்படின்னா கார்ட்டூன் டைம்ஸ்ல நிறைய கார்ட்டூன் பார்த்துப்போம் இந்த பேட்மேன் டிசி ஓட்டி பார்த்தா பேட்மேனு அதுக்கப்புறம் மார்பல் சீரீஸ்ல வந்து எக்ஸ்மென் இதெல்லாம் சின்ன வயசுல எக்ஸ்மென் ஸ்பைடர் ரொம்ப பிடிச்சது அதுக்கு முன்னாடி மார்வல்ல ஒரு கார்ட்டூன் பிடிக்கும் அப்படின்னா அது வந்து ஸ்பைடர் உமன் ரொம்ப அது அதே மாதிரி இதுல வந்துட்டு ஆஹ் டிசில ஒண்ணு பிடிக்கும் அப்படின்னா அது வந்துட்டு ஷெசாம் அதுல வந்துட்டு அவன் லீட் ஆள் பேர் வந்துட்டு கேப்டன் மார்வல் அவன் வந்துட்டு ஷெசாம்னு சொல்லி மாறுவான் அவன் கூட இருக்க சின்ன பசங்க ரெண்டு பேர் வந்துட்டு கேப்டன் மார்வல் இவன் பேரை சொல்லி மாறுவாங்க இப்படிதான் வந்துட்டு இதுலயும் வந்துட்டு அவன் பேர் கேப்டன் மார்வல் தான் ஆனா நடுவுல ஏதோ ஃபிப்டிஸ்லயோ சிக்ஸ்டீஸ்லயே ஏதோ வந்து கேஸ் போட்டு கேப்டன் மார்வல் பேர் வந்துட்டு மார்வலுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டாங்க அந்த ஒரு பேரே மெயின்டைன் பண்ணாம இவங்க வந்துட்டு இது பண்ணிட்டானுங்க இந்த படத்தை கவர் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போனேன் அது வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு இந்த படத்துல ஆனா இதுல வந்து எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான்பா ஆக்சுவலி இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து இவரு அது யாரு ஜாக்ரி லீவை உண்மையிலேயே வந்து ஜான்சின கேஸ் பண்றதா இருந்தாங்க ஆமா ஜான்சின கேஸ் பண்ணலான் இருந்தாங்க அப்புறம் வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்ரி லீவை இது பண்ணிட்டாங்க இப்ப இந்த ஜான்சினா ராக் எல்லாம் கொஞ்சம் விடுங்க வந்து அவனுங்களுக்குதான் வந்துட்டு முதல் மரியாதை கொடுக்கணும் அது இன்னும் அறுத்து வர ஒரு பாயிண்ட்ல நான் சொல்றேன் இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கடைசியா ரசில் மேனியா டுவெண்ட்டி ஒன்ல சண்டை போட்டானுங்களா அப்புறம் வந்து ஆஃப் படம் இப்ப டிராப் ஆயிருச்சு ஆனா ரிலீஸ் ஆனா அதுல திரும்பவும் சண்டை போட்டிருப்பானுங்க எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும் இல்ல இல்ல ஃபியூரி ஆஃப் காட்ஸ் வரலையா ட்ரெயிலர்லாம் வந்துருச்சுல்ல வரப்போதா என்ன நிறைய கேன்சல் பண்ணானுங்க அதுல இதுவும் கேன்சல் ஆயிடுச்சும் நினைச்சேன் இல்ல இல்ல ஷசம் ஃபியூரி ஆஃப் காட்ஸ் இப்ப இந்த இந்த படம் பாக்கும்போது கூட ட்ரைலர் போட்டுக்கிட்டே இருந்தானுங்க ஓகே ஓகே மார்ச் 17 ரிலீஸ் பண்ண போறேன்னு போட்டுருக்காங்க ஓகே ஓகே ஆனா இது இவன் வரான் இவன் வரானான்னு தெரியல நம்ம ராக் ராக் வந்து ஃபயர் பண்ணியாச்சுங்க ஃபயர் பண்ணல அவன் வலகிட்டான் நினைக்கிறேன் இப்ப ரீசன்ட்டா போற இத பாத்து கடைசில பேசுவான் ம் ம் சரி சசாம் வந்து அப்படின்னா சசாம் வந்து நான் கரெக்டா அந்த படம் டைம்ல வந்து ஏதோ வீட்டுல ஏதோ பங்கன் ஏதோ நடந்துட்டு இருந்துச்சு சோ வந்து சின்ன பசங்க இருந்தாங்க சரி ஈவினிங் கூட்டுற படத்துக்கு போனோம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த டைம்ல சசாங்க கூட்டிருந்துச்சு சரி சசாங்க வந்து கண்டிப்பா சின்ன பசங்க என்ஜாய் பண்ணி பாக்குற படம் தான்னு சொல்லிட்டு கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டு போனேன் அந்த டைம்ல வந்து பசங்க ஏதோ கசின்ஸ் எல்லாம் சின்ன பசங்க கூட்டு போன நாளையோ நம்ம அதனால அவனுக்கு என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு இதுவா இருந்துச்சு சரி ஓகே அவங்க என்ஜாய் நம்மளும் என்ஜாய் பண்ணி பார்ப்போம் சந்தோஷமா இருந்துச்சு படமும் எனக்கு வந்து ஓகே நல்லா தான் இருந்துச்சு எனக்கு தெரியும் இது வந்து இதா தான் இருக்கும் அந்த படம் வந்து ரொம்ப சீரியஸான இதெல்லாம் இருக்காது ரொம்ப ஒரு நார்மல் ஆர்ஜினா தான் காட்ட போறான் படத்தை அப்படின்னு எனக்கு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப வைக்கல என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சது அது மாதிரி என்ன எதிர்பார்த்து போடணும் அது மாதிரி பார்த்த மாதிரி இருந்துச்சு சில சீன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஒரு இதுல வந்து டெரஸ்ல போயிட்டு டெரஸ்ல போய் குதிச்சுட்டு சசானு சொல்லிட்டு பர்ட் பண்ணல ஆமா ஆஹ் அந்த ஏதோ ஃபேமிலிக்காகிட்டு வந்துட்டு இது பண்ணுவான்ல அந்த சீன் நல்லா இருந்துச்சு ஸ்பெஷலி ஏபிள் ஒருத்தவன் கூட அவன் அவன் சொல்றதெல்லாம் நல்லா இருக்கும் அவன் பேசுற டைலாக் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு எல்லாம் செமைய ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு

மின்சீல்டுல நின்னு உடையறதெல்லாம் வந்துட்டு ஹாலிவுட்ல ஒரு தனி சஸ்பென்ஸ் ஏரியாது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் டுவெல் ஜுராசிக் பார்க்லாம் பாத்தீங்கன்னா மின்சீல்டு இன்னும் உடையிருக்கு அதுல காப்பாத்துனதெல்லாம் வந்துட்டு அதை பிடிச்சி காப்பாத்துனதெல்லாம் மேஜர் ஃபுல்லா தான் இவங்களுக்கு இந்த மின்சீல்டு பெட்டிஷ் என்னவோ இந்த ஃபில்ம டைரக்ட் பண்ணது வந்துட்டு டேவிட் சாண்ட்பர்க் இவர் வந்துட்டு ஆக்சுவலி என்னன்னா இவர் வந்து டைரக்டர் கிடையாது ஐ மீன் உள்ள வரும்போதே டைரக்டர் கிடையாது அவர் வந்து விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசரா இருந்து அப்புறம் வந்து படம் எடுக்க வந்திருக்காரு அது அதனாலதான் வந்து இந்த படத்துல வந்து இந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க அந்த ஆளுதான் காரணம் ஏன்னா விஎஃப்எக்ஸ் வந்து நம்ம சங்கர் சங்கர்லாம் கிடையாதுங்க கண்டமாடிக்கு எடுத்துட்டு இதுல விஎஃப்எக்ஸ கரெக்டா பொருத்தி கூட அப்படின்னு கேட்கிற ஆள் கிடையாது கரெக்டா பிளான் பண்ணி எடுத்து அதுல இது பண்ற ஆள் அவரு ஆனா இதுல ஒரு பன்ஃபேக்ட் என்ன இந்த மால்குள்ள வந்து ஒரு சேசிக்கும் சொரும்ல எல்லாம் ஓடுவானே அதுல வந்து பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து ஆட நின்று இருக்கும் அது என்ன அப்படின்னு பாத்தோம்னா அவங்க படம் டேக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க அப்புறமே போஸ்ட்ல உட்காந்து அந்த குரூப்புக்கு நடுல ஷாப்பிங் மால்னா எல்லாம் கூட்டமா தான் இருப்பாங்க எல்லாரும் கையில வந்து ஒரு ஷாப்பிங் பேக் எடுத்து மாடிட்டு இருந்தாங்க ஷாப்பிங் பேக் மட்டும் கிரெயின்லாம் இருக்குதுல அதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி மறைச்சுக்கிட்டு இருந்தாடுங்களா என்னடா ீங்க அதெல்லாம் அந்த ஒரு பார்க்ல அந்த ஃபைட் வரும்ல வந்து சின்ன பையனா இருப்பான் அப்ப பில்லி பேட்ஸ்னா இருப்பான் தண்ணியில முக்கிடுவான் அவன டாக்டர் சிவானா இவன் சசான் சொல்ல சொல்லிட்டா அது மாறி இல்ல ஆனா அவன் தண்ணிக்குள்ள முக்கியிருப்பான் டக்குன்னு இவ அந்த புல்லெட் எடுத்து சுடும் அப்படியே அந்த புல்லெட் அப்படியே அந்த கண்ணை நோக்கி போகும் அந்த புல்லெட் கண்ணுல படும் அப்படிங்கிற டக்குன்னு கையில புடிச்சிருவான் ஆஹ் ஈஸியா புடிச்சிருவா அந்த புள்ளட்ட புயல பிடிச்சிருவான் அந்த டைம்ல இவனை விட்டுருவான் வெளியே இவன் சொல்லிட்டு மாறுவான் அந்த சின் இனிமே குஸ்டுமஸா இருந்துச்சு சீன் ஆனா எனக்கு இந்த படத்தை வந்து ஒரே விஷயம் என்னன்னா திடீர்னு பாக்கும்போது இல்ல பவர் படம் பாக்குற மாதிரியே இருந்துச்சுங்க கடைசியில கடைசியை கடைசியா திடீர்னுட்டு எல்லாத்தையும் ஆள் சேர்த்துட்டு என்ன எஸ்பி டி எமர்ஜென்சி கோ அப்படிங்கிற மாதிரி என்னது ஒரு மாதிரி நச நசைன்னு இருந்துச்சு கடைசியில அதுல அந்த இவன் ஒருத்தன் வருவான்ல

மிஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில படத்தோட எண்ல வந்து போஸ்ட்ரெடிட்ல வந்துட்டு ஆக்சுவலி வந்து ஷசாம்க்கும் கேட்டர் பிள்ளருக்கும் ஒரு பெரிய ஆர்கே இருக்கு காமிக்ஸ்ல கிங்டம் கம் காமிக்ஸ் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா வந்து அதுல வந்து லெக்ஸ் லெக்ஸ்லூத் வந்து ஆக்சுவலி வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருப்பான் இது மிஸ்டர் மைண்ட் கேட்டர் பில்லர் இருக்கு இதுல வந்து நிறைய இவன் வந்து லெக்ஸ் லெக்ஸ்லூத் வந்து இது பண்ணி தினமும் வந்து பில்லி பேட்சன் வந்து அந்த கேட்டர் வச்சு இது பண்ணிட்டே இருப்பான் டார்ச்சர் பண்ணிட்டே கிடப்பான் அந்த டார்ச்சர்ல தப்பிக்கணும் அப்படின்னா நான் சொல்ற மாதிரி எனக்கு அடி பண்ணி இரு அப்படின்னு சொல்லி மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருப்பான் கூடவே அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான பீஸ் அது பட் நடக்காது கடைசியில் மைண்ட் வந்து சிவானா வந்து அடைச்சிருவானுங்களா சிவானாவை பார்த்து பேசுற மாதிரி இது ஆமா லீட் கொடுத்தாங்க பட் என்னன்னா வந்துட்டு இப்ப டிசி தான் டிசி யூவா மாறிட்டு இருக்கே எனக்கு இப்ப இந்த ஷாம் ஃபியூரி ஆஃப் காட்ஸோட ஷசாமோட இதையும் க்ளோஸ் பண்ணிருவானுங்கன்னு தான் தோணுது

பேரி பாரி என்ன கூப்பிடுவாங்க யாருமே பிளாஷ் நே மாட்டாங்க நோட் பண்ணீங்களா ஆமா ஏனா அது பேர் வைக்கல ஆமா பேர் வைக்கலையா அதுக்கு ஒரு தியரி என்ன சொல்றாங்கன்னா இந்த இது நடந்துச்சுல சிடபிள்யூ சீரிஸ்ல வந்து ஆரோ வர்ஸ்ல வந்துட்டு கிரைஸ் அண்ட் இன்ஃபிலேட்டர்ஸ் நடந்துச்சுல அதுல வந்து இவனுக்கு மல்டிவர்ஸ் இது பண்ணும்போது இந்த சிடபிள்யூரோட பேரியாலன் வந்து அந்த இவனை பார்ப்பான் இஸ்லாமியர் பேரியாலன் வந்து பார்ப்பான் பார்க்கும்போது அப்படிமா

அடுத்த படம் ஜோக்கர் ஸ்டாண்டர் சூசைட் ஸ்குவாட்ல வந்த டிசப்பாயிண்ட் ஆகிட்டதுனால அடுத்த வருஷனுக்கு வந்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்பு கூட போனோம் போனா அதை வந்துட்டு வேஸ்ட் ஆகல எனக்கு வந்துட்டு அதுல என்ன ஒரே ஒரு இதுன்னா மிஸ் மேட்ச் மாதிரி இருந்துச்சுன்னா ஜோக்கர் வந்துட்டு ப்ரூஸோட ரொம்ப வயசுல அதிகம் அது ஒண்ணு இருந்துச்சு பேர் நெக்லஸ் இருக்குல்ல பேர் நெக்லஸ் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த அவங்க அப்பா அம்மா சாம்பா அந்த பேர் நெக்லஸ் கொள்ளையெல்லாம் வந்துட்டு இதுவே வரும் சோ அதையும் கொண்டு வந்து இவங்க கூட லிங்க் பண்ணது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இங்க பாருங்க நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் பேட்மேன் வந்துட்டு அவங்க அம்மா சாகுறதா நிறைய தடவை பார்த்திருக்கான்ட்டு இல்ல ஒவ்வொரு அந்த பேர் நெக்லஸ் செதறதா நிறைய தடவை பார்த்திருக்காப்ல பேர் நெக்லஸ்மன் கொள்ளையடிக்க போறதுதான் வந்துட்டு தடுத்தை நிறுத்துவான் கரெக்டா ஆமா டிஸ்லெக் நெக்லஸ் உனக்கு நல்லா இருக்கு ஆனா உந்து நினைக்கிறேன் அப்படிங்க மாதிரி ஆரம்பிக்கும் கான்வெர்சேஷன் ஆனா கடைசியில பார்த்தா அது பேர் நெக்லஸ்க்கு வந்தது கிடையாது இவனோட பிங்கர் பிரிண்ட் அடிக்கிறதுக்காக வந்தது வந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கை காசு தேவைப்படாது சொல்லிட்டு நெக்லஸ் எடுத்துருவாங்க அதெல்லாம் வந்து ஒரு தனி ஸ்டோரிங்க அந்த இதெல்லாம் ஜோக்கர் பிலிம் வந்து ஒரு ஸ்டாண்டர் ஒன் பிலிம் தான் பட் என்னன்னா இதுல கான்செப்ட் என்ன ஜோக்கரை வந்து அதுல ஹீரோவா காட்டுறதா வில்லனா காட்டுறதா டேரக்டருக்கே கான்ஃபிளிக் ஆகுற மாதிரிதான் இருக்கும் ஏன் சொல்றேன்னா வந்துட்டு அவனுக்கு ஆல்ரெடி மென்டலி ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதை வந்து லைக் அது வந்து எப்படி அந்த படம் வந்து டேரக்டர் வந்து எப்படி எடுத்துட்டு போக நடிச்சிருந்தான் அப்படின்னு சொன்னா அப்படின்னா வந்துட்டு சம்டைம்ஸ் சொசைட்டி கிரியேட்ஸ் அ மான்ஸ்டர் ஆன் இட்ஸ் ஓன் அண்ட் நோவன் பி அ ரீசன் ஃபார் இட் அப்படின்னு வா படமும் பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி தான் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போகும் இவனுக்கும் ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்கும் ஐ ப்ரெஷர்ங்கிற ஒரு மென்டல் இல்னஸ் இருக்கும் அவங்க அம்மாவுக்கு வந்து வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா இவனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருக்கும் தாமஸ் வெயின் தான் உங்க அப்பா தாமஸ் வெயின் தான் உங்க அப்பா அப்படின்ட்டு இவன் அத நம்பியே வளர்ந்து கடைசியில போய் இது நினைச்சுக்குவான் லைக் அப்பா நம்மள அடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவன் அந்த இன்டர்வியூ நல்லா இருக்கும் செம்மையா இருக்கும் இப்ப அமலாசி இன்டர்வியூ வரைக்கும் அதை கட் பண்ணி வச்சு ஓட்டுறானுங்க இதுல ஜிம் இன்டர்வியூல உட்காந்துருப்பான் அப்படி பேரல் போட்டு இது பண்றா போட்டு எனிவே ஐ ஸ்டார்டர் ஷூட்டிங் வேண்டிட்டு ஆனா அந்த டயலாக் டெலிவரி நல்லா இருக்கும் கெட் வாட் யூ டிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே பார்த்தோம்னா ஒரு லோ கோர் ரிவென்ஜஸ் தான் ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகுல அந்த ஸ்டேர்ஸ் ஒன்ல வந்து டான்ஸ் டான்ஸர்ட்டே நடந்து வருவான்ல அந்த ஸ்டேர்ஸ் வந்து இப்ப ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு ஆயிடுச்சு நிறைய பேர் அதுல போய் போட்டோ அப்போ படம் எதுவும் ஆனா எப்பவுமே போட்டாங்க தேர் ஆர் ஆல்வேஸ் டூ சைட்ஸ் ஸ்டோ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிங்கிற அந்த கான்செப்டை ரிவால்வ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்துருப்பாங்க வெயின் டெக்னாலஜிஸ் அண்ட் காதம் சிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க மூணு நேர்மையான எம்ப்ளாயிஸ் யாரோ பிராட் டே லைட் ஒரு நைட் டைம்ல வந்து பப்ளிக்கா வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்கட்டு ஜோக்கரோட சைட்ல இருந்து பார்த்தோம்னா ஃபீனிக்ஸ் அவரோட சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா புள்ளி செய்யப்பட்டவர் அவர் புள்ளி செஞ்சவங்கள அவர் சுட்டு கொண்டிருக்காரு சோ மேல இருக்கவன் தப்பு பண்ணா அது சரி கீழே இருக்கவன் சரி பண்ணா அது தப்பா எப்படி ஆகும் அப்படின்ட்டு அந்த பில்மே பாத்தீங்கன்னா ஒரு பிலாசபி அந்த ஒரு சின்ன பிலாசி தான் போகும் அப்படிங்கிற பிலாசபியை நோக்கி தான் போகும் அதனாலதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அந்த படத்தை வந்து ரொம்ப இது பண்ணாங்க ஜோக்கரா நடிச்சு இவரும் வந்து அவார்டு பெரிய அவார்டு வாங்கியிருக்காரு அடுத்து லெட்டோக்கும் அவார்டு கிடைக்குமோ என்று அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனா அவர் மோர்பின் டைம்னு சொல்லி பேப்பர் டிசிஎஸ்ல போய் வந்துட்டாரு ஜோக்கர் படம் வந்த சமயத்துல இவனுக்கு ஏன்னா நினைச்ச மாதிரியே பைத்தியம் மாறின பைத்தியம் மாறிட்டு போடுறது இல்ல அந்த ஒருத்த நார்த்துல ஒருத்த அப்படியே இவன மாதிரி பண்றது பண்ற மாதிரி எல்லாம் சவுண்ட் எல்லாம் வாயெல்லாம் வச்சு அதெல்லாம் வைக்கிறதுக்கு அவனுக்கு அத்தனை ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஜோக்கர் அப்படி போயிட்டு இருக்கும்போது சரி இன்னைக்கு என்ன மென்டல் ஆனாங்க என்னன்னு தெரியல இதே மாதிரி வந்து ஹார்லிக் வந்து வந்து பண்ணா என்ன அப்படி மாதிரி யோசிச்சிருப்பாங்களோ என்னவோ தெரியல சரி ஹார்லிக் மட்டும் தனியா வச்சா என்ன சேர்த்து வந்து எல்லாத்தையும் சேர்த்து பேர்ட்ஸ் ஆஃப் ஒன்று பண்ணிடுவோம் கேண்டரி இதெல்லாம் வச்சு பேர்ட்ஸ் ஆஃப் ரேன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டுதான் அந்த பேர்ட்ஸ் ஆஃப் ரே வந்து பண்ணானுங்க இந்த படம் பார்த்தா பாருங்க நான் ஒன்னு சொல்றேன் இப்ப இந்த நம்ம விஜய் வரதராஜனா வந்து இது குத்துக்கு பத்து பண்ணாருல ஆஹா ஆப்ல அதுல இருநூறு ரூபாய் உள்ள போய் பேர்த் ஆப் நடிச்சீங்கன்னா நம்ம சரத்குமார் நடிச்ச ஒரு சீரீஸ் ஒண்ணு வரும் அருமையான சீரீஸ் இந்த படத்தை பாக்குறதுக்கு அந்த உட்காருங்கடா டேய் தயவு செஞ்சு அவர் இப்பதாங்க ரம்யாடு போட்டிருக்காரு அந்த சீரீஸ்ல ஒழுங்கா இது என்ன ஆச்சுன்னா படம் வந்திருந்தப்ப அந்த தான் இதுன்னு நினைக்கிறேன் இந்த கோவிட் இதெல்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இங்க விட்டு விட்டு வந்தது அதனால படம் அப்ப பாக்கல கோவிட்னால பாதிக்கப்பட்டு இந்த கோவிட்னால தேட்டர் எல்லாம் மூடினப்ப மிஸ் ஆன படத்துல வந்துட்டு இதுவும் ஒண்ணு டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிருக்காங்க ஜான் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டுருக்காங்க பிப்ரவரி எயிட்ல இருந்து தான் வந்துட்டு இங்க வந்துட்டு அந்த கேஸ் எல்லாம் வந்துட்டு இதுவாகுது நான் ஜான் டுவெண்ட்டி ஒன் ஊர்ல இருந்து வரேன் நான் பொங்கல் எல்லாம் முடிச்சுட்டு ஊர்ல இருந்து வரேன் அதனால அந்த படம் பாக்கல பிப்ரவரி எயிட்ல இருந்து கன்சிகூட்டிவா அந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அதனால அது தேட்டர்ல இது பாக்கல இதுல பார்த்ததுதான் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனா தேட்டர்ல பார்த்தா கண்டிப்பா டென்ஷன் இருப்பேன் சரியான முக்கப்படம் தான் போர் எக்ஸிகூஷன் படம் அதுவும் இல்லாம இந்த படம் வந்தப்போ என்னாச்சு இந்த படம் வந்து சரியா ஓடவே இல்லைன்னு சொல்லிட்டு பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரேனா வந்து டிசி ஃபேன்ஸ்க்கு யாருக்கு டிசி ஃபேன்ஸ்க்கு என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட பேரை வந்து ஹார்லி குவின்லாம் மாத்தினானுங்க தெரியுமா உங்களுக்கு ஓ ஓகே ஓகே இருக்கு பேரு இல்லை இல்லை அப்படி இல்ல एक्चुअली படத்தோட オリジナル பேர் வந்து बर्थ ஆஃப் ப்ரே அண்ட் ஃபேண்டாபிலஸ் எமன்சிபேஷன் ஆஃப் ஒன் ஹார்லி குயின் அதான் படத்தோட பேர் இவ்வளவு பெருசா வச்சா எங்க ஓடுன்னு சொல்லி தான் बर्थ ஆஃப் பிரேன் மாத்துறாங்க டிசி ஃபேன் யார்கிட்ட போய் நீங்க வந்து ஐ மீன் காமிக் புக் ஃபேன்ஸ் யார்கிட்ட போய் बर्थ ஆஃப் பிரேன்னு சொல்லுங்க ஃபயர் விடுவானுங்க அதே ஃபயர் விடுறவண்ட போய்ட்டு

இந்த படம் ரிலீஸ் ஆகும்பதா சார்லிஸ் ஏஞ்சல்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் தௌசண்ட் நைன்டி பைவ் நாட் ராங் இது நான் பாத்தேன் இது ஒண்ணும் பிடிக்கல இந்த இந்த சார்லிஸ் ஏஞ்சல்ஸ் ஒன்னும் பெருசா ஈடுபாடு இல்ல லூசிலியு ட்ரூ வேரி மோரு ஆஹ் கேமரன்டியாஸ் அந்த மூணு பேர் வந்த சார்லி பலசு கேமரன்டியாஸ் எல்லாம் வச்சு சார்லீஸ் ஏஞ்சல்ஸ் பிலிம் வந்து அந்த டயத்துல ரிலீஸ் ஆச்சு ஃபெயிலியர் ஆச்சு ஸ்டோரி நல்லா இல்ல அதான் ரீசென் ஆனா

எஸ் 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 ஏன்னா வந்து கதை நல்லா இல்ல பட் இவங்க என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு அது வந்து ஆடியன்ஸ் தப்பு அப்படின்னு சொல்லி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப பேர்ட்ஸ் ஆஃப் வந்துட்டு ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு கதை வந்து வந்து குறைபாடு இருக்கு வந்துட்டு ஆக்சுவலி வந்து யங்கான ஒரு ஆக்ட்ரஸ் தான் போடணும் பை காமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரூக்கி ஸ்டேட்ல இருந்து இப்பதான் அப்டேட் ஆயிருப்பாங்க ஆஃப் ஜாயின் பண்ற பட் இதுல வந்துட்டு மோண்டாயா கேரக்டர் வந்து ரொம்ப ஏஜா ஒரு மாதிரி இருக்கும் இருந்து எல்லாமே ஒரு கசகச கச கசன்ட் இருக்கும் எனக்கு இதுல வந்து ரொம்ப மனசு ரொம்ப வலிச்ச விஷயம் என்னன்னா ஸ்டார் ஜீசஸ் ஆன எவன் மெக்ரகரை இதுல கூப்பிட்டு வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க அசிங்கமோ மெக்ரகருக்கும் அசிங்கம் பிளாக் மாஸ்க்கு அசிங்கம் இதெல்லாம் வந்து பேஸ்புக் டைத்துல வந்து நீங்க இந்த ஒரு கோட் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா

மத்தபடி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாந்தி எடுத்திருந்தோம் அடுத்து வந்து இது ஒன்றரை மணி எயிட்டி போர் தானே நீங்க சொல்லுங்க நான் சொன்னே ஆரம்பிச்சா ஒன்பத்தை கேக்குற மாதிரி இருக்கும் இது எங்க பாத்தோம் அப்படின்னா அப்ப புதுசா ஒரு ஐ மேக்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தானுங்க

ஏன்னா அது சொல்ற மாதிரி சீட்டா கேரக்டர் இருக்கா சரி ஓகே சீட்டா கேரக்டர் இருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த கோல்டன் அது காட்டும்போது எல்லாம் ஆய் இருந்துச்சு அப்புறம் சரி கதையுமே நல்லா இருக்கும் ஏன்னா இவனை கொண்டு வராங்க இவன் எப்படி வந்து மேக்கிங் இதெல்லாம் வந்து ரொம்ப லீக் ஆயிருச்சு படம் வர லீக் ஆயிருச்சு சரி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் எனக்கு வந்து படம் அந்த அளவுக்கு பிடிக்கல ஸ்டோரியுமே சரி ஸ்கிரீன் பிளேயுமே வந்து பெருசா அந்த அளவுக்கு பிடிக்கல கோல்டன் சூட் ஃபைட் பண்ணுவாள்ல தகர்த்தல தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்கும் அந்த ஆஸ்பட்டா சீட்டை போட்டு தட்டுற மாதிரி சவுண்டி கேட்கும் அந்த சவுண்ட் எல்லாம் இருக்கணும்

பெருசா ஒண்ணும் இல்ல ரொம்ப இதுவா இருந்துச்சு அந்த படம் அவ்வளவு ஒண்ணு பிடிக்கும் இன்னொன்னு இதுல முக்கியமா சொல்ற ஒண்ணு இருந்துச்சு அந்த ட்ரெய்லர்ல வந்துட்டு இந்த மின்னலுக்கும் மின்னலுக்கும் அவ லாச போட்டு தாவுவா தெரியுமா அது கொஞ்சம் ட்ரோல் சமையல் ட்ரோல் பண்ணிட்டு தானுங்க இதுல மின்னல்ல லாசவ போட்டு பறகுறான்ட்டு எனக்கு வன்மங்கள் தான் குவியுது

நீங்க சொல்ற அஜுன் தான் வந்து மெயினா நம்ம பாத்திருப்போம் இந்த அர்ஜுன் ரொம்ப லைட் தான் அந்த அர்ஜுன் வந்து இதுல ஒரு இதுல சொல்லுவாள் ஒரு அனிமேட் சீரீஸ்லயும் அதுலயே வந்து பேட்மேன்டே சொல்லுவா அவ எப்படி சீட்டாவா மாறினாங்கிறது எல்லாம் பேட்மேன் வந்து எவ்வளவு பெரிய உமனேசர் அதுலயே தெரியும் நான் கேட்டா தவிக்கணும் இப்ப அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ட்ரிப் பண்ணி தவிப்பாருங்க

பெட்ரோபாஸ்கல் இந்த டயத்துல மேண்ட்லோரியன்ல வந்து பயங்கர இதா பண்ணிட்டு இருந்தாப்ல மேண்ட்லோரியன்ல பெட்ரோபாஸ்கள வந்து மேண்ட்லோரியன்ல இப்பதான் பூம் ஆயிட்டு இருந்தாப்ல எஸ்கோபார் சீரியல்ல இருந்தாலுமே இதுல பூம் ஆயிட்டு இருந்தாரு தேவையில இந்த படத்துல வந்து எடுத்துக்கிட்டான் கெடுத்துக்கிட்டான் வைத்தியகாரன் ஜென்கின்ஸ் வந்து வண்டர் உமன் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துட்டு அது ஹிட் ஆயிருச்சு ஆக்சுவலி நம்ம என்னதான் வந்து இதா சொன்னோம்னா ஹிட்டு ஆனா எயிட்டி வந்து அந்த அளவுக்கு ஓடல ஆனா இந்த டயத்துல ஒட்டிதான் என்ன பண்ணுச்சு அந்த அம்மாவா ஸ்டார் வாஸ்க்கு வந்து சைன் பண்ணுச்சு ஸ்டார் வாஸ்ல மூணு தடவை ஸ்கிரிப்ட கொண்டு போய் காமிச்சிருக்கு அந்த மார்வல்ல இப்ப வந்து எல்லாமே டிஸ்னி கிட்ட தானே இருக்கு டிஸ்னி கிட்ட டிஸ்னி வந்து கழிவுகளை ஊத்துன வாங்கடா நான் எந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு டிராப் பண்ணி வெளியே வந்துருச்சு வெளியே வந்துட்டு இந்த சைடு திரும்பி பாக்குது திரும்பி பாத்தா மண்டர்மன் ஸ்கிரிப்டா பாத்துருக்கானுங்க இல்ல நீ கிளம்பு நீ திருமோஸ்டி டிரைவரை கூப்பிட்டு வரணும்னு நினைப்ப தேவையில்லை நீ வந்து கிளம்புட்டானுங்க மின்னலும் அவன் வரவைது கிட்டதான் பேசப்போம் இது வந்து சீரியஸா வந்து இந்த படத்தை வந்து டிசிஸ் எல்லாம் தாராளமா நாளைக்கு அவங்களுக்கு பசங்க பசங்கள்லாம் பறக்கும்போது இந்த படம் வந்து டிவியில போக்குறாங்களோ அதாவது போட்டியில பார்த்தாலுமே கூட அவனுங்க வந்து பெருமையா மாறுதட்டி சொல்லிக்கலாம் இந்த படத்துக்காக நாங்கெல்லாம் போராடி வர தெரியுமா அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து வாங்கினானுங்க அதுக்கேந்த மாதிரி அவங்க நேரம் பார்த்து கொரோனாவும் வந்தனால இருந்தனால இந்த படத்தை வந்து வந்து இது பண்ணானுங்க நாலு மணி நேரம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே பாப்போம் என்னன்னு பாப்போம்னு சொல்லிட்டு இதுவும் பண்ணேன் உண்மையா என்னடா இந்த இது இந்த டெம்பிள் இதே ஆயிட்டு இருக்குல்ல இந்த ரஜினி வந்து வந்துட்டு உண்மை பேசுவான் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக் பத்தி பேசுறாரு அளவுக்கு இந்த படம் வந்து இருந்துச்சு உண்மையா சொல்லணும்னா இந்த படம் பார்க்கும் தான் வந்து அடனா இவ்வளவு ஒரு நல்ல கதையை தான் வந்து வேஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இன்னொன்னு இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் வந்துச்சுல ஆர்மி ஆஃப் வந்துச்சா ஜாக் சைடர் வருது ஆமா ஆர்மி ஆஃப் வந்து அதுல ஒரு சீன்ல வந்து இது ஸ்னைடர் கட்டோட இதை வந்து ரெஃபரன்ஸ் வந்து வச்சிருப்பான் பாத்தீங்களா அவனுக்கு எல்லா ரெஃபரன்ஸையும் கொண்டு வந்துட்டாங்க ரெண்டு பால் மேல பறந்துட்டு டிராகன் பால் சீன் கூட சொல்லிட்டானுங்க அதனால

இது என்னது ஸ்னைடர் கட் இருக்கான்னு கேட்கறவங்களுக்கு இதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ போட்டிருந்தா நான் வந்து அப்படியே உள்ள பிளேஸ் பண்ணிருப்பாங்க அதுக்கு முன்னாடி இன்னொன்னு ரிவீல் பண்ணிருந்தான் ஆக்சுவலா இவன் வந்து அந்த ஜென்ரல் தான் வந்து மார்ஷியல் மேனேஜர்ங்கிறது வந்துட்டு பணம் வர்றதுக்கு முன்னாடியே இவன் வந்து இவன் ரிவீல் பண்ணான் ஜாக் ஸ்னைடர் வந்து ரிவீல் பண்ணிட்டான் அவனோட ஸ்கிரிப்ட்ல எப்படிதான் இருந்துச்சுங்கிறது ரிவீல் பண்ணிட்டான் சோ அதெல்லாம் தெரிஞ்சுதான் பார்த்தா பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு அந்த அவன் வந்து இதுவா மாத்தா மாதிரி மாறி வந்து இவள்கிட்ட பேசிப்போம் லோய்ஸ் லேண்ட் பேசிட்டு போவோம் பேசி வந்து வெளியே வந்து மாறுவா செமையா இருக்கும் அந்த சீன் அப்படின்ட்டு போவோம் பார்த்து பேசிட்டு அப்படியே இந்த இவன் ஒரு சீன்ல கூலஸை போட்டு நடப்பான் பாருங்க உண்மை வேற மாதிரி இருப்பாங்க ஆளு பயங்கர ஸ்டைலா இருப்பாங்க அந்த சீன்ல பண்ணது வந்துட்டு இவன் வழக்கம் போல நான் இதுல சொல்லியிருப்பேன்ல ஸ்டீஃபன் இது வந்து எவ்வளவு கேவலமா இருந்துச்சு இது வந்து மொத்த இதையும் மாத்தி அந்த உடம்புலாம் இருக்கிற மாதிரி பயங்கரமான ஒரு வந்து கொடுத்திருப்பானுங்க இது வந்து இதுல பெஸ்ட் இது காமிக்ஸ்ல அனிமேட் சீரீஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு மாசா இருக்க மாட்டான் செம மாசான ஒரு லுக்கு ஸ்டெஃபன் உல்புக்கு அது ஒண்ணு சூப்பர் மேன் வந்து திருப்பி பண்ற சீன்லாம் அதே தான் இருக்கும் இல்லையா என்ன மாதிரி இருப்பாங்க இவ வந்து எதர்ச்சி அந்த சைட் போற மாதிரி காட்டி திருப்பாங்க சைட் வந்து எதர்ச்சியா போற மாதிரி இருப்பாங்க இவ வந்து ஹீட் விஷன் விடும்போது அந்த பேட்மனோட காட்ரட்ல தாங்குற மாதிரி இது பண்ணிருப்பானாங்க செமையா இருக்கும் அந்த சீன் எல்லாம் அது மாதிரி சூப்பரி வாங்கிட்டு அப்படின்னு எல்லாம் விழுக மாட்டான் இல்லையா கிளைமேக்ஸ்ல மொத்தமா மாறி இருக்கும் அந்த இதுல எல்லாம் ஜஸ்டிஸ் லைக் இவன் ஜாஸ்வீட்னோடதுல அந்த கிளைமேக்ஸ் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் எவ்வளவு கன்றாவதியா இருக்கும் அந்த இவன் வந்து பிளாஸ் வந்து ஒரு காரை தள்ளிட்டு போவான் சூப்பர்மேன் வந்து ஒரு போயிட்டு இருப்பான் காமெடி பண்ண பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதுல அப்படியே மொத்தமா மாதிரி அஹ் வந்து இவன் ஸ்டெஃபன் வந்து இது பண்ண வரும்போது இறங்குவா பாருங்க சூப்பர்மேன் சூப்பர்மேன் ஏற்ற நானு எனக்கே வந்து அந்த சீன்ல கதற அளவுக்கு இருந்துச்சு இந்த நாட் இம்ப்ரஸ் சீன் எல்லாம் அந்த மாதிரி படம் வந்து பல இடங்கள் வந்து சூப்பரா இருந்துச்சு நாலு மணி நேரம் எல்லாம் போனே தெரியல இன்னும் ரெண்டு வாட்டி கூட பாக்கலாங்கிற அளவுக்கு இருந்துச்சு இது வரைக்கும் நம்ம பேசுன படத்துல இந்த படம் தான் எனக்கு வந்துட்டு இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு மத்தபடி நீங்க இந்த பேக்ரவுண்ட் சொல்லிருந்த நீங்களே சொல்லிட்டீங்க சோ அதனால எனக்கு புதுசா சொல்ற எதுவும் பாயிண்ட் இல்ல பட் இது வரைக்கும் நான் நம்ம பேசினதுல ரிப்பீட்டர்னா ஸ்நைடர் கேட் மட்டும் தான் வந்துட்டு திருப்பாகன்னு தோணும் ஏன் டீஸ் பண்ணிருப்பானுங்க யார ஆட்டமை டீச் பண்ணிருப்பானுங்க தெரியு இதே சொல்றேன்னு தெரியுதா ரேன்ச் சை கடைசியில ராஞ்சாய் இந்த ஜாப் சொல் அவன் வந்து அவன்தான் ஆட்டம் உங்களுக்கு அது சார் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலி இந்த நீங்க வந்து ஜாக்ஸ் நேட்டர் எவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணீங்களா தெரியல ஜாக்ஸ் நேட்டர் வந்துட்டு சூப்பர்மேன் ஸ்ட்ரீம் பண்ண போதும் நான் லைவ்ல உட்காந்துருந்தேன் மேன் ஆப் ஸ்டில் ஸ்ட்ரீம் பண்ணும்போது லைவ்ல உட்காந்துருந்தேன் மேன் ஆப் ஸ்டில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சுட்டு ஐ காட் அ ஃப்ரெண்ட் இன்கமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக்கு அவ்வளவு பண்ணிட்டு நான் வந்துட்டு பாத்துட்டு இருந்தேன் போன்ல வீரோ ஆப்ல ஹென்ரிக்கு அவ்வளவுக்கு வந்தா அப்படின்ட்டு அவ வந்துட்டு இட்ஸ் இட்ஸ் ஹேப்பனிங் கைஸ் அப்படின்னு நான் பாக்கணும் பறகுது போனு எல்லாம் பறகுது எனக்கு ஏடிஎன்டி வந்து ஹெச்பிஓ மேக்ஸ் வந்து என் வந்து அவங்க ஊரு ஏர்டெல் ஜியோ மாதிரி அது வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரு அமெரிக்கால அவங்க வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ஹெச்பிஓ மேக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் ரிலீஸ் பண்ண போறோம் போது அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் தேவைப்பட்டுச்சு இங்க நம்ம எல்லாம் நாங்க எல்லாம் நம்ம எல்லாம் கத்தனை கதறல் வந்துட்டு வார் நபர்ஸ் கேட்டுச்சோ இல்லையோ ஏடிஎன்டிக்கு நல்லா கேட்டுச்சு இதை யூஸ் பண்ணி நம்ம மேல வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானுங்க எத்தனை கோடின்னு சொல்றேன் நான் இப்ப வாங்குறேன்டான்னு சொல்லி வான பிரதர்ஸ் கிட்ட இருந்து அதை வாங்கினானுங்க இதுல வந்து கூத்துன தெரியுமா வான பிரதர்ஸ் வந்து நடுவுல சண்டை போட்டானுங்க அப்படி ஒரு கட்டே இல்லைன்னுங்கிறேன் அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல அப்படிங்கிறான் என்ன பண்ணான்னா ஒரு ஒரே ஒரு போட்டோ தான் எடுத்து போட்டான் இட் இஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அந்த ரீல் எடுத்து போட்டான் அப்போ வந்து வான பிரதர்ஸ் வந்து அது பேக்கு அது இதுன்னு நானுங்க இப்ப வந்து எத்தனை கோடினு சொல்றேன் நான் வாங்கி நான் ரிலீஸ் பண்றேன்னு ஏடிஎன்டி சொன்னான்னு இல்ல ரீல் எங்க இருந்தோம் தொலைஞ்சு பண்ண ரீல் திரும்ப வந்துருச்சுங்க அவசரம் மட்டும் சொல்லிட்டேன் ப்ரோ இருங்க இருங்க அப்புறம் அந்த படத்துக்கு வந்து திரும்ப இன்னொரு அறுபது மில்லியன் டாலர்ஸ் செலவு பண்ணாங்க சில சீன்ஸ் எல்லாம் வந்து பினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஎஃப்எக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் அப்படிதான் பண்ணாங்க விட்டா வந்துட்டு என்னன்னா அவனுக்கு எல்லாம் வந்துட்டு அவ்வளவு குதுகலமா இருந்தானுங்க ஏன் அப்படின்னா அந்த ஆர்மர் ஸ்பைக்ஸ் இருக்கு இதுல இருக்கு த்ரீ டில அந்த ஸ்பைக்ஸ் நீங்க கொண்டு வந்து அது கடைசில ரெண்டரிங் ப்ராசஸ் எடுத்து பைனல் அவுட்புட் எடுக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு யுகமே தேவைப்படும் ஏன்னா அதுக்குள்ள அத்தனை அத்தனை இருக்கு சிமுலேஷன் பண்ணும் அனிமேஷன் இருக்கு எல்லாம் இருக்கு குதறி வச்ச மாதிரி இருக்கு இந்த மொழி மொழின்னு இப்படி ஒண்ணு கொண்டு வா அப்படின்னா அங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இன்டர்னலா எப்படி கதறி இருப்பானுங்க நினைச்சிருப்பான் பாஜி பிரீசா மாதிரி யாரையா கொண்டு வரலாம்

இப்ப என்னன்னா இந்த படத்துல வந்து வே இன்னொரு கீ பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நைட்மரி சீக்வன்ஸ் அவ ஜருக்கு தெளிவா தெரியும் இந்த படம் வந்து அவ்வளவுதான் இதுக்கு மேல வந்து டிசிஇலாம் வந்து கிடையாது செத்து போச்சுன்னு தெரியும் இருந்தாலுமே கூட அந்த அந்த நைட்மரி சீக்வன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே இது பண்ணி ஜாரட் லெட்டோ வந்து திரும்ப கொண்டு வந்தான் ஜாரட் லெட்டோவை எல்லாரும் கேள்வி கேட்டது ஒன்னே டேவிட் ஐயர் சூசைட் கோர்ட்ல ஜேர்லெட்டோ கொண்டு வந்த போதே வந்துட்டு நாங்க ஏத்துக்கல இப்ப எந்த தைரியத்துல கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும் போது ட்ரஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னாங்க நினை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஜேர்லெட்டோ அவனோட ஃபுல் ஆக்டிங் போட்டான் ஏன்னா அந்த நைட் சீக்வன்ஸ்ல ஜேர்லெட்டோ பேசுற பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரிப்பியா இருக்கும் எசன்ஸ் அப்படியே இருக்கும் சார் இப்படி ஒரு ஆக்டர் நீங்க வந்து மோர்பின் டைம்னு சொல்லி அந்த சைடு விரட்டி விட்டீங்கன்னு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எங்க ஜாக்ஸ் நைடரோட சினிமாட்டோகிராஃபி பத்தி இந்த இடத்துல நான் பேசி ஆகணுங்க ஜாக்ஸ் நைடருக்கு வந்து ஹியூமன் பிசிக் மேல அவ்வளவு ஒரு லவ் இருக்கு அவ்வளவு ஒரு கிரேஸ் இருக்கு அவனோட த்ரீ ஹண்ட்ரட் படமா இருக்கட்டும் சக்கர் பஞ்சா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்துட்டு அவன் வந்து இந்த ஹியூமன் ஃபார்ம் வந்து வளையிறது நிலையிறது அந்த எஃபர்ட் போடுறது எல்லாத்தையுமே இது பண்ணுவான் அப்படிங்கிறானுங்களா ப்ரோ நீ போய் நிக்க காடோ அப்புறம் ஊக்கி டூக்கி இவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து சீக்கிரம் ஹார்ட் அட்டாக்ல செத்துரு ப்ரோ அந்த இந்த அமேசான்ல வந்துட்டு அந்த பூம் பாக்ஸ் வந்து ஓபன் ஆகும்ல அப்ப வந்து ஒரு பிளாஷ்ல வந்து எல்லாரும் வந்து செதுருவாங்க ஒரு பூம்ல வந்து எல்லாரும் செதுருவாங்கல்ல ஜார்ஜீடன் கட்ல பாத்தீங்கன்னா செவத்துல முட்டிட்டு அவ்வளவுதான் அதோட கட் ஆயிரும் இவனோட வந்துட்டு எல்லாரும் செவுத்துல முட்டி கீழே லேண்ட் ஆகுற வரைக்கும் அந்த எல் எல் டிரான்சிஷன் வச்சு கரெக்டா காட்டியிருப்பான் அதுவா இருக்கட்டும் அது இல்லாது இந்த சைடு வெளியே வந்துட்டு இந்த குயின் வந்து இந்த சைடு ஓடி வந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து சுத்தியில் வச்சு பில்லர் உடப்பாங்கல்ல அந்த ஹேமரை வந்து கிளாக் வைஸ்ல அப்படி ட்விஸ்ட் பண்ணி அடிக்கிறதெல்லாம் அப்படியே ஃபுல்லா எடுத்து வச்சிருப்பான் சினிமாட்டோகிராஃபி அவ்வளவு பக்காவா பண்ணியிருப்பான் அதுவா இருக்கட்டும் அப்புறம் இன்னொன்னு அந்த டிஸ்இன்டிகிரேஷன் சீன் இருக்குது இல்ல ரே ஃபிஷரோட அப்பா வந்து இறந்து போறது ஒரு சாலிடா இருக்கிற ஒரு ஐட்டம் குறிப்பிட்ட செகண்டுக்குள்ள வேப்பர் ஆகி டிஸ்இன்டிகிரேட் ஆகணும்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அக்யூரேட் டு சயின்ஸ் அத ஃபாலோ பண்ணிருக்கான் இது சொல்லிருப்பாங்களா அது வந்து அதை ஹீட் பண்ணது காரணம் வந்து அது வந்து ஹீட் சிக்னேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அப்பா வந்து இறந்துருக்காரு சொல்லுவாங்கல்ல அந்த சீன் இருக்குல்ல இது இது பாப்பீங்களா பாத்தீங்களா யூடியூப்ல ஆமா அதுல அந்த சீனை ட்ரோல் பண்ணிருப்பாங்க எப்படி வச்சிருப்பாங்கன்னா அந்த பாக்ஸ் உள்ள வச்சு மதர் பாக்ஸ் உள்ள வச்சிருவாங்க ஸ்டெஃபன் பாக்ஸ் கிட்டனே சரி உள்ள போய் எடுத்துக்க முடியுமா ஸ்டெஃபன் ஃபுல்லா பாக்ஸ் எடுக்க போகும்போது க்ளோஸ் பண்ணி இது ஆட் பண்ணி விட்டுருவான் ஸ்டெஃபன் செத்துருவான் அதுல என்ன இவ்வளவு ஈஸியா குடுக்குற அப்படிமா இல்ல எடுத்துக்க அப்படிமா உள்ள போகும்போது ஆன் பண்ணி விட்டுருவான் ஆனா சரி அது வந்து ஃபன் எலிமெண்ட்டுக்கு ஓகே இருக்கட்டும் புக் சாஸ் வந்து ஃபர்ஸ்டே வரான் அப்படின்னு சொல்லிட்டு வீரோல வந்துட்டு நம்ம ஸ்னைடர் வந்து எப்பவோ போட்டாப்ல ஊக்சாஸ்னா யாரும் இல்ல டார்க் சைடு டார்க் சைடு வந்துட்டு ஆக்சுவலி வந்து அவன் என்ன ஆருக்கு பிளான் பண்ணியிருந்தான்னா டார்க் சைடு வந்து இன்னும் கொஞ்சம் மான்ஸ்ட்ரஸா உலகத்துக்கு வந்து சண்டை போட்ட மாதிரி காட்டணும் அப்படின்னு நினைச்சாப்ல இதுவே வந்து லெட்டி குட்டா இருந்துச்சு பட் இன்னும் மூர்க்கமா காட்டணும்னு வச்சிருந்தாப்ல அப்புறம் கொஞ்சம் டூன் டவுன் பண்ணாப்ல அந்த சீக்வன்ஸை வந்து நீங்க என்ன சொல்றது பார்க்கும்போது அது அப்படியே கூஸ் பம்சா இருக்கும் டாக் சைடு வந்து நம்ம இது இது நாள் வரைக்கும் என்ன இதுல பாத்து பாத்திருப்போமா அனிமேட்டர்ட்ல பாத்திருப்போம் பட் லைவ் லைவ்ஷன்ல வந்துட்டு சிக்னலை பாத்துட்டு இது பண்ணுவாள்ல அங்க போயிட்டு டார்க் சைட் பா அனுபவிங்க மாதிரி பாப்பா இல்ல அந்த செவத்துல வரைஞ்சிருக்கணும் அதுவே செம்ம இதா இருக்கும் அப்படியே ஒன்று முன்னாடி அலறுவா அப்படியே அந்த அந்த ரொம்ப சீன கூஸ் பம்சா இருக்கும் பார்த்து பயப்படுவா இவன் ஒன்று இவன் டாக் சைடோட இதை பார்த்து அதேதான் தான் அது அந்த வில்லனோட இன்ட்ரடக்ஷன் தான் இப்படிதான் இருக்கணும் லைக் ஒரு ஷார்ட் டேம்ல ஒரு ஃபிலிம்ல நீங்க இது பண்ண போறீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஏன் கரெக்டான ஹைப்பு கரெக்டான எல்லாம் தேவையான அளவு தேவையான அளவுன்னு போட்டு செம்மையா இருந்துச்சு அது கூட வந்துட்டு என்னன்னா வந்து இன்னொரு அண்டர் அப்ரிசியேட்டட் சீன் வந்துட்டு பிளாஷோட சீனு ஐரிஸ் வெஸ்டா ஆமா ஆமா அவளோட இன்ட்ரொடக்ஷன் சீன் எல்லாம் வந்துட்டு மாசா இருக்கும் லைக் எப்படின்னா வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட் நடந்து அந்த இது ஸ்பீட் போர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றது அந்த சீனா இருக்கட்டும் கிளைமேக்ஸ்ல வந்து அவன் ஸ்பீட் போர் ஸ்பீட் போர்ல டிராவல் பண்றதா இருக்கட்டும் எப்படிங்க இந்த படத்தை ஸ்ட்ராப் பண்ணு தோணுச்சு காப்பாத்துறதுக்கு ஒரு சீன் வச்சிருக்கானுங்கல்ல சீன்ல எங்க போசுடைய படத்துல கட் பண்றா கட் பண்றா கட் பண்ணி தூக்கி திக்க வேணாண்டா

அந்த அளவுக்கு அவ்வளவு அக்யூரேட்டா அக்யூரேட்ன்னு சொல்ல முடியாது பட் அவ்வளவு இதா பண்ணியிருப்பானுங்க இதெல்லாம் வந்து ஜாஸ்விடன் வந்துட்டு கட் பண்ணி வீசி அது அந்த நைட் மேரி சீக்வன்ஸ்ல வந்துட்டு டார்க் சைடோட புல் பொட்டன்சியல காட்டியிருப்பானுங்க போய் எல்லாத்தையும் காண்கர் பண்றதா இருக்கட்டும் எல்லா இருக்கட்டும் எனக்கு வந்து ஒரே ஒரு கிளாடா நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா இன்ஜஸ்டி சூப்பர் நான் ஒரு தடவை பார்த்துட்டேன் फ्रेंड्स எனக்கு அது போதும் என் பிறவி பலர் அடைந்து விட்டேன் ஜருக்கு வட்டு திரும்பவும் உயிர் திரும்ப வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல இதுல வந்து டிசி டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு நடுவுல தெரியுங்களா நான் நைட் உக்காந்து ஃபுல்லா அந்த ஈவெண்ட் ஃபுல்லா உட்காந்து இருந்தேங்க அந்த ஈவெண்ட் பாக்கும்போது வந்துட்டு நிறைய விஷயம் சொன்னாப்புல ஜாக்கு இது வந்துட்டு பல நாள் கனவு இது அது இது லொட்ல்க்கு எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொன்னது இது ஒண்ணுதான் திஸ் இஸ் த பி வெரி ஹாப்பி வெரி லாங் டைம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல அந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் போது எனக்கு கண் கலங்கிடுச்சு படம் முடிக்கும்போது இந்த இந்த சீன் இருக்குது இல்ல பிளாஷ வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு போகும்போது அந்த காரை வந்து லிப்ட்ல எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும்ல அந்த சீனு அந்த சீன்லயே பாத்தீங்கன்னா சூசைட் ப்ரிவென்ஷன் போர்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க அது வந்து இவரோட பவுண்டேஷன் இவர் சப்போர்ட் பண்ற ஒரு பவுண்டேஷன் அவர் டாக்டருக்கு இன்டர்வியூஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அத வந்து வேணும்னே உள்ள வச்சிருக்காங்க இந்த ஒரு இது கேட்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் அந்த கார் இருக்குது இல்ல புரூஸ்வின் அந்த ரெக்ரூட்மெண்ட் போறது அது பென்சு அது உண்மையான கார்ன்னு நினைக்கிறீங்களா இல்லையா இல்ல படத்துக்காக உருவாக்கப்பட்ட கார் அது சரி சரி

சி வாட்ட பிளட்டி ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டை அவன் டாக்ஸை ஏற்றி மிதிக்கிறதா இருக்கட்டும் இப்ப அது கூடவே வந்துட்டு இன்னொரு சீன் நம்ம வந்து பேசி ஆகணும் இந்த படத்துல இமோஷன்ஸ் வந்து ஜாக்ஸைடர் வந்து இமோஷன்ஸ் பயங்கரமா பிளே பண்ணிருப்பாப்ல ஒரு மனுஷன் எத்தனைங்க சாவு பார்ப்பான் அந்த ரே பிஷரோட கேரக்டர் அந்த சைபர் கேரக்டர்லாம் பார்க்கும் போது இல்ல படம் ஸ்டார்டிங்ல அவங்க அம்மா சுத்துரும் என்டிங்ல அவங்க அப்பா சுத்துருவாரு

ஜஸ்டிஸ் லீக் டூல வந்து பிரேனியாக்கு ஜஸ்டிஸ் லீக் த்ரீல வந்து டூம் டூம் வந்து ஜஸ்டிஸ் லீக் டூம் அனிமேட்டட் சீரிஸ் பார்த்த எல்லாத்துக்கும் அனிமேட்டட் மூவி பார்த்த எல்லாருக்குமே வந்து இதுக்கு ஹைப்பா தான் இருந்தாங்க அது வந்து லைவ் ஆக்ஷன்ல வந்து ஜாக்ஸ் ரைடர் காட்டணும்னு ஆசைப்பட்டாப்ல நடக்காம போயிடுச்சு ஆக்சுவலி வந்து ஜாக்ஸ் ரைடர் ஹீரோல வந்துட்டு இது பண்ணும்போது ஒவ்வொரு பிலிமுக்கும் அதாவது அவர் டைரக்ட் பண்ண பிலிம் மேன் ஆஃப் ஸ்டீலு பேட்மேன் சூப்பர்மேனு மூணத்துக்குமே வந்துட்டு ஒரு பைண்டிங் வச்சிருக்காரு ஒரு பெரிய புக்கு ஃபுல்லா வந்து ஸ்டோரி போர்டு தான் பண்ணியிருக்காரு அந்த சீனுக்கு என்ன கேமரா யூஸ் பண்ணனும் என்ன ஆங்கிள் கேரக்டர்ஸ் எங்க இருக்கணும் கேமரா எப்படி ரொட்டேட் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் எவ்வளவு டெடிக்கேட்டடா இருந்தா மூணு புக்கு நாலு புக்கு போட்டு சீன் பை சீன் வரைஞ்சு 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 வச்சிருப்பாரு கிறுக்கு புண்டைய கடைசி எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாம் ஃபயர் பண்றதா இருக்கட்டும் என்ன என்ன இவனுங்களுக்கு பிரச்சனை எனக்கு புரியவே இல்லை

ஹார்லிக்வின ரிக் 플ாக் ரெண்டு கேரக்டர் மட்டும் அப்படியே இருந்துச்சு. அமாண்டா अमाண்டா வாலரோ. ஃப்யில பாக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. அது அந்த ஹார்லிக்வின காப்பாத்திறதுக்காக போறது. இவன் இந்த பக்கம் தப்பிச்சு வெளிய போறது. அதெல்லாம் வாட் ஆர் யூ கைஸ் டுயிங்? முன்னதா காப்பாத்த போய்ட்டு இருக்கான். சமயம் அது டைலாக் பில்ட் பண்ணுவாங்க. நீங்க நான் ஒண்ணு போய் நீங்க கம்மி உட்கார்ந்து

பீஸ் மேக்கர் ஒரு கதை சொன்னானுங்க அப்புறம் அதை தனியா வந்துட்டு போட்டு கொண்டு வந்துட்டாங்க இதுக்குதான் உள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் இவனுங்களை படத்துல நடிக்க வச்சியா இவனுங்க சொல்றேன் நான் அவங்களுக்கு ஒரு பிரேக் பிரேக் த்ரூ வேணும்ல அவன் எத்தனை நாளைக்கு தான் மெரீன்ஸ் அப்புறம் என்ன ட்ரெயின் இருக்கு இந்த மாதிரி படங்களே அதான் பாஸ்ட் ஒரு வேலை போட்டு நீ யாரு

இந்த இந்த படத்துல தான் அந்த ஒரு கேம்பிங் போயிட்டு சுட்டு போல்வாங்க தெரியுமா எல்லாரையும் வந்துட்டு எனக்கே வந்துட்டு என்ன விழுங்க இந்த மாற்றம் தான் வருது போல அப்படின்னு நினைச்சேன் எனக்கு தெரிஞ்சு அவன் வேணும்னேதான் வச்சிருப்பான் நடுல டிசி காமிக்ஸ்ல பிளாக் லேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலீஸ் பண்ணாங்க ஞாபகம் இருக்குங்களா எல்லாத்துக்கும் டிசி காமிக்ஸ்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா பிளாக் லேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் இது பண்ணாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல வர போற ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து அன்ரேட்டட் நியூடிட்டினா நியூடிட்டி செக்ஸ்னா செக்ஸ் அது எவ்வளவு கேவலமா இருந்தாலும் பரவாயில்ல இருக்கும் கோர்னா கோர் நெக்ரோஃபிலியக்னா நெக்ரோஃபிலியக் சொல்லிட்டு நாங்க வந்து அதுக்கு இதுவே இல்லாம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு ஆனா அதை வந்து ரெண்டு காமிக்ஸ் தான் ரிலீஸ் பண்ணானுங்க அதுலயே கேன்சல் கேன்சல் கல்ச்சர்ல மாட்டிக்கிச்சு என்னன்னா ப்ரூஸ் வெயினுக்கு டிக்கு எவ்வளவு பெருசு காமிச்சிட்டீங்க அது இவ்வளவு சின்னதா தான் இருக்குமா அது இவ்வளவு பெருசாதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த டிபேட்ல மாட்டிடுச்சது சைபர் பங்கு விளாண்டால அவரெல்லாம் தான் செலக்ட் பண்ண முடியும் அதுல ஒண்ணு பிக் பிபி இன்னொன்னு மைக்ரோ பிபி இன்னொன்னு புசி மூணுதான் அவர் செலக்ட் பண்ண முடியும் வரைஞ்சாலும் அவ்வளவுதான் வரணும் அதுல அந்த இதுல மாட்டிட்டு கேன்சல் ஆயிருச்சு

சீம்லஸா எடுத்திருக்கானுங்க அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு சொல்றோம் சொல்லிட்டேன் பட் இப்ப இதுல எடுத்துட்டான் அப்படின்னா வந்துட்டு எனக்கு இந்த பிலிம்ல வந்துட்டு இவன் ரீபூட் பண்ண போறான் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டா வந்து பேரை மட்டும் இல்ல பர்ஸ்டே வந்து இது பண்ணான் பஸ்ட் அந்த ஷோர்ல இறங்குவாங்கல்ல கேப்டன் பூம் பூம்னு போயிருவான்

பணமா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு டிசி வந்து பேக் டு கோர் அண்ட் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறது லாங் டேர்ம்க்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட் இருக்கு மேன் ஆஃப் ஸ்டீலு பேட்மின் சூப்பர் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு டார்க் டோன் இருக்கும் ஒரு சீரியஸ்னஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் மேன் ஆஃப் ஸ்டீல் வந்து ஒரு கிரிட்டிசிசம் என்ன வந்துச்சுன்னா டெத் ஓவரா இருக்கு அப்படின்னாங்க நான் வந்து ஓபனா கேக்குறேன் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல அவ்வளவு பெரிய சிட்டி மேல போயிட்டு கீழே வந்து லேசா செட்டில் ஆகுது ஆனா அவங்க எண்ணிக்கை எண்பத்தொன்னு அப்படின்னு தான் காட்டுவாங்க எவ்வளவு இருந்தாலும் இல்லைங்க அது பேசிதான் ஆகணும் ஏன்னா அது வந்து அவ்வளவு பெரிய ஒரு டிஸ்ட்ரக்டிவான ஒரு இது நடக்கும்போது எண்பத்தொன்னு அப்படிங்கும் போது என்ன சொன்னாங்கன்னா இல்லப்பா தௌசண்ட்ஸ் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க ஏன்னா தட் இஸ் தோன் தேர் டைம் டு செட் எம்சி வந்து லைட் டோனா இருக்கணும்ங்கறா இவங்க வந்து கொஞ்சம் செத்துるபாங்க உண்மையாவே ஆமாமா இது இது முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல மாட்டோம் நம்ம மேன் ஆஃப் ஸ்டீலுக்கும் பிவிஎஸ்க்கும் ஒரு கம்பேரிசன் இது இருக்கு தெரியும்ல அங்க விட்ட சண்டை வந்துட்டு இந்த பக்கம் ப்ரூஸ் வெயின் வந்துட்டு ப்ரூஸ் வெயின் ஆங்கிள்ல இருந்து காட்டும்போது அந்த மேன் ஆஃப் ஸ்டீல்ல வந்த சீனுக்கு வந்துட்டு கவுண்டர் பார்ட் இந்த படத்துல இந்த இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கும் அது வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க அது அது கண்டினியூஷனா கரெக்டா இருக்கும் அந்த பில்டிங்குக்குள்ள இவன் வந்து ப்ரூஷேன் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட பேசிட்டே இருப்பான் இவாக்குவேட் பண்ணு பில்டிங் இவாகுவேட் பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பான் அந்த தான் வந்துட்டு இவனுங்க அந்த ஜெனரல் சாடு வந்துட்டு அவன் ஹீட் விஷன் ஆக்டிவேட் பண்ணுவான் ப்ரூஸ்வெயினோட தான் வந்துட்டு அந்த இது நடக்கும் அந்த கண்டினியூஷன் எல்லாம் செமையா இருக்கும் ஆமா அப்ப வந்துட்டு இவன் மறப்பான் அந்த சின்ன பிள்ளை ஏதோ காப்பாற்றும் போது சின்ன பிள்ளை செத்துருமா என்னன்னு தெரியல அந்த சின்ன குழந்தை இருக்கும் அம்மா பேரண்ட்ஸ் எங்க அப்படின்னு கேட்பான் அப்ப வந்து அது வந்து பில்டிங் இருந்த இடத்த காட்டும் பிள்ள இருக்காங்க அப்படிங்கிறது அதுவா இருக்கட்டும் ஏங்க ஜெரிமி ஐயன்ஸோட கேரக்டர் நம்ம அக்னாலஜ் பண்ணவே இல்லைங்க டார்க் டான் ஜஸ்டிஸ்ல ஆல்ஃபிரட் ஜெரிமி ஐயன்ஸ் ஆல்ஃபிரட் மனுஷன் செம்மையா நடிச்சிருந்தாப்ல இன்னொரு நாள் எடுத்தே பேசலாம் அவரோட ஆக்டிங் மட்டுமே பார்த்தோம்னா வாட்ச்மேன் சீரீஸ்லயும் அவர்தான் வந்து ஒசிமாண்டியாஸா நடிச்சிருப்பாப்ல செம்மையா இருக்கும் ஓரளவு சொல்லணும்னா அதை நீங்க சொன்ன மாதிரி தான் இது ஓகே பட் ஆனா இதே ஃபார்மேட்ல போனானுங்கன்னா ஒன்னும் வேலைக்கு ஆகாதுங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு எனக்கு முக்கியமா இந்த பால்கட் மேன் இவன் வருவான்ல அந்த ஆன்டி மேன்ல நடிச்சிருப்பான்ல அவன் கேரக்டர் புடிச்சிருந்து எனக்கு எங்க பார்த்தாலும் எங்க அம்மாவா தெரியவங்கம்போது ஒரு சீன் இல்ல எல்லா சீக்கிரம் அம்மாவோட சூப்பரா இருக்கும் அது கடைசில இவன் வந்து இட்லி செல்பா வந்து இது அவங்க அம்மான்னு நினைச்சுக்கோங்க போது அந்த பெரிய அந்த இத அந்த ஸ்டார் பிஸ பார்ப்பான் அதுக்கும் அதே மாதிரி இருக்கும் அவங்க அம்மா இந்த பில்டிங்ல அடிச்சு உடைக்கிற மாதிரி இருக்கும் அது செம்மையா இருக்கும் அந்த சீனு இன்னொன்னு ரெண்டு சீன்ல ரொம்ப ரசிச்சு பாத்தேன் ஹாரிகுட் தவிப்பால்ல தவிக்கும் போது அந்த அடிக்கும்போது பிளெட்டுக்கு போய் அந்த ஃபிளவர்ஸா பறக்கும் அந்த சீன் ஒரு நல்லா இருந்துச்சு கடைசியா வந்து அந்த இவன் ஸ்டார் அந்த கண்ணுக்குள்ள போவாள்ல அதெல்லாம் சீரியஸா சூப்பரா இருந்துச்சுங்க அந்த ஐமேக்ஸ்ல பார்த்தேன் ரசிச்சு பாத்தாங்க அந்த சீன் எல்லாம் அப்படியே உள்ள போயிட்டு எல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் அப்படியே அந்த அந்த தண்ணி அப்படியே பிளெட்டா மாறும் ரெட்டா மாதிரி அது இது பண்ற மாதிரி கட்டிட்டு போனாங்க அந்த சீன் எல்லாம் நல்லா விசுவல் ட்ரீட்டா இருந்துச்சுங்க இதுவா பாக்குறதுக்கு அந்த ஃபிளவர் பண்றதுலாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்றது இல்ல அத என்னங்க நீங்க அஜித் பட ஃபேன்ஸ் எல்லாம் பண்ற இத சொல்லிட்டீங்க அந்த ஸ்டாரோ இருக்குது இல்ல அதுதான் வந்து ஓஜி ஜஸ்டிஸ் லீகோட வில்லன் காமிக்ஸ்ல ஜஸ்டிஸ் லீகோட ஃபர்ஸ்ட் வில்லன் வந்து அந்த ஸ்டாரோ தான் சூசைட் ஸ்குவாட் வில்லன் வந்து அந்த ஸ்டார்ங்கறீங்களா இல்லங்க த சூசைட் ஸ்குவாட்ல அந்த ஸ்டாரோ வருது இல்ல கடைசில அந்த ஸ்டார் ஃபிஷ் ஆமா ஆமா அதோட பேர் வந்து ஸ்டாரோ அது வந்து ஒரு ஏலியன் ஸ்பீஷிஸ் ஜஸ்டிஸ் லீக் காமிக்ஸ் இருக்கு இல்ல இப்ப ஜஸ்டிஸ் லீக் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு காமிக்ஸ் எழுதி போட்டிருப்பாங்கல்ல அதுல வந்து இந்த ஸ்டார் தான் வந்து அங்க வில்லன் ஜஸ்டிஸ் லீக் அவங்க ஃபார்ம் ஆனதே வந்து இந்த ஸ்டார் அழிக்கிறதுக்கு தான் ஓ சரி சரி அது ஆக்சுவலி அந்த இதுல வந்து என்ன பண்ணோம்னா சூப்பர் மேனு எல்லாத்தையுமே வந்து பிரெயின் இது பண்ணி வச்சுக்கோம்

கொலை பண்ணி வச்சோடனே அந்த கிரீட்டிங் கார்ட் எல்லாம் வருதுல்ல அந்த கிரீட்டிங் கார்டுல கோடெல்லாம் இது பண்ணுவாங்க அது அந்த கோடெல்லாம் பிரேக் பண்ணும்போது வந்துட்டு டபுள் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் அந்த டபுள் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் அது வந்துட்டு எல்லுன்னு தான் இருக்கும் அதை வச்சு மத்த வேர்ட்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க இதெல்லாம் வரும்போது அந்த ஜோடியாக் படத்துல பார்த்தா தான் ஞாபகம் ஜோடியாக் படம் பாத்திருக்கீங்களா ஜோடியாக்னு ஒரு சீரியல் கிளர் படம் இருக்கு அந்த படத்துல வந்துட்டு இந்த தான் வந்துட்டு சீரியல் கிள்ளர் விட்டுட்டு போவான் லெட்டரு அதை வந்துட்டு பிரேக் பண்ணுவாங்க அதுல வந்துட்டு இந்த டபுள் எல் வர்றதெல்லாம் கில் டபுள் கேரக்டர் வராதெல்லாம் எல்லுங்கிறது தான் வந்துட்டு அதிகமா இங்கிலீஷ்ல திருப்பி வரும் ஸோ அவன் சொல்ல வர வார்த்தை வந்துட்டு கில் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட் எல்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த லிங்க்லாம் இருந்துச்சு செகண்ட் ஆஃப் அந்த கிளைமேக்ஸ் இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு எனக்கு பேக் மேன வெஞ்சன்ஸ்ன்னு கூப்பிட்றது பிடிக்கல எனக்கு அதுக்கப்புறம் இருக்கு அவன் அவன் கூப்பிட தான் செய்யறாங்க சில இடத்துல எல்லாம் பட் எனக்கு என்னமோ தெரியல சில சில இடத்துல வந்துட்டு இது ஒட்டாத மாதிரி இருந்துச்சு மத்தபடி ஆர்ஜின் ஸ்டோரி தான் அப்படிங்கிறத தவிர போல அவன் பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுல நான் பார்த்தேன் இப்ப இந்த இதுல ஹெச்பிஓ போல வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நான் பார்த்தேன் நான் அது தேட்டர்ல பார்த்தத விட வீட்டுல பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப எதிர்பார்த்தேன் நானு அந்த அளவுக்கு இல்ல அது ரொம்ப முக்கியம் இருந்த மாதிரி இல்ல எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாம இருந்துச்சு இன்னொன்னு வந்து இது சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூட் பிடிக்கல எனக்கு பேட்மேன் அந்த மாஸ்க்கு அந்த இது பிடிக்கல அதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கல அப்புறம் வந்துட்டு இந்த ஜாலியில ஜாலியின காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்மேன் ஜாலியில காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க்கு வந்து ஹெல்மெட் மாதிரி பண்ணது அது ஒரு மாதிரி ஒரு டிஸ்பாயின்டிங்கா இருந்துச்சு அப்புறம் ஒயிட் ஐஸ் நானுங்க பேட்மேனுக்கு வந்து ஒயிட் ஐஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுல அந்த பேட்டில் எப்படி இருக்கும் உனக்கு அந்த மாதிரி ஒயிட் ஐஸ் இருக்கும்னு இருக்கும் அது இல்லையா சரி அது கூட பிரச்சனை வருது இல்ல கதையெல்லாம் வந்து ரிட்லரோட இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து காலங்காலமா பார்த்தது தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இல்ல போது பேட்மேன் டச் பண்ண வில்லனே வந்து நிறைய பேர் ரிட்லர் வந்துட்டு அன்டவுட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அந்த பேட்மேன் ஹஸ்ட் அந்த மூவிலாம் பார்க்கும்போது அனிமேட்டட் மூவிலாம் பார்க்கும்போது ரிட்லர் வந்துட்டு அவன் அவனோட பிளாட்டிங் அவனோட இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப இதுதான் காம்ப்ளிகேட்டட் இதுதான் அதை பத்தி எதுவுமே சொல்லலை ஆனா நீங்க வந்துட்டு பல வருஷத்துக்கு அப்புறம் பல இதுக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்குறீங்க உங்க படம் எப்படி இருக்கும் இருபது படம் முப்பது படம் வந்துட்டு விடல அப்படின்னாலும் ஒரு படத்துல வந்துட்டு உங்க வெயிட்டேஜ் வந்துட்டு ஹெவியா காட்டணும் இப்ப இவனுக்கு காட்டின வெயிட்டேஜ்ல என்ன மேஜரான இது என்ன வந்திருக்கு அப்படின்னா ஆன்லைன்ல இருக்கிற செல்ஃப்ரோக்டு பேட்மேன்ஸ் அவனுங்க தான் வந்துட்டு சுத்திட்டு இருக்காங்க நீ டிப்ரஸ்டா இருக்கிறத வந்துட்டு உடனே வந்துட்டு பேட்மேன் இதை வச்சுக்கிட்டு அவனை

இதுக்கு மேல இருந்தா அது வந்து டைரக்டர் வந்து என்ன சொன்னா மேட்ரிஸ் வந்து என்ன சொன்னா கோன ஆல் நியூ யூனிவர்ஸ் வித் எவ்ரி ஒன் அஸ் நியூ அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா அப்படிங்கணும் பேட்மேனும் புதுசு ரிட்லரும் புதுசு எல்லாருமே உள்ள புதுசு இப்பதான் கிரைமு நேத்து பிறந்தானுங்க இன்னைக்கு கிரைம் பண்றானுங்க அப்படிங்கிற தான் நான் பண்றேன் அப்படின்னு இருக்கான் எப்படா செட் ஆகும் அப்படின்னா வெளியே விசாரிச்சீங்களா எனக்கு இங்க பாருங்க சொல்லுவாங்கல்ல அஜித் அன்னாட் இருந்து இந்த ஃபேமிலி ஆடிச்சு எப்படியாவது காப்பாத்துக்கிடா அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வார்னர் பேஸ்ட் இருந்து இந்த எப்படியாவது காப்பாத்துக்கடா பேட்மன் ரிலேட்டட் இது மட்டும் மட்டுமே பாருங்க ஒரு ரிலேட்டட்ருக்கே அவ்வளவு எடுத்து என்ன பண்றானுங்க நிறைய இருக்கு கிரீன்லேண்ட் இருக்கான் மார்ஷியல் மேன்மெண்ட் இருக்காங்க இத்தனை இருக்கு பட் இல்ல நாங்க பேட்மன் போலதான்

பெயினோட பெயின் வந்து மாஸ்க் அதாவது இந்த பேட்மன் இதுல மாஸ்க்ல வந்துட்டு அந்த இதான் சுவாசிக்கிட்டே இருப்பான் எனர்ஜி பூஸ்டுக்கு வெனம் தான் வந்து எடுப்பாப்ல அது வந்து தியரி இவன் மேட்ரிஸ் வந்துட்டு அத இல்லேன்னு சொல்ல ஆமான்னு ஏரியா வச்சிருக்கான் கிரே ஏரியா வச்சிருக்கான் ராபர்ட் பேண்டிசன் வந்து முடியும் அவனால எல்லா கேரக்டர் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிருக்காப்ல டாய்லெட் நடிச்சதுக்கு அப்புறம் பயவுல அப்படியே சரிஞ்சாப்புல அப்புறம் அந்த லைட் ஹவுஸ் படம் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணா பட் ஸ்டில் முடியாத ஒரு கட்டத்துல போயிட்டு அப்புறம் டெவில்லால்தேவி படத்துல வந்துட்டு ஒரு ஈவிலான கேரக்டர் நடிச்சுட்டு இப்ப ஒரு சூப்பர் ஹீரோ ஜானர்களை குதிச்சிருக்கான் ஆனா இவன் மேலேயும் எனக்கு ஒரு சின்ன இவன் மேல இல்ல இவனை வச்சு ஒரு வன்மை இருக்கு ஹீ இஸ் யங் ஆஃப் ராபர்ட் பேட்டிசன் இஸ் யங் ஆஃப் டு பிளே பேட்மேன் ஆமா ஹென்றி கேவல் இஸ் டூ ஓல்டு ஃபார் சூப்பர் மேன் ஆமா ஆனா கூத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹென்ரி கேவலுக்கு முப்பத்தாறு வயசு ராபர்ட் பேட்டன்சனுக்கு முப்பத்தொன்பது வயசு இத நான் சொல்லீங்க ஜேம்ஸ் கன் சொன்னாங்க பிளாக் ஆடம் யார் ஆரம்பிக்கிறீங்க நீங்களே ஆரம்பிங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க அதாவது இது வரைக்கும் வந்த இவன் இந்த பிளாக் ஆடம் ஒரு படம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ மிஸ் பண்ணது அந்த கோவிட் டைம் இல்லாத அந்த பர்த் அப்படியே கூட கோவிட் டைம்ல தான் மிஸ் ஆச்சு இது நார்மல் டைம்ல ஃபஸ்ட்டே மிஸ் பண்ணதான் இதுதான் கதை என்ன ஆச்சுன்னா இந்த பிளாக் கார்டம் ரிலீஸுக்கு முன்னாடி ஆஃபீஸ்ல வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் தீபாவளி செலிப்ரேஷன் நான் அப்ப என்ன பண்ணனா அந்த பஃபே அதுல போயிட்டு தட்டு எடுக்காம எல்லாரும் தட்டுல இருந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் வந்துட்டேன் மறுநாள் காலைல படத்துக்கு போறது ரெடி பண்றேன் ஒரு மெசேஜ் வருது என் கூட சேம் தட்டை எனக்கு தட்டுல இருந்து எடுத்து கொடுத்த ஒருத்தவங்க வந்துட்டு கோவிட் பாசிட்டிவ் நீங்க டெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டான்

போன வாரமோ அதுக்கு முன்னாடி வரமா வந்துச்சு வந்த உடனே அன்னைக்கு இதுவே பாத்துட்டேன் நானு பார்த்தா இவன் கேஜிஎஃப் திருப்பி எடுத்து வச்சிருக்காங்க இவன் சில முன்னாடி இருந்து பேசுறது இவன் கேஜிஎஃப் திருப்பி எடுத்து வச்சிருக்காங்க வந்துட்டு பத்து வருஷ கனவு அப்படி இடி எல்லாம் கட்டினாரு ஒன்னும் எல்லாம் வந்துட்டு தமிழ் படத்துல அரச மாவு இதை வந்துட்டு இப்ப இவர் வந்துட்டு எடுத்து இந்த கதை இந்த ஸ்கிரிப்ட் இப்பதான் இவனுக்கு முதல்ல பாக்குறான் போல வெங்கட் பிரபு ஒரு இன்டர்வியூல சொல்லுவான் தெரியுமா அவன் பேர் என்ன அவன் தம்பி வந்துட்டு யூகேல ஏதோ ஒரு மியூசிக் ஸ்கூல்ல இருக்கும்போது ஏதோ ஒரு மியூசிக் போட சொல்லுவாங்களாம் அப்ப வந்துட்டு இவன் இளையராஜாவோட அந்த இந்த பாட்டை வந்துட்டு போட்டு காமிப்பானான் வா சூப்பர் அப்படின்னு அந்த மாதிரி இவன்ட்ட போய் நம்ம ஊரு பழைய கதையத்துக்கு போய் காட்டிருக்காங்க ஏமான்ட்டான் தேட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆல்ரெடி எனக்கு ராக் மேல வந்துட்டு கொஞ்சம் கோவம் அதிகமாவே இருக்கும் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தேட்டர்ல பார்த்தா கண்டிப்பா வந்தா பைசப் காட்டணும் இதுல பைசப் காட்டல அது அதுக்கு பதிலா வந்துட்டு அதையே இவரை சுத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கடைசி பார்த்தா வெளியில அனுப்பிச்சிட்டாங்க போல கிளம்பு தம்பி அப்படின்றாங்க போல அவர் வெளிய போக சொன்னதுக்கெல்லாம் வேற காரணம் இருக்கு ஓவராலா பார்த்தோம்னா எனக்கு வந்துட்டு கூட கம்பேர் பண்ணும்போது போது பிளாக் கேடம் வாஸ் லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர் ரேட்டடா நல்லா இருந்துச்சு எங்க மேம் ஆர் ரேட்டட் இருந்துச்சு ஏங்க பிளாக் எல்லாம் என்ன மாதிரி கேரக்டர் எவ்வளவு டார்க்கான ஆன கேரக்டர் அவனை கொண்டு வந்துட்டு சின்ன பையனோட ஹீரோ மாதிரி கட்டிக்கிட்டு சசாமி நான் ஏன் வந்து ஆறு ரேட்டர்னு சொன்னா வந்துட்டு இப்ப ரீசன் டைம்ஸ்ல கொஞ்சம் அப்படி திரும்பி பாத்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ பிலிம்ஸ் ஆர் ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் வருஷங்கள் ஆயிருச்சு

அந்த கேம் நல்லா பண்ணிருந்தாங்க சில விஷயம் வந்துட்டு இந்த அவன் பேர் நோவா சென்டினோவா அவனும் அந்த பொண்ணும் வந்துட்டு பண்றது ரொம்ப இந்த டீனேஜ் கிரிஞ்சி மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு நினைச்சேன் பட் கொஞ்சம் டீசென்டாக கொண்டு போயிட்டாங்க ஹாக் அந்த ஹாக்மேன் மேன் தானே அந்த கேரக்டர் பேரு ஆமா ஓகே ஹாக் மேனுக்கு வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டா எதிர்பார்த்தேன் பெருசா எதுவும் சொல்லல மேபி அடுத்து ஏதாவது படம் வந்துச்சுன்னா அதுல இவனு வந்தானா சொல்லுவாங்க பாத்துக்கலாம் ஆனா ஒரே ஒரு

ஒரு சில ஆர்ஜினே மாறும் வந்து இல்ல இவனுக்கு வந்து இந்த ஈஜிப்த்ல வந்து பழங்காலத்துல இருந்த காட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவானுங்க அர்ஜின் லைட்டா மாறும் நீங்க சொல்ற மாதிரி கேரக்டருமே ஹாக் மேன் மாதிரி வரும் இதுல ஜஸ்டி சீரிஸ் வந்து ஃபுல்லா கேர்ள் தான் வருவா டீம்ல ஜஸ்டிஸ்லின் ஆமா இப்ப இப்ப நீங்க நல்ல பாயிண்ட் கொண்டு வந்தீங்க அடுத்து நான் தான் சொல்ல வந்தேன் அந்த ஹாக் ஹாக் கேர்ள் வந்துட்டு இந்த ஒரிஜினல் செவன்ல ஒருத்தி ஜஸ்டிஸ் லீக் பார்க்காதவங்க வந்துட்டு தயவுசெய்து அதை பார்த்துருங்க அதுல ஒரு ஒரு சீசன் முடியும் போதும் அவங்க கொண்டு வர மூணு எபிசோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் படம் ஒன்னொன்றுமே வந்துட்டு சூப்பர் படத்துக்கு ஈக்குவல் அதுல ஒரு ஒரு சீசன் டூ எண்டுன்னு நினைக்கிறேன் ஹாக் ஹாக் அந்த அவங்களோட தெமிஸ்க்ரியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வருவாங்க அப்பதான் எல்லாம் வந்துட்டு ஓடி போய் ஒழியுவாங்க அப்ப ஒரு சூப்பர் சீன் ஒன்னு வரும் சீக்ரெட் ஐடென்டிட்டி வந்து ரிவீல் பண்ணுவோம் அப்படிங்கும்போது வாலி வெஸ்ட் க்ளார்கென்ட் அண்ட் ப்ரூஸ் வெயின் அடின்னு சொல்லிட்டு மாஸ்க் வைப்பான் கரெக்டா ஆஹ் இவன் அந்த இவன் இந்த ஜஸ்டிஸ் லீக் வந்துட்டு கடைக்குள்ள எல்லாம் போய் ஒளிஞ்சிருப்பாங்க அப்ப வந்துட்டு சூப்பர் ஹீரோ காஸ்டியூம் வந்து நார்மல் காஸ்டியூம் மாறுவாங்க க்ளாஸுக்கு வந்து ரெட் ஹேர் இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுவா ரெட் ஹேர் அப்படிம்பாரிக்கு ஆனா அந்த சீன் அன்வாஸ்ட் பண்ணுவான் எல்லாத்தையும் அன்வாஸ் பண்ண சொல்றது வந்துட்டு இவன் வந்து சொல்லுவான் அன்வாஸ் பண்ணணும் நம்ம சிவியன் குளோத்ஸ்ல போகணும் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு வந்து பிளாஷ் சொல்லுவான் உங்க எல்லாரையும் நான் நம்புறேன் பட் சீக்ரெட் ஐடென்டி சீக்ரெட் ஐடென்டி அடிவான் சொல்லி முடிச்சோன்னா இவன் என்ன சொல்லலாம் உன்னோட பேர் வந்துட்டு வாலிவேஸ் அவனோட பேர் வந்துட்டு கிளார்கெண்ட் என்னோட பேர் வந்துட்டு புருஸ்வென் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஜஸ்டிஸ் லீக் அன்லிமிட்டெட் எல்லாம் வந்துட்டு பாத்துருங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட இந்த லைவ் ஆக்ஷன் மூவிக்கு எதிர்பார்ப்பு ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே அதிகமாயிடும்

அதே மாதிரி இன்னொன்னு வந்துட்டு இதுல ஜஸ்டிஸ் லீக்ல வந்து டூம் வந்துட்டு இதான மொட்டைக்கான ஆள் கூப்புறத பார்த்திருக்கும் லெக்ஸ் ஸ்லூத்தர் தானே ஆனா இதுல வந்துட்டு வேண்டல் சாவேஜே வந்துட்டு கூப்பிடுற மாதிரி இருக்கும் வேண்டல் சாவேஜ் குப்புறதுல ஒரு ஆள் வந்துட்டு லெக்ஸ் லூத்தர் அனிமேட்டட் சீ இதுல எல்லாம் படத்திலயும் அப்படித்தான் வரும் இதுலயும் சீரியஸ்லயும் அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன் ஆமா வேண்டல் சவேஜ் எல்லாம் ஒரு ஆர்ஜின் எல்லாம் சொல்லி ஆமா ஆமா வேண்டல் சவேஜும் இதுவும் என்ன சொல்றது வேண்டல் சவேஜ்க்கும்

அந்த அந்த இன்ட்ரோலாம் வரும்போது இந்த இந்த படத்துல அந்த வடிவேல் காமெடியில அந்த எங்க அப்பா ட்ரம்ஸ் வாசிக்க எங்க அம்மா நடன மாட அப்படிங்கிறது அப்படி இது டான்ஸ் ஆடிட்டு செம்ம டான்ஸா இருக்கும் அந்த படம் மியூசிக் எல்லாம் பிள்ளையாகும் போது இப்ப நான் எதுக்கு வந்து சூப்பர்மேனோட அந்த இது சொன்ன அப்படின்னா வந்துட்டு பிளாக் கேடம்ல அது அதே மாதிரி தான் அங்க எப்படி சூப்பர்மேன் வந்து கடைசியா வந்து ஜஸ்டிஸ் லீக் இதுல பார்த்தோமோ அதுக்கடுத்து காணாம போனாரோ அதே மாதிரி பிளாக் ஆடம்ல இவன் ராக் என்ன பண்ணான்னு தெரில போய் ஹென்ரி கேவல் வீட்டுக்கு முன்னாடி டேப்பர் கட்ரை வச்சு ஏதோ பாட்டு பண்ணு தெரில பிளாக் ஆடம் கடைசி இதுல வந்துட்டு வருவாப்ல உள்ள வருவாப்ல டூ வீக்ஸ் லேட்டர் ஐ வில் நாட் பி ரிட்டர்னிங் சூப்பர் மேன் ஆஸ் பர் நியூ கம்பெனி ரூல்ஸ் எவன்டா ரூல்ஸ் போட்டது அப்படின்னு போய் பார்த்தா சிஇஓ சிஏ தி ஹவுஸ் பாட்டு போட்டு ஜேம்ஸ் கன் உள்ள உக்காந்துருக்கான் ஃபர்ஸ்ட் நாள் ஓடி முடிச்சோனே வந்துட்டு ஐ கீப்பிங் அஸ் சீக்ரெட்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரைட் அப் நம்ம வேரிங் சொல்லி முடிச்சு சந்தோஷத்தை கொண்டாடி முடியுங்கள அதுக்கு வந்து சூப்பர் இதுக்கு டிசைட் ஒரு நம்பிக்கையில வந்து இது பண்ணிட்டு வந்துட்டான் நம்ம இல்ல அது எனக்கு அது புரியல எப்படி அது சைன் சைன் பண்ணாம எப்படி வந்துட்டு கமிட் பண்ணுவான் சைன் பண்ணாம எப்படி வந்துட்டு அதை டிராப் பண்ணுவான் இல்லைங்க ஆக்சுவலி த திங் இஸ் இஃப் ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கரெக்ட்லி சைன் பண்ணியிருக்கான் முடிஞ்சிருச்சு அப்ப வந்து திரும்பவும் வந்து பவர் பவர் ஷிஃப்ட் நடந்திருக்கு புது சிஇஓ ஜேம்ஸ் கனை போட்டிருக்காங்க ஜேம்ஸ் கன் வந்துட்டு எப்ப டியூ டு தி சர்க்கம்ஸ்டான்சஸ் கான்ட்ராக்டை வந்து நாங்கள் கேன்சல் பண்றோம்னு சொல்லியிருப்பான் நடந்திருக்கோம் ஆனா ஹென்ரி கேவலுக்கு வந்துட்டு டேலண்ட்டுக்கான உழைப்புக்கான இது திரும்ப வந்துருச்சு வார் ஹேமர் தௌசண்ட் கேர்டி கே இருக்குதுல்ல கேம் அத வந்து லைவ் வந்து அவனே ப்ரொடியூஸ் பண்ணி அவனே நடிக்க போறான் ஓகே ஓகே ஆஹ் எனக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கு உண்மையிலே நீங்க சூப்பர் மேனுக்கு ஹென்ரி கேவல் முகத்தை வச்சு பாக்குறீங்களா ஹென்ரி கேவல் வந்துட்டு போறதுனால உங்களுக்கு வருத்தம் இருக்கா எனக்கு இல்ல நான் ஓப்பனா சொல்றேன் எனக்கு இல்ல உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கா எனக்கு இருக்கு

நோவே ஹோமே வந்து அவனுங்க ரொம்ப முக சுழித்து தான் கொடுத்துருக்கானுங்க ஆமா இன்னைக்கு வரைக்கும் என்ன நம்பரானா ஸ்பைடர் மோன் வச்சு நம்மளே காசு பார்த்துடலாம் எதுக்கு அவனுங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு நம்ம கிட்டே நம்மளே வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியா ஐடியெல்லாம் இருக்கானுங்க சோனிக்கு வந்து எல்லாம் மனசே இல்ல அவனுக்கு அவனுக்கு வந்து தனி ஒரு இது நம்மளே பார்த்துட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கானுங்க அவனுங்க என்ன ஆனாலும் சரி காசு தான் இருக்கு போட்டு போட்டு இது பண்ணுவோங்கிற மாதிரி தான் ஐடியாலாம் இருக்கானுங்க சோனி பாப்போம் நான் அந்த ப்ளாக் அடம் சொல்கிறப்போது கேட்டே டாக்ட் டாக்டர் ஃபீட் கேரக்டருக்கு கொண்டானுங்க ஃபஸ்ட்டு ஆக்சுவலி டாக்டர் ஃபேட் கேரக்டர் வந்து இதுலயே பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சைக்கிள்ல தான் ஓடும் இங்க பாருங்க டாக்டர் ஃபேட் அண்ட் டாக்டர் ஹூ தே போத் ஆர் த சேம் திங் அப்படி சொல்றீங்களா தே போத் ஆர் த சேம் திங் தெரியல இது சில சில இடத்துல வந்து இது வந்து யாரு கான்ஸ்டன்டைனே வந்து டாக்டர் ஃபேட்டா மாறிடுவான்ல மேபி அந்த மாதிரி பிளான் பண்ணாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா அது இப்பதான் காட்டினீங்க அதுக்கு டாக்டர் ஃபேட் வந்துட்டு மேண்டட் பாஸ் ஆகுறதுதானே ஐ மீன் லைக் அந்த ஹெல்மெட்

அப்படியே பாருங்களேன் பேட் கேர்லு பெண்டாஃபிளிக்ஸ் பேட்மேனு பேட்மேன் பியாண்டு அப்புறம் பிளாக் கேடம் சீக்வலு கிரைசிஸ் ஆன் இன்ஃபினிட் அர்த் பிலிம்ஸ் அது வந்து ஒரு ரெண்டு படம் ஏதோ பார்த்திருக்காங்க சைபாகு டெத் ஸ்டோக்கு கிரீன்லேண்ட்னு ஹார்லி குவீன் வெசஸ் த ஜோக்கரு ஜோக்கர் பிலிமு கிரிப்டானு அப்புறம் மேன் ஆஃப் ஸ்டீல் டூ நியூ காட்சு பிளாக் மேண்டா சூப்பர் கேர்லு ஒண்ட் ட்வின்ஸ் அப்புறம் ஒண்டர் உமன் சீக்வலு

மேபி அதனால ஜாக் ஸ்னேடரோட ஐடியாவை எடுத்து இவங்க இது யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி ஜாக் வந்து இது பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்சைடர் ஆர்டிக்கல் வந்து உன்னை படிச்சேன் அனிமேட்டர்ல அவ்வளவு காசு பாக்குறானு அதான் எனக்கும் இப்போ ஒரு பிலிம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வந்து எதனா ஒரு மில்லியன்ஸ்ல பொருள்வான் ஏன் ஒரு லிமிட்டுக்கு மேல வந்துட்டு அவனுக்கு இது போயிடும் என்ன சொல்றது அது வந்து மவுஸ் கட் ஆயிரும் பட் அனிமேட்டட் அப்படின்னு போது வந்து எவர் லாஸ்டிங் நீங்க வந்து கடைசியா வந்து ஒரு பழைய ஒரு 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 ஸ்டோரி ஒரு ஸ்டோரி ரிலேட்டடா ஒரு பாக் ஒரு படம் பாத்தீங்க ஒரு அனிமே பாத்தீங்கன்னா எது நீங்க வந்து ரொம்ப லாங் லாஸ்டா பாத்திருப்பீங்க அனிமேட்டட் அது அது ஓகே ஆனா என்ன இருந்தாலும் பாத்தீங்கன்னா அனிமேட்டட் பாக்குற கிரௌடு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போதும் ஒரு மூவி பாக்குற கிரௌடு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போதும் எதுக்கு நீங்க அதிக ரீச் இருக்கும்னு நினைக்கிறீங்க ரீச் அதிகம் இதுதான் வந்துட்டு அனிமேவா இருந்தாலுமே லைவ் ஆக்ஷன்ல இந்த டோக்கியோ ரவெஞ்சர் மூவிஸ் எல்லாம் எடுக்கும்போது அனிமே பார்க்காதவங்க கூட அதை போய் பாக்குறாங்க ஓ இது ஏதோ அனிமே போல அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறானுங்க காசு வருது அந்த அனிமையா வச்சிருந்தாங்க அப்படின்னா வெறும் அந்த டோக்கியோ ரெவெஞ்சர் சேர்ந்து இதுல ஸ்ட்ரீம் பண்ணாங்க டோக்கியோ ரெவெஞ்சர் சொல்றேன்னா இப்ப நான் ரீசெண்டா பார்த்ததுல அனிமே டு லைவ் ஆக்ஷன்ல அது ஒரு படம் அதுக்காக சொல்றேன் நான் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த கிரவுடு டச் பண்ணாத ரொம்ப பப்ளிக்கா இது பண்றது வந்துட்டு இவங்கதான் அதனாலதான் இதுல நடிச்சாலுமே வந்துட்டு இவங்களுக்கு காசு அதிகம்

ஜேசன் வந்து லோபோ. இனிமே லோபோவா ஆமா இது ஒண்ணு கட் பண்ணா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி மாத்திட்டான் எம்சிக்கு வந்து பக்காவா போசிட்டா நிக்கிறதுக்காக பண்ண வேலையா என்னன்னு தெரியல பட் இப்ப வந்து டிசியூ அப்படின்னு சொல்லி நிறுத்திருக்கான் இது வந்து என்ன சொல்றது ஃபால் ஆஃப் டிசியும் தான் சொல்லணும் நம்ம தான் சொல்லணும் காரணம் என்னன்னா வந்துட்டு இவனுங்க வந்துட்டு ஒரு தனியா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதுல தெளிவா நிக்கிறத விட்டுட்டு எவனோ இன்னொரு பாத்து சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படிங்க அப்படிங்கிற பார்த்த பிடிச்சா அது வழியா போக முடியுமா அப்படின்னு பாக்குறானுங்க பட் எப்பவுமே வந்துட்டு அப்படி போறது வந்து நிலைச்சு நிக்குமான்னு கேட்டா கிடையவே கிடையாது அப்படி இவனுங்க வந்துட்டு லைட் வெயிட்டா ஒரு காமெடியா ஒரு சூப்பர் ஹீரோ பிலிம்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னா அது வந்து என்ன சொல்றது சீக்கிரம் வந்து காணாம போயிரும் ஏன்னா ஆல்ரெடி அந்த வழியில வந்து இன்னொரு பிலிம் போயிருச்சு இது வந்து அப்ப ரிப் ஆஃப் தான் தெரியும் நீ ஒரிஜினல்லா வந்து ஒரு கிரிட்டியா ஒரு சொல்லு இப்ப எம் நைட் சாம்லானோட அன்பிரேக்கபிள் படம் பார்த்திருக்கீங்களா ஆமா அதுவுமே ஒரு சூப்பர் ஹீரோ பிலிம் தான் இதை வந்து வெளியே சொன்னோம்னா யாரும் ஏத்துக்கிறதுக்கு யோசிப்பாங்க பட் த திங் இஸ் சூப்பர் ஹீரோ பிலிம்னா என்ன சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கணும் சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ் இருக்கணும் அதுல வந்து வந்து சூப்பர் ஹீரோ எபிலிட்டிஸ் தான் இருக்கும் ஆமா ஆமா இது இது வந்துட்டு எனக்கு அந்த அன்பிரேக்கபிள் பார்க்கும்போது புரியல ஆனா அந்த கடைசியா ஒரு படம் மூணு 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 கேரக்டர் கிளாஸ் கிளாஸ் ஸ்பிளிட்ல வந்துட்டு அந்த மட்டம் மட்டும் வருவான் கிளாஸ்ல வந்துட்டு எனக்கு அந்த இதுவே வந்துட்டு புரிஞ்சது அந்த ட்ரைலாஜி முடியும் போதே வந்துட்டு அப்பதான் புரியுது எனக்கு ஓகே இது அந்த சூப்பர் ஹீரோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லும் போது வந்துட்டு சொல்லிருப்பாங்க அவன் அன்பிரேக்கபிள் தான் பட் அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கு ஒரு அமாண்டா வளர் மாதிரி அங்க ஒரு ஆளு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்ம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட்ஸ் ரிப் இதோடா இல்லாம இப்ப வந்து ஏன் வந்து கிளாஸ் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு கிளாஸ்னு ஒரு படம் வந்து அது ஹிட் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் எம் ஐ சாம்லான்னு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஹி ஹேட் இஸ் ஓன் ட்ரேட்மார்க் அதை வச்சு பண்ணாரு ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா அதெல்லாம் இல்ல நாங்க வந்து ஆல்ரெடி ஒரு இடத்துல இருக்கிறதா பண்ணுவோம் அப்படிங்கிறானுங்க அந்த டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணுவானுங்கிறானுங்க அந்த மாதிரி போச்சு அப்படின்னா டிசிஇஸ் பியாண்ட் சேவிங் இது என்னோட கூற்று என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பாப்போம் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல வருதுல படம் அதை வச்சு பாப்போம் இது சொல்றீங்களா ஷெசாம் சொல்றீங்களா ஷெசாம்ல இப்ப மூணு படம் இருந்துச்சு ஷெசாம் ஒண்ணு அதுக்கப்புறம் ஒண்ணு ஃப்ளாஷ் பழைய ஃபிளாஷ் தான் வருது என்னன்னா அது டிசி தான் வரும் இல்ல டிசிஓ அது டிசி கணக்கு தான் வருது ஜோக்கர் ஜோக்கர் சொன்னேன் இல்ல ஜோக்கர் ஜோக்கர் டூ வந்து கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் நான் பாக்கும்போது வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் ஒண்ணு உட்காந்து இருந்துச்சு

போர்ட் கேஸ்ல வந்து ஜெயிச்சு ஜானி டப் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு ஆம்பர் ஹர்ட வந்து ஃபயர் பண்ண சொல்லி பெட்டிஷன்ஸ் நிறைய ஃபைல் பண்ணாங்க வானர் பிரர்ஸ் கண்டுக்கவே இல்ல ஆனா இதே வார்னர் பிரதர்ஸ் தான் பென்டாஸ்டிக் பீச்ல வந்து கேஸ் முடிஞ்சுச்சுங்கற ஒரே காரணத்துக்காக ஜானி டப்ப தூக்குனானுங்க ஜானி டபிங் தூக்குனானுங்க அப்புறம் அந்த பிளாக் லிவ்ஸ் மேட்டர் போயிட்டு இருந்துச்சுல்ல அந்த டைம்ல வந்து தி பிளாஷ் சீரீஸ் வந்து ஒருத்தான் நடிச்சுட்டு இருந்தான் தான் நடிச்சுட்டு இருந்தான் அவன் பேரு மறந்து போச்சு எலாஸ்டிக் மேனா நடிச்சுட்டு இருந்தான் அவன் வந்து ஒரு ஆறு வருஷத்துமோ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பிளாக்ஸுக்கு வந்து ஏதோ வந்து ஆகுற மாதிரி ஏதோ ஒரு ட்வீட் போட்டு இருந்ததுக்காக இது பண்ணானுங்க அவன் வந்து அதுக்கு வந்து அந்த ட்வீட்டையும் டிலீட் பண்ணிட்டு அப்பாலஜியும் கேட்டான் அப்பையும் வந்து நீ ஃபயர்னா அப்படின்ட்டு தூக்கிட்டானுங்க ஏன்னா வந்து அப்பதான் பெருசா புளித்தி காட்ட முடியும் அப்படின்ட்டு பண்ணிட்டானுங்க ஆனா ஆம்பிரெட்டி கொண்டு வந்து வயத்திருக்க மாட்டானுங்க இஸ்லாமியருக்கு வந்து கண்ணைய கண்ண கூட திருப்ப மாட்டானு அப்படியே பாட்டுக்கு இருப்பானுங்க இஷ்யூஸ் யூ ஹாவ் அஃபெக்ட் அண்ட் ஆர்ட் இட்ஸ் நாட் குட் அதான் என்னோட இது மேபி இஸ்லாமில் இருந்து கே தானே எனக்கு சரி இல்ல இருக்கலாம் இதுதான் சொல்ல கே தான் நினைக்கிறேன் கே கே தான் ஆமா கே தான் மேபி அது பண்ணா அவங்க வந்து வேற மாதிரி எல்ஜிபிடி சைடு திரும்புற மாதிரி அப்படின்னு யோசிக்கிறான்னு என்னவோ தெரியல ஆம்பு என்ன கதைன்னு இதாவே தெரியல பாப்போம் இவங்க இப்ப அடுத்து டிசியூ அப்படின்னு மாத்துறாங்க எந்த லட்சணத்துல போகுதுன்னு தெரில ஜானா வந்து சந்தோஷமா இல்ல ஜாக்சோட ஃபுல் இது பார்க்காம

ஆஹ் ஒழுங்கா போதோ இல்லையோ வந்துட்டு எப்படியோ வந்துட்டு சப்போர்ட் பண்ண போறதோ டிசிக்கு உருவி நல்லா இல்லைன்னா சொல்லி போனோம் ஏன்ப்பா தயவு செய்து அந்த ஹென்றிக்கு அவளோ திரும்ப உள்ள கூப்பிட்டுவாங்கய்யா அந்த மனுஷன இன்னொரு தடவை அந்த சூப்பர் ஷூட்டை போட விடுங்கய்யா அப்படியே அந்த பென் ஆஃப்லிக்கி தூக்கிட்டு வந்து ஒரு பேட்மேன் ஃபிலிம் ப்ளீஸ் அவ்வளவுதான் பேட்மேன்ங்கிறத விட பெண்ணப் ஃபில்க் வந்து பெஸ்ட் ப்ரூஸ் வேணுங்க என்ன கேட்டா

அண்ணா சொன்ன மாதிரி இது டிசி பெருசா மார்வல் பெருசா அடிச்சுக்கிறது அப்படிதான் அடிச்சுக்கோம் பட் இருந்தாலும் வந்துட்டு ஆஹ் நான் வந்து ஒரு டைம்ல வந்து அதான் மாரவல்லாம் தொடக்க முடியாது மார்வல் இந்த லெவலுக்கு இருக்காங்க அப்படிங்கிற யோசிச்சுட்டு ஒரு வெறும் சின்ன பாம் சுண்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷம் ஆச்சு அதுக்குள்ள பார்த்தா குளறுபடி பண்ணி தலைகில பார்த்து மார்வல் படத்தெல்லாம் பார்த்தாலே தேட்டர் பக்கமும் போக வேணாம் தப்பி தவறி போய் உட்காந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி பயமா இருக்கு அப்படிலாம் மார்வல் படம் எல்லாம் வந்துச்சுன்னா இப்ப எதுவுமே பாத்திரம் வேணாங்கிற அளவுக்கு கேவலம் கண்டாவதே பண்ணிட்டு இருக்காங்க டிசிக்கு வந்து உண்மையாவே இந்த இண்டிபெண்டா பார்க்கும்போது பயங்கரமான ஸ்டோரியா இருக்கு பயங்கரமான கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இன்னும் ஆர்ஜின் எல்லாமே சூப்பரா இருக்கு பல கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க எடுத்து காட்டலாம் அதை விட்டுட்டு எதுக்கு வந்து மரச்சமாவே அரைக்கிறானுங்க அப்படிங்கிறதே புரியல ஆஹ் மார்வலாச்சு வந்து புதுசா கொண்டு வரேன் மிஸ் மார்வல்ல காட்டுறேன் ஆஹ் சீலுக்கு காட்டுறேங்கிற மாதிரி புதுசா ட்ரை பண்ணி தான் முக்க வாங்கி சாவறானுங்க இவனுக்கு வந்து அரைச்சதே அரைச்சு ஏன் இப்படி முக்க போறானு தெரியல அதை விட்டுட்டு புதுசா ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் மற்றபடி கண்டிப்பா அனிமேட்டட் இதுக்கு வந்து டிசிஐக்கு வந்து தனியா வந்து ஏசிக்குமே சரி இது மொத்தமாவே சேர்த்து ஒரு எப்சோட் பண்றோம் நாங்க அதுல வந்து தெரியும் அது கேக் அதுக்கு வந்து கண்டிப்பா கேளுங்க அதுக்கு முன்னாடி வந்து டிசி வந்து எதுவும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த டைம் யூஸ் பண்ணி டிசி மூவிஸ் அது போக டிசி அனிமேட்டட் அன்லிட்லாம் உட்காந்து பாத்தரலாம் நினைக்கிறேன் எல்லாம் இருபது நிமிஷம் தான் பாத்தரலாம்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பாத்துட்டா எந்த அளவுக்கு வந்து டிசியால மேக் பண்ண முடியும் ஆனா அவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க இப்ப அப்படிங்கறது வந்து தெரியும் மத்தபடி இவரு கெஞ்ச மாதிரி சூப்பர்மேன் கொண்டு வரலாம் ஆனா ஒண்ணுங்க அந்த சூப்பர்மேன் பாவான் அப்படின்னு சொன்னீங்கல்ல ஆனா இந்த சூப்பர்மேன் அவனுக்கு பண்ற ஒரு அட்டுளி புண்ட இருக்கே எல்லாரும் சுத்தா சுத்தாமுங்க கடைசி பார்த்தா எல்லாத்தையும் கொண்டு வந்துருவானுங்க பார்த்தா வந்து இல்ல கிரிப்டனை முன்னாடி வந்து ஆர்கோன்னு இது இருந்துச்சு அந்த ஆர்கோங்கிற சேட்டலைட் தபு சொன்னாங்க எல்லாரும் உயிரோட தான் இருக்கும் அப்படிமானுங்க படிக்கல அதாவது உங்களோட நீங்க பேவரட்டா வச்சிருக்கிற உங்க மார்பிளோட காமிக்ஸ படிச்சு பாருங்க அது இதை விட உன்னா தமாசா போகும் இல்லன்னு சொல்லுங்க இங்க பாருங்க என்ன இந்த வந்து சூப்பர்மென் வந்து வருவாங்க ஓகேவான்னு சொல்லிட்டு சரி சூப்பர்களுக்கு வந்து சூப்பர்களுக்கு என்ன ஆர்ஜனா சூப்பர்கள் வந்து ஆஹ் சூப்பர் கழியிலோட கசின் இவனை பாத்துக்கிற திருப்பி அவளை அமுச்சு வச்சாங்க ஃபேண்டம்ல மாட்டிட்டு திருப்பி வந்தா முடியுமானாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் அந்த கிரிப்டோ வந்துடும் சரி உம் மூணு பேர் ஆயிப்போச்சு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஒரு ஒரு தனி ஒரு சின்ன பிளானட்டே இருக்கு அதுல வந்து சூப்பர்களோட அம்மாலாம் இருக்காங்க எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போடுவானுங்க அது எப்படி இருக்குன்னா இந்த பதவி விஜய் சொல்லுவான்ல சிங்கிள் டீ கேட்டு அலோவ் பண்ண ஒரு கிராமே உட்காந்து சாப்பிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன எல்லாருமே உயிரோட வந்துகிட்டு இருக்கானுங்கிற மாதிரி இருக்கும் கிரிப்டான்ல இருந்து இது இறுதி கேட்டா இதுதான் பாப்போம் பண்ணிடுறேன் இப்ப இந்த டிசி அனிமேட்டட் மூவிஸ் சொன்னீங்க இது நிறைய பேருக்கு எப்படி பாக்கணும் குழப்பம் இருக்கும் லிஸ்ட் டிசி அனிமேட்டட் மூவிஸ்னு போட்டா ஐஎம்டிபி லிங்க் ஒண்ணு வரும் அதுல நாற்பத்தொன்பது படம் வரும் என்னோட பெஸ்ட் சாய்ஸ்னா என்ன சொல்லுவேன்னா அது ஃபர்ஸ்ட் படம் மேஸ்க் ஆஃப் இருந்து ஆரம்பிக்கும் அதுல இருந்து பார்க்க ஆரம்பிங்க மேஸ்க் ஆஃப் வந்துட்டு

எல்லாமே ஸ்டோரி எல்லாம் பாக்கும்போது பாருங்க நன்றி குறைக்கோ நன்றினே வந்து பேச கொடுக்குறதுக்கு ரொம்ப நாளா பேசும்போது நினச்சிட்டு இருந்தோம் நேரம் பாட்காஸ்ட் கேட்டதுக்கு நன்றி உங்களுடைய பாட்காஸ்ட் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்க பண்ற எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்பாட்டிஃபை எங்களை ஃபாலோ பண்ணுங்க எங்களுடைய தொடர்ந்து வர எபிசோட்ஸ் கேட்கறதுக்கு அது போக எங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க அது போக நீங்க என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபேஸ்புக் ஹேண்டில் இதோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாம் லிங்க் எல்லாம் கூட கொடுத்துருப்போம் அதுல வந்து எங்களை ஃபாலோ பண்ணி எங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம் அது போக நீங்க டேரக்டா எங்கிட்ட வந்து எங்களோட வீசியில உட்காரணும் இல்ல எங்ககிட்ட வந்து உங்களோட பாட்காஸ்டோட ஃபீட்பேக்கோ இல்ல பாட்காஸ்டோட சகசன்ஸ் ஏதாவது டாபிக் ஒரு சகஜன் கொடுக்கணும்னா எங்களோட டிஸ்கார்ட் செர்வோட லிங்க் இருக்கும் டிஸ்கார்ட் செர்ல ஜாயின் பண்ணிக்கிற பட்சத்துல நீங்க வந்து டைரெக்டா இந்நேரமும் வீசில் தான் கிடப்போம் சோ அதுல இங்க கூட கனெக்ட் ஆகலாம் அது போக கடைசியா நாங்க பண்ற ரியாக்ஷன் வீடியோஸா இருக்கட்டும் இல்ல வீடியோ டைப்ல நாங்க பண்றதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றதுக்காக யூடியூபோட லிங்கிங் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப் சேனல்ல கூட